பால் சாப்பிடலாமா? பால் மிகச்சிறந்த உணவு, கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். ஆனா பால் தப்பு, பால் மனித உணவே கிடையாது. பால் சாப்பிட்டா எல்லா நோய் வருது. இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியுங்களா, டிவி, பேப்பர், இன்டர்நெட் மூலமா பிரச்சாரம் நடக்குது, இலவச புஸ்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு இத்தனை புஸ்தகம் அடிச்சு கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தங்க, நம்ம சப்ஜெக்ட் சொன்னேன், ஏன் நமக்கு இலவச படிச்சு கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தப்பான நோக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த மருந்து மாத்திரை கம்பெனி இருக்கு இல்லைங்களா, இவங்க ஃபண்ட் பண்றாங்க, அதுக்கு பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, இயற்கை வைத்தியம், ஆயுர்வேதத்துல பால தயிர் வெண்ணெயை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அதை விடுங்க, கிருஷ்ணர் மகாபாரதத்துல எல்லாம் வெண்ணெய் திருடி தின்னாரு, பால் குடிச்சாரு இருக்கா, அவர் லூசு பையன், அவரு நல்லதுதான், அவரு கடவுள் சொல்றீங்களா இல்லையா, அது தப்பாது. இப்படி நல்ல விஷயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஆனா இப்ப கடை வைக்கிற பால் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாட்டுக்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு பால் நிறைய கறந்து அதை அந்த கம்பெனிக்குள்ள கொடுக்குறாங்க இல்லைங்களா, கொடுக்கும்போது யூரியா இதெல்லாம் போட்டு அதை கொண்டு போய் கொடுத்து அவன் பெரிய ஒரு ஏசி மிஷின் வச்சிருப்பான், அதில் கொண்டு எல்லா ஊர் பாலையும் கொட்டி அதை கொண்டு கலக்கி அதில் 4.5 எடுத்து 4.5 பாலை, 7.5 எடுத்து 7.5 பாலும் அவருக்கு பேர் வச்சு, வைட்டமின் ஏ எடுத்து பியை போட்டு அதை பண்ணி இது பண்ணி பாலை கெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பேக்கெட் பால், பவுடர் பால் இருக்கு இல்லைங்களா, அது கெமிக்கல், அதில் ஒன்று அவ்வளோ இருக்குது, ரொம்ப பர்சன்டேஜ் கம்மிங்க. ஸோ பால் சாப்பிடுங்க, இப்போ நீங்கள் பால் சாப்பிட்ற சால் கெட்டது கிடையாது, பட் நல்லதுலேன்னு புரிஞ்சுக்கோங்க. சுத்தமான பசும்பால் தான் உடம்புக்கு ஆரோக்கியங்க. ஆட்டுப்பால் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற ஆயுர்வேதமும் இயற்கை வைத்தியமும் அலோபதி மருத்துவத்து கண்ட்ரோல் போயிடுச்சு. நான் எல்லா இயற்கை வைத்திய மாநாடு அனுமதிக்கிறேங்க, எல்லா மாநாடும் பெரிய பெரிய ஏசி ஹால்ல சவுண்டா பாட்டு வச்சுக்கிட்டு பேங்களூர் ஹோட்டல்லாம் போய் டை கட்டிட்டு பாக்குறதுக்கே ஃபாரின், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இயற்கை வைத்தியம் நடத்திட்டு இருக்காங்க. இயற்கை வைத்தியம் இயற்கை நடத்தணும், அங்க பஃபே செய்ய சாப்பிட்டுட்டு. ஸோ நான் ஒத்துக்க மாட்டேன், இயற்கை வைத்தியம் அத்தனை வைத்தியம் ஒன்று சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்றது வேற ஒரு குரூப். இதெல்லாம் நான் பார்த்துட்டேங்க. அப்போ இந்த இயற்கை வைத்தியர்கள் ஆறு வைத்தியம் ஒன்று சேர்த்து அவங்க மூலியமா பிரச்சாரம் பண்றாங்க. நேரே சொல்லாம பால் ரொம்ப ரொம்ப நல்லது, ஒத்துக்கவே மாட்டேன். பால் சாப்பிடுறது, யோகா பண்ற எல்லாரும் பால் சாப்பிட்டுதான் ஆகணும். பாலை, சோயா பால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடலாம். பாலை பகல்ல சாப்பிடக்கூடாது, கெட்டுதல், நைட்டு தான் சாப்பிடணும். பகல்ல சாப்பிட்டா அரக்க குணம்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க ஆச்சாரமா வேதத்தையெல்லாம் படிச்சுட்டு அது பிரகாரம் நடக்கிறவங்க, துணிய மேல கொம்பு போட்டு அதை காய வைப்பாங்க, விறகு எடுப்பு தான் பயன்படுத்துவாங்க, குளத்தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க, அண்ணாந்தா குடிப்பாங்க. இப்படி சில பேர் இந்த பிராமணர்கள் ஆச்சாரமா நடக்கிறவங்க, அவங்க வீட்டில் பாலை நைட்டு தான் குடிப்பாங்க, பகல்ல குடிக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே பால் நைட்டு தான் குடிக்கணும், நல்லா ஜீரணமாகுங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நைட்டு தூங்குறதுக்குள்ள பால் சாப்பிட்டு படுத்து பாருங்க, நல்ல நிம்மதியா தூக்கம் வரும், நல்லா ஜீரணமாகுங்க. லேசா சூடா பால் நைட்டு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் ஒரு சுவைக்கு அடிமையா இருப்பாங்க, அது எப்படி வெளியே வருது, சில பேர் இருக்காங்க காரம் நிறைய சாப்பிட்டு இருப்பாங்க, இனிப்பு நிறைய சாப்பிடுவாங்க, தெரியுமா, சுவைக்கு சில பேர் அடிமையாயிருவாங்க. நீங்க சொல்லுவீங்க மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிட சொல்லுங்க சொன்னீங்களான்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சா டேஸ்ட் நிறைய உள்ள போகும், அதுக்கு என்ன தெரியுமா காரணம், நல்லா கேட்டுக்கங்க, காரமான ஒரு பொருளை வாயில் இருக்கு, பிடிச்சிருக்கு, சாப்பிட்டே இருந்தீங்கன்னா காரம் உள்ள போயிட்டே இருக்கும், உங்களுக்கு எது அந்த எண்டுன்னு தெரியாது, திகட்டாது, அதுக்கு என்ன பண்ணணும், காரமான ஒரு பொருளை வாயில் போட்டா மென்னு முழுங்குறீங்கல்ல, முழுங்கி முடிச்சோடனே வெறும் வாயை வெல்லணும், பாருங்க எம்டி பண்ணணும், முதல்ல சுவை இல்லாத நாக்கை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு காரணம் சாப்பிடுங்க, அது காரணம் ஒரு பேரிச்சம் எடுத்து வாயில் போடுங்க, நல்லா மெல்லுங்க, சுவை ரசிங்க, முழுங்கிருங்க. இனிப்பு நல்லா இருந்துச்சா உடனே அந்த அந்த நாக்குல இனிப்பு சுவை இருக்கும் பொழுதே இன்னொரு பேரிச்சம்பழத்தை போட்டா பேரிச்சம் உள்ள போயிட்டே இருக்கும், அளவு தெரியாது. ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா
எம்டி வாய் மென்னைங்கன்னா நாக்கை சோ இல்லாம பண்ணிடணும். ரெண்டாவது பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்க, தகட்டும். ஸோ யாராவது ஒரு குறிப்பிட்ட சுவைக்கு அடிமையா இருக்கீங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, எம்டி வாயில ஒண்ணும் இல்லாததுல வச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். சில பேர் தெரிய பண்ணுவாங்க நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு மனசு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டே இருப்பாங்க, உள்ள போயிட்டே தான் இருக்குது. நிறுத்தணும், நிறுத்தி எம்டி பண்ணணும். அப்பதான் உண்மையான சுவை என்ன தெரியும். அது கொஞ்சம் பாத்துக்குங்க. உணவுல மொத்தம் அஞ்சு வகை இருக்கு, அந்த வகைகளை பாத்துடலாங்க. முதல் உணவு உயிர் உள்ள உணவு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், பச்சையா சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் உயிர் உள்ள உணவு. கேரட்டு, வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸும் பழங்களும் அப்படியே பச்சையா சாப்பிடலாமா, சுவையா இருக்கா, சத்து பொருள் இருக்கா, நல்லா இருக்கா, இதெல்லாம் உயிர் உள்ள உணவு. உயிர் உள்ள உணவுங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை பச்சையா சாப்பிடணும், வேக வைக்கக்கூடாது, ஆனா டேஸ்டா இருக்கணும், இதெல்லாம் உயிர் உள்ள உணவு. எல்லா பழங்களும் சாப்பிட்டு பாருங்க, சத்து பொருள் ஃபுல்லா இருக்குமா, 100 மார்க், 100% சத்து பொருள். சுவை நல்லா இருக்குமா, 100 மார்க் சுவைக்கு. பிராணன் இருக்கும், 100 பிராணன் இருக்கும், 100% பிராணன் இருக்கும், 100 மார்க், 300 மார்க் உயிர் உள்ள உணவுக்கு. ரெண்டாவது உணவு உயிர் ஊட்டப்பட்ட உணவு. இந்த காலையில சாப்பிடுறீங்க இல்லையா, இந்த பச்சை பயிரை வந்து முளை கட்டி கொடுத்துறது, வேர்க்கல்லையை முளை கட்டுறது, கொண்டக்கல்லையை முளை கட்டுறது, இப்படி முளை கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதை சாப்பிட்டு பாருங்க, ஏதோ நல்லதுன்னு வந்து சாப்பிட்டுருக்கீங்க, சுவையா இருக்கா, சுவை இல்லை. சுவைக்கு எவ்வளவு மார்க்கு, 50 மார்க், ஏன்னா சுவை கம்மியா இருக்கு, 50 மார்க், 50%. சத்து சூப்பரா இருக்கா, பிராணம் நிறைய இருக்கா, பிராணனுக்கு 100 மார்க், சத்துக்கு 100 மார்க், அதுக்கு 250 மார்க், செகண்ட் குவாலிட்டி. மூணாவது சமைச்ச வெஜிடேரியன், இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, இதெல்லாம் பாருங்க, இதுல எல்லாம் பிராணம் இருக்குங்க, பாதி பிராணம் தான் இருக்கு. ஏன் சமைச்ச உடனே பாதி பிராணம் ஆவியா போயிடும், மொத்த பிராணம் எப்ப ஆவியா போகும், ஒரு உணவு கெட்டு போச்சுன்னு சொல்லணுமா, மொத்த பிராணம் போயிடுச்சு. சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கா, பிராணம் பாதி இருக்கு, நைட் கெட்டு போச்சா, மொத்த பிராணம் போயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா பிராணம் போயிடும், ஆனா உங்களுக்கு தெரியாது. அதாவதுங்க, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கங்க, ஒரு 2 ஆப்பிள் வாங்குங்க, ஒன்னு சாதாரண டேபிள்ல வைங்க, இன்னொன்னு ஃப்ரிட்ஜில் வைங்க. டேபிள் இருக்கிற ஆப்பிள் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் லேசா கருப்பாகும், 5 நாள்ல அது கெட்டு போய் தெரியும். அதே ஆப்பிள் உள்ள இருக்கும், அது கெட்டு போகாம இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஆப்பிள் எடுத்து பாருங்க, கடிச்சு பாருங்க, அதுல சத்தே இருக்காதுங்க. ஃப்ரெஷ் ஆப்பிளை கடிக்கும் பொழுது சுவை இருக்கும், கடினம் கெட்டியா இருக்கும். 5 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கும், சுவை இருக்காது, சத்து இருக்காது. ஏன் தெரியுமா, அதுல பொருள் இருக்கு, சுவை ஆவியாகி போச்சு, பிராணம் ஆவியாகி போச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, உங்களை கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா கும்முன்னு சூப்பரா இருப்பீங்க, உயிர் மட்டும் இருக்காது. அப்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா, நல்லா தான் இருக்கீங்க, பொருள் நல்லா இருக்குது, உயிர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ள பிராணம் இருக்காது, பிராணம் ஆவியாகி போயிட்டே இருக்கும். சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடுற பொருள்கள், அதுல இருக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கு, பிராணம் இல்லை. வெளியே வச்ச பொருளுக்கு பிராணம் இருக்கும், அது பிராணம் போச்சு, நான் செத்து கண்ணுக்கு தெரியும், அழகி போயிடும். அது கரெக்டா சொல்லுவோம், இப்ப நான் கெட்டு போயிட்டேன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம், அது நான் கெட்டு போயிட்டேன் தெரியாதுன்னு சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. கெடுதல் இல்லைங்க, ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கெடுதல் இல்லை, சத்து கம்மியாயிருச்சு. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சமைப்பாங்க, எல்லாம் வச்சுக்க வச்சுப்பாங்க, திங்கக்கிழமைக்கு இது எழுதி திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு வாரம்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. கொடுமை வேற வழி இல்லைன்னா பார்க்கறது வாங்கிட்டு வாங்க,
ஆனா சொல்ற முடிஞ்ச வரைக்கும் வெளியே வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, கெட்டு போட தூக்கி வீசுங்க, கெட்டு போட சாப்பிடுங்க, பிராணம் சூப்பரா இருக்கும். காத்து ஒரிஜினல் காத்து படணுங்க, அப்பதான் பிராணம் ரிசீவ் பண்ணுவாங்க. உயிரோடு இருக்காது, உயிரோடு இருக்குது. வெளியே வச்சா பிராணம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம், உள்ள வச்சா பிராணம் போயிட்டு இருக்கும். இரண்டாவது உணவு முளைகட்டிய தானியம், மூன்றாவது உணவு சமைச்ச உணவு வெஜிடேரியன். சமைச்சா சத்து பாதி போயிருமா, சுவை பாதி போயிருமா, பிராணம் பாதி போயிருமா? 50-50-50 150 மதிப்பெண். இது தேர்ட் குவாலிட்டி. ஃபோர்த் குவாலிட்டி சமைச்ச நான் வெஜிடேரியன். நான்வெஜ்ல பிராணம் இருக்காது, ஜீரோ. ஒரு உயிர் செத்து போச்சுன்னு சொல்றோம், பிராணம் போச்சுன்னு சொல்றோமா? காய்கறி பழங்கள்ல பிராணம் இருக்குங்க, நான்வெஜ்ல பிராணம் ஜீரோ, பிராணமே இருக்காது. ஆனா சத்து பொருள் இருக்கும், 100 மார்க். சமைச்சா பாதி, 50 மார்க். சுவை இருக்காதா? சுவை ஜீரோ. நீங்க பச்சையா நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்க, சுவையாவா இருக்கு? அப்ப சுவை ஜீரோ, பிராணம் ஜீரோ, சத்து பொருள் பாதி இருக்கு, இருக்குது, வேக வச்சா பாதி போயிடுச்சு. அப்ப எவ்வளவு மார்க்கு? 50 மார்க். நான்வெஜ் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, நான்வெஜ் சாப்பிட்டு சத்து கிடைக்கும் யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், சயின்டிபிக்கா ஒத்துக்க மாட்டேங்க. சாப்பிடுங்க, அது உணவு இல்லைன்னு சொல்ல. ரெண்டு விஷயம், ஒண்ணு அதுல பிராணம் இல்லை, சத்து பொருள் பாதிதான் இருக்கு, வேக வச்சு உண்மை, சுவை இல்லை, சோ மார்க் கம்மி. ஆனா 3 நேரமும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆனா அதே குவாண்டிட்டி வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா பிராணம் இருக்கு, நமக்கு பிராணம் தேவை. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் ஒவ்வொரு ஊர்லயும் நான்வெஜ் வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணிருக்காங்க நான்வெஜ் நல்லது அப்படின்னு. அப்படி கிடையாது, எல்லாம் விளம்பரம் தான். வெஜ்ஜு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்கள என்ன மாதிரி டெய்லி டெய்லி காலைல 10-6 மணிக்கு மைக்கு பிடிச்சி பேசணும் பாருங்களா, முடியுமா? அதுக்காக சொல்ல, பிராணம் தான் நமக்கு, நமக்கு நோக்கம் பிராணங்க, நான்வெஜ்ல கிடையாது. ஆனா அது சாப்பிட்டா நோய் வராது, புரிஞ்சுக்கங்க. சத்து ரொம்ப கம்மி. இப்ப சொல்லுங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, 10 வெள்ளி சம்பளம் மாசம், இன்னொரு கம்பெனி 100 வெள்ளி, எந்த எந்த வேலைக்கு போறீங்க? அப்போ எதுல அதிகமா கிடைக்குதோ போவீங்களா? அப்ப வெஜிடேரியன் நிறைய கிடைக்குது, இப்போ உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆசைக்காக வேணா நான்வெஜ் சாப்பிட்டுங்க, இருந்தாலும் உயிரை கொள்றது பாவம் அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு நோய் வந்தா மட்டும் கடவுளே எனக்கு தலைவலிக்குது காப்பாத்துன்னு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு சாயந்தரம் போய் சிக்கன போய் வெட்டி சாப்பிட்டா இந்த பாவத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுவும் உயிர் தானே, கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அதை பத்தி நாம யோசிக்க மாட்டோம்னா நம்ம நோய் குணப்படுத்துறதுக்கு மட்டும் கடவுளுக்கு மேல இருக்கா? உங்களுக்கு கிட்னி வேணா மட்டும் கடவுள் வந்து காப்பாத்துமா? அந்த பாவ குட்டி கோடி அழுது வைக்கோ கடவுளை காப்பாத்து கத்திருமா? கத்திட்டு கட்டிருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சாப்பிட தோணாதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நம்ம உயிரை நினைக்கணும். என்ன கடல் எல்லாமே மீனஸ் கொடுக்கும் போது 3 மீனஸ் திரும்பி வருது. இந்த சுனாமி வந்து இல்லைங்களா, ஒர் 10,000 பேர் செத்து போனாங்க இல்லைங்களா? நான் கேட்கிறேன், இவங்க இவ்வளவு அழுகிறாங்க, ஐயோ சுனாமி வந்துருச்சு எல்லா சத்தம் அழுகிறாங்க இல்லையா? எனக்கு எல்லாம் ஒண்ணும் கவலை எல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு 10,000 பேர் செத்து போயிட்டு அழுதுங்களா? அப்ப இந்த 10,000 பேர் மீனர்களா? பீச் ஓரம் யார் இருப்பா? மீனர்கள் தான் இருந்தாங்க, செத்து போனாங்களா? இந்த 10,000 பேர் டெய்லி கடலுக்குள்ள போயிட்டு வலைய போட்டு டெய்லி ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான மீனை கொண்டு, நான் மீன் நிறைய சாகடிச்சுன்னு சொல்றீங்களா? எத்தனை மீன் குழம்பு பண்ணீங்க? ஒரு நாள் வந்து 10,000 செத்து போனா கவலைப்படுவீங்களா? யார் செத்தாலும் கவலைப்படணும். அவ மீன் செத்து போனா கவலைப்பட்டீங்களா? அப்படின்னு கொண்டாடுனீங்கல்ல, மீன் கொண்டாடும். இன்னைக்கு 10,000 பேர் செத்து மீன் கொண்டாடும். அதுல பாத்தி அதாவதுங்க, நான் வந்து சாப்பிடக்கூடாது. வேற வழியே இல்லை, அண்டார்டிகா போயிட்டீங்க, அங்க இன்னுமே கிடைக்கல, உயிர் வாழ்றதுக்கு வேற வழி இல்லாம சாப்பிடணும்னா தான் அப்பதான் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். நோய்க்கிருமி உள்ள ஓனா நம்ம உடம்பு குழப்பணுன்னு பார்த்தோமா, அதுவும் பாவம் நினைக்கூடாது. எங்கெல்லாம் முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு உயிரை கொன்னா பாவம்னு தோணலன்னா பண்ணுங்க, சாப்பிடுங்க.
மனசுல உயிரப்பண்ணா பாவம்னு தோணும் போது பண்ணா தப்பு. மனசுதான் காரணம், எண்ணம் தான் காரணம். அதனால முதல் உணவு உயிருள்ள உணவு, அதுக்கப்புறம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு, அதுக்கப்புறம் சமைச்ச வெஜிடேரியன், அதுக்கப்புறம் சமைச்ச நான் வெஜிடேரியன். இது நாலு கேட்டகரி ஆச்சா. அஞ்சாவது கேட்டகரி நெகட்டிவ் ஃபுட்ஸ். இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அந்த செகண்டை தான் வரும். நான் சொல்ல நெகட்டிவ் ஃபுட் அப்படிங்கிறது அது உணவே கிடையாது. லாகுரி ஃபஸ்ட்டு போதை பொருள், சாராயம், சிகரெட்டு, தண்ணி, இந்த மாதிரிலாம், இதெல்லாம் உடம்புல போய் சத்து கொடுக்கறது இல்லை, இருக்கிற சத்து எடுத்து செலவு பண்ணிட்டு போகுது. ஸோ போதை பொருள் ஜீரோ பயன்படுத்துவதே கூடாது, அது நெகட்டிவ் ஃபுட்ஸ். இப்போ யோசிங்க, நீங்கள் எதை நோக்கி போகணும், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவு நோக்கி போகணும். ஆனால் மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு நிகழ்ச்சி நடத்திடலாம், எல்லாரும் கை தட்டுவீங்க சூப்பர்னு. போனோடனே என்னாகும், ஒரு மூணு மாதம் ஒழுங்காக இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்ருப்பீங்க. நாலாவது மாதம் பக்கத்தில் ஒருத்தர் சப்பாத்தி சாப்பிட்ருப்பாரு, ஐயோ வந்து வாங்கி ஒன்று சாப்பிடுவீங்க, முடிஞ்சு போச்சு ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நமக்கு ஆசை இருக்குது. அதனால தான் இங்கே எப்படி நம்ம டைட் பண்ணியிருக்கிறோம், காலை இயற்கை உணவு கொடுத்தங்களா. ஸோ காலையில் உடம்புக்கு பிராணம் சத்து எல்லாம் சேர்த்துச்சா. மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் ஒரு பாயாசம் எதுக்கு, அப்பளம் எல்லாம் எதுக்கு, அறுசுவை உணவு மனசுக்கு. நைட்டு ஏன் கஞ்சி, கஞ்சி சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீரணமாகும், வேறு எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. நைட்டு வயிற்றுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, நைட் ஏற்ற சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றதா இருந்தால் கஞ்சி மட்டும் நைட்டு சாப்பிட்டு படுத்து பாருங்க, நைட்டு வயிற்றுக்கு வேலை இல்லையா, சீக்கிரமாக தூங்குவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க, ஆனந்தமாக தூங்குவீங்க, தூக்கம் ஒழுங்காக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். பகலுக்குள்ள எல்லா ஒர்க்கும் நான் ஒழுங்காக பார்க்கலாம். எது சாப்பிட்றதா இருந்தாலும் மதிய நேரத்தில் சாப்பிடுங்க, ஈவினிங் சாப்பிடுங்க, நைட்டு மட்டும் கஞ்சி குடிங்க, காலையில் இயற்கை உணவு சாப்பிடுங்க. டெய்லி பண்ண வேண்டாம், நான் சொல்கிறது என்னென்னா வாரத்தில் நைட்டு ரெண்டு மூணு நாளாவது கஞ்சி குடிங்க, ஒரு நாள் சப்பாத்தி அந்த மாதிரி போய்க்குங்க. ஏன்னா அதை நைட்டு சாப்பிடணும், அப்போ நைட்டு தான் சமைக்கலாம் முடியும், ஒத்துக்கிறேன். வாரத்தில் ரெண்டு முறையாவது நைட்டு கஞ்சி குடிங்க, உடம்பு சுத்தமாகும். இடம் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, நான் வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், சுத்தமாக நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு. இல்லை அரிசி கஞ்சி, கோதுமை கஞ்சி, கேழ்வரகு, எது கஞ்சி சொல்றேன்னா கஞ்சியில தான் நம்ம மசாலா பொருள் போட மாட்டோம், ஒரு சட்னி மட்டும் வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு மசாலா பொருள், ஒரு சப்பாத்தி குருமா செஞ்சு குருமா ஜீரணம் லேட்டாது, எந்த அளவுக்கு மசாலா பொருள் நிறைய போடுறோமோ வயிற்று ரொம்ப நேரம் ஆக ஜீரணம் பண்ணிருக்கு, அப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கிறது யாருக்குமே. சாப்பிடலாம் நல்லது, நைட்டு சாப்பிடும் போது சிம்பிள் ஃபுட், சிம்பிள் ஃபுட்டாருமே வச்சுக்கோங்க, நிறைய சேர்த்தக்கூடாது, சிம்பிளாக இருக்கும். காலையில் இயற்கை உணவு டெய்லி சாப்பிடுங்க நல்லது, முடியலையா வாரத்தில் ரெண்டு நாளாக சாப்பிடுங்க. இயற்கை உணவு யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய பிராணங்கள் இருக்கு, கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒதுக்க வேண்டாம், அதுக்காக ஃப்ரூட்ஸ்க்கு அடிமையாக வேண்டாம், கஞ்சி எல்லாமே கலந்துடணும், மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ கஞ்சி வைங்க, எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மற்ற ரெண்டு சாப்பிட்ருக்கோம், எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். எது உங்கள் நாக்குக்கு பிடிக்குதோ அது சாப்பிடலாம், எது நாக்குக்கு பிடிக்கலையோ அதை சாப்பிடக்கூடாது. நைட்டு கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், கீரை சாப்பிடலாம். ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கீரை ஜீரணமாக லேட்டாகும் சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் தப்பு தப்பாக சாப்பிட்ருந்தாங்க. அதனால நைட்டு கீரை அப்படி அள்ளி அள்ளி வாயில் போட்டு முழுங்கலாகும், ஜீரணமாக லேட்டாகும். நம்ம டெக்னிக் பிரகாரம் நல்லா மென்று கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா நைட்டு சாப்பிடலாம். ஆனால் நைட்டு நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது, இளநீர் குடிக்கக்கூடாது, குளிர்ச்சியான தண்ணி குடிக்கக்கூடாது, சாத்துக்கொடி ஜூஸ் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா, இதெல்லாம் குளிர்ச்சி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க தூக்கம் வராது. குளிர்ச்சியான எந்த பொருளையும் நைட்டு சாப்பிடாதீங்க, அது தூக்கத்தை கெடுக்கும். நைட்டு தூங்கும் பொழுது ஹீட் அதிகம் பண்ணால் தூங்கிடுவீங்க, யாருக்காவது தூக்கம் வரலையா, லேசாக சுடுதண்ணி குடிங்க தூங்கிடுவீங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிச்சு பாருங்க, ஒரு மூணு லிட்டரு ரெண்டு நாள் தூக்கம் வராது, ஏன்னா அந்த தண்ணியை சூடு கொண்ட வரைக்கும் தூக்கம் வராது. குளிருக்கு காதை மூடக்கூடாது, இப்போ சில இதெல்லாம் விற்கிது இந்த காதை பின்னால் மாட்டுற மாதிரி, குளிர் வந்தால் மாட்டிக்கிறோம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. காது தான் நம்ம உடம்புடைய சிமினி, வீட்டில் அடுப்பத்த வச்சா மேலே சிமினி வழியே இந்த புகை வெளியே போகுது இல்லைங்களா, நம்ம உடம்புல புகை வெளியே போகிற ஒரு உறுப்பு பேர் சிமினி, இது காது.
இந்த சில படத்துல எல்லாம் காட்டுவாங்க, யாருக்கா கோவம் வந்தா காலத்துக்கு புஷ்னு போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த சிக்கு புக்கு ரயிலே பாட்டு பார்த்தீங்கன்னா பிரபுதாக ஒரு புஷ்னு வரும். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற சூடு, கோபம், டென்ஷன் இந்த வரும்போது காலிருந்து போக போகுங்க. உண்மை, நீங்க காதை அடைச்சதா தெரியுமா, உடம்புல இருக்கிற கெட்ட காத்து வெளியே போகாம உள்ளேயே சப்ளை பண்றேன்னு அர்த்தம். இந்த கெட்ட காத்துடைய சூட்டுக்கு தான் நம்ம சூடாகி உள்ள தெரிய மாட்டேங்குது. அதை பண்ணக்கூடாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, லண்டன், ஆஸ்திரேலியா, இல்ல அண்டார்டிகா, இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல இந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, பனிக்கில போற நடக்கிற மாதிரி. அவங்க யாராவது இந்த மாதிரி மாட்டி பாத்துருக்கீங்களா? பனி கட்டி நடந்து போவாங்க பாத்துருக்கீங்களா? கையில கிளவுஸ் போட்டிருப்பாங்க, கால ஷூ போட்டிருப்பாங்க, கொண்டு போட்டிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, கிளணி மாட்டிருப்பாங்க, காதை மட்டும் மூடி இருக்க மாட்டாங்க. இந்த குளிருக்கே காதை மூடுறீங்களே, அவங்க அந்த குளிர் காது மூடி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? காதை மூடனா உடம்புக்கு நோய் வரும். எந்த செகண்டும் காதும் மூக்கு மட்டும் யாரும் மூடவே கூடாது. காதை மூடனீங்கன்னா பஞ்சு பஞ்சு வச்சுக்குவாங்க, அதை வைக்கக்கூடாது. நீங்க குல்லா போட்டுக்கீங்க, கிளவுஸ் போட்டுக்கீங்க, உடம்புக்கு கோட்டு போட்டுக்கீங்க, ஜெர்க்கின் இன்னும் போட்டுக்கீங்க, காதை மட்டும் மூடாதீங்க. காது வெளியே எப்பவுமே காத்து வெளியே போயிட்டு, அதாவது அந்த சூடு வெப்பம் வெளியே போயிட்டு இருக்கணும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. வெரி வெரி டேஞ்சர், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தூங்கும் பொழுது பெட்ஷீட் மூஞ்சியோட போட்டு தூங்குவாங்க சில பேர். என்ன ஆகும், காத்தோட்ட ரூம்ல இல்லாத நோய் வரும் சொன்னே. சில பேர் கம்பளி எடுத்து போத்தி உள்ள பூந்து படுத்துருப்பாங்க, எங்க தலை எது காலு தெரியாது, குப்ப மாதிரி கிடக்கும். என்ன ஆகும், அந்த பெட்ஷீட் கொடுக்குற காத்தே சுவாச்சு சுவாச்சு நோய் வருமா? மூக்கு மூடக்கூடாது. அப்படி போத்தி படுக்கிற பழக்கம் இருந்தா மூக்குக்கு மட்டும் சின்னதா கிழிச்சு விட்டுருங்க, அங்க மட்டும் விஷயத்தை பார்த்துருங்க. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு அதே பழக்கம் தான், சின்ன வயசுல இந்த படுத்து படுத்து நோய் வந்துருச்சு, அப்புறம் நான் ஓட்ட போட்டு தைச்சு மூக்கு மட்டும் வேப்பட்டு படுத்துங்குவேன், நல்லா இருந்தேன், சௌக்கியமாயிட்டேன். உடம்பு உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்கு இந்த காதை மூடக்கூடாதுங்க. காது மூடனா பொடுகு வரும், உடம்பு உஷ்ணம் ஆகும், எல்லா பிரச்சனையும் வரும். ஞாபக சக்திய அதிகம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஞாபக சக்தி குறைபாடுன்னு ஒரு குறை உலகத்துல கிடையவே கிடையாது. உங்களை இப்ப ஒரு பஸ்ல ஏத்துறோம், ஃபுல்லா கண்ணாடி இருக்கு, இங்க இருந்து 40 கிலோமீட்டர் பஸ்ல கூட்டிட்டு போறேன், திரும்பி கூட்டிட்டு வந்தாச்சு, உட்கார வச்சாச்சு. உங்களை எல்லாம் கேக்குறேன், 40 கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னு. ஒரு சிட்டிக்குள்ள போறோம், ஒருத்தர் சொல்லுவாரு ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு ஏகப்பட்ட பில்டிங் எல்லாம் வந்துருச்சு. இன்னொருத்தர் நிறைய ஸ்கூல் இருக்கும் பாரு, போகும்போது எத்தனை கோயில் பாரு. நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொருத்தரும் வேற வேற விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஏன், அதே ரோட்ல தான் எல்லாரும் போயிட்டு வந்தோம், இவருக்கு மட்டும் ஒரு சில பேர் இருப்பாங்க நிறைய லேடிஸ் காலேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. மற்ற சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு தெரியாது. அப்போ ஏன், எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நாம ஞாபகம் வச்சுக்கோ. இதான் உண்மைங்க. நான் கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தூதுவள பாட்டு இதெல்லாம். ஏன், எனக்கு அதுல ஒரு வரி மட்டும் ஞாபகம் இருக்கு, மத்தெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த வரி பிடிச்சிருக்கு, எனக்கு தேவைப்படுது, ரெக்கார்ட் பண்ற மெமரி ஆகுது. அப்போ ஞாபகம் வர்றதுன்னு ஒரு நோய் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிக்கல, அதனால ஞாபகம் வைக்கல. கேட்டு பாருங்க, பர்த்டே அப்படின்னா ஹஸ்பண்ட் பர்த்டே, ஒய்ஃப் பர்த்டே, குழந்தை பர்த்டேனா கரெக்டா ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யாரோட பர்த்டே கேட்டு பாருங்க, நான் 10 முறை சொன்னேன் அப்படிமாங்க, அப்படிங்களா? அவரை பிடிக்கல, ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. படிப்பு பிடிச்சிருந்தா ஞாபகம் இருக்குங்க, பிடிக்கலன்னா ஞாபகம் இருக்காது. அப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் வரதுன்னு சொல்றீங்களோ, அது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தேவையில்லை, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, வாழ்க்கையில லட்சியம் இல்லை. எதை நோக்கி போறீங்களோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தா ஞாபகம் இருக்கும், நமக்கு போதும் நினைக்கும் போது மறந்துடுது. அதனால மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க, எல்லாமே ஞாபகம் இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுன்னு, அதை வாழ்ந்தாதான் மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு,
வல்லாத கீரை நிறைய சாப்பிடலாம், அது அந்த பிரெயின்ல இருக்கிற ஞாபக சக்திக்கான மருந்து. வெண்டைக்காய், வெண்டைக்காய் சாப்பிடலாம், அதுவும் ஞாபக சக்திக்கான மருந்து. அப்புறம் இந்த ஆ உ இம் சொல்ற பாத்தீங்களா, அதுல இம்ங்கிற நிறைய சொல்லணும். தன்னை மூடி உட்கார்ந்துட்டு சொல்லி பாருங்க, அந்த இம்முங்கிற அந்த அதிர்வு தலைக்கு நடக்கும். அப்போ அது முடி கொட்டுறதுக்கு கூட நாம பயன்படுத்திக்கலாம். தலை சம்பந்தப்பட்ட, மோட சம்பந்தப்பட்ட ஞாபக சக்திக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு நேரம் இம்மு சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் நிம்மதியா தூக்கம் வரும், ஞாபக சக்தி நிறைய இருக்கு. இதெல்லாம் ஞாபக சக்திக்கான முக்கியமான பயிற்சிகள். அதுக்கு காரணம் மூளைக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல். நம்ம டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி மூளைக்கு தேவையான சத்து பொருள் சப்ளை ஆச்சுன்னா இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். பக்கவாதம் வருது இல்லைங்களா, அதுதான் மூளைக்குள்ள அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகள் பாதிச்சு பக்கவாதம் வந்துடும். ஒருத்தருக்கு பக்கவாதம், இன்னொருத்தருக்கு முடி கட்டும், இன்னொருத்தருக்கு பொடுகு வரும், இன்னொருத்தருக்கு ஞாபக சக்தி வரும், இல்லை குறைஞ்சி போய் இப்படி ஏதாவது நடக்கும். ஸோ அடிப்படை நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது ஞாபகமெல்லாம் வந்துடும். அதை இம்னு சொல்ல ட்ரை பண்ண சொல்லுங்க, எவ்வளோ நேரம் இம்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வைப்ரேஷன் ஆகும், இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் நிறைய போகும். அப்போ அந்த மட்டை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரி விகித உணவு, பேலன்ஸ் டயட் சாப்பிட்லாம்னா அது எப்படி சாப்பிட்லாம்? பேலன்ஸ் டயட் இன்னொரு டயட்டே கிடையாது. சொல்றாங்க கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின், இதற்கு ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு இது அதிகமாக சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாறுன்னு பார்த்தோமா, அவங்க செய்கிற வேலை, பேச்சு, செயல், எண்ணம், இதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல ஒவ்வொன்றும் கம்மியாகவும் அதிகமாகும் தெரியாது. அதுதான் எப்பவுமே வச்சுருக்கிறோம், எது பிடிச்சதோ சாப்பிடணும்னு வச்சுருக்கோமா. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும்னா பருப்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாகிடுச்சுன்னா பருப்பு சாப்பிட்றது பிடிக்காது. கார்போஹைட்ரேட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்கும், உருளைக்கிழங்கு பிடிக்கும். கார்போஹைட்ரேட் அதிகமாகச்சுன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காது. ஸோ எது பிடிச்சதோ சாப்பிட்டீங்கன்னா இந்த சரி விகித உணவுக்கெல்லாம் நீங்கள் அளவெல்லாம் பார்க்க வேண்டாம், அது கரெக்டாக பார்க்க முடியாது. திருப்பதியில், திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு முறை நம்ம ப்ரோக்ராம் நடந்துச்சுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னாச்சு, இந்த ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சோடனே ஒரு ஐயா வந்தார், ஒரு சாமி, திருப்பதி கோயிலில் சுவாமி. அவர் வந்துட்டு எங்கள் தெருவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணுங்க, கூட்டிகிட்டு போனாங்க. நான் போனேன், போனதுக்கப்புறம் தெரிஞ்சது அது அவங்க அம்மா. அவங்க அம்மா ஒரு பாட்டிக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க மூணு நேரமும் ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, நல்லா அழகாக இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. எப்படி முடியுது இந்த சரி விகித உணவு? சரி விகித உணவுன்னா இது கணக்கு போட்டு கணக்கு நிறைய பேர் சாப்பிட்டு நோயோட சுற்றிட்டு இருக்கீங்களா? ஒரு மூணு டம்ளர் மோர்ல எல்லாமே வந்துச்சா? வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, சும்மா யாரோ நான் பார்த்து வந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாமா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால. ஹஸ்பண்ட் இறந்தோடனே ஷாக், அன்பா இருந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஷாக்ல உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த மைண்ட் நின்று போச்சு, மனசு இல்லைன்னா நைட்டு உடம்பு நோயில குணப்படுத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா. நம்ம எல்லாம் எதுக்கு ஓடிட்டு இருக்கோம், சம்பாதிக்கணும், பணஞ்சரிக்கணும், குழந்தைக்கு வேலை பண்ணணும், இப்படி எது எதுவும் டார்கெட்டு, நம்ம எதை கெட்டதை ஓடுறோம். அவளுக்கு ஓட்டம் நின்று போச்சு, ஹஸ்பண்டே போயிட்டாரு அப்படின்னு ஒன்று ஆசை, டார்கெட் எல்லாம் இல்லை போச்சு. ஒரு 3 நாள் 10 நாள் எதுவுமே சாப்பிடலையாமோ, ஆனால் நல்லா இருக்கிறாங்க. உடனே எல்லாரும் பயம் வந்துச்சு, இந்த அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட சாப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சாப்பிடல, எனக்கு பசிக்கல வேண்டாங்கிறாங்க, ஹஸ்பண்டில் எனக்கு பிடிக்கல வேண்டாங்கிறாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் எல்லாம் பயந்து போய் சாப்பிட நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயம், மோர் கொடுத்துருக்காங்க அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஒரு மோர் வாய் பிடிச்சிட்டு போதுமா, திருப்தியாக போன வச்சுட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி இந்த அம்மா மோர் மட்டும் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3 டம்ளர் மோர் மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக குடிச்சிட்டு இருக்காங்க.
நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, 3 டம்ளர் மோர்ல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல், விட்டமின் இருக்கா இல்லையா? ப்ரூவ் பண்ண முடியுதா இல்லையா? சோ நீங்க புரிஞ்சுக்கங்க, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது C6H12O6 குளுக்கோஸ். புரோட்டீன் என்ன, சாரி புரோட்டீன் என்ன, கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், 4 சேர்த்த புரோட்டீன். ஃபேட் என்ன, CN H2O8+1 COH. ஸோ நீங்கள் யாரும் சரிய குறவெல்லாம் கணக்கு போட்டு சாப்பிட வேண்டாம். எது பிடிச்சிருக்கோம் சாப்பிடுங்க. அதனால் இனிமேல் உட்காந்துட்டு லிஸ்டெல்லாம் போட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பயம் வந்துடும். இன்னைக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்லையோ வேணா கேட்கும், வேண்டாட்டி கேட்காங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எப்படிங்க நிறுத்துறது? இது மனசுக்கும் புத்திக்கும் உள்ள போராட்டம். எல்லாத்துக்கும் தெரியுங்க, தம் அடிக்கிற அத்தனை வயதுக்கு தெரியும், அது கெட்டது, அடிக்கூடாது, விட்டுறணும் அப்படின்னு புத்தி சொல்லும், மனசு கேட்காது. தண்ணி அதே மாதிரி தான். இவங்க என்ன பண்ணும்னா, கேட்டுங்க, ஒரு வெள்ளக்கார டம்ளர்ல தண்ணி இருக்கு, அழுகு தண்ணி இருக்கு. இந்த அழுகு தண்ணியை வெளியே கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும், நல்ல தண்ணியை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாள்ல கெட்டது வெளியே போயிருமா, ஓவர்ஃபுல் ஆகி. அந்த மாதிரி இவங்க முதல்ல சிகரெட் அடிக்கிறது நிறுத்துறது, தண்ணி அடிக்கிறது நிறுத்துறது அப்படிங்கிற சப்ஜெக்ட் யோசிக்கூடாது. ரெகுலரா அதே சிகரெட் அதே தண்ணி அடிச்சுக்கணும். முதல்ல நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணணும். பல பேர் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த டெக்னிக்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, நான் தண்ணியெல்லாம் அடிச்சு உடம்பு கெடுக்கிறேங்க, வேண்டாங்க மாட்டேன். கெடுக்குறீங்களா? கெடுக்கிறது மட்டும் சரிங்க, நல்லது ஏன் சேர்த்துக்கூடாது? ஸோ நல்ல காரியத்தை நிறைய உள்ள சேர்த்தி 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 இவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, நான் தம் அடிக்க கூடாது, நான் தம் நடிச்சு நடிச்சாலும் சீக்கிரம் சொன்ன மாதிரி அதை அடிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது, என்னை எல்லாரும் நல்லவன் சொல்றாங்க, எனக்கு நல்ல பழக்கம் மட்டுமே இருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இப்படின்னு பாசிட்டிவான விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணா அதை நிறுத்திடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, கோயில போய் சாமிட்டு வேண்டும் போது கூட, கடவுளே நான் சீக்கிரமா தண்ணி அடிக்க நிறுத்திடணும், தண்ணி அடிக்கிற நிறுத்தி நினைச்சு நினைச்சாலும் பார்லயே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது அதை பத்தி நினைக்கிறாங்க திரும்ப திரும்ப. அவங்க என்ன பண்ணணும், முதல்ல அதை வெட்டணும், அதை பத்தி கவலைப்படாம நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க. 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் தண்ணி அடிச்ச தலைவலிக்கும், தம் அடிச்ச தலைவலிக்குங்க, தாங்க முடியும் தலைவலிக்குங்க, விட்டுருவாங்க அவங்களே. ஏன் தெரியுமா, ஆரோக்கியமான உடம்புக்கு போதை பொருட்கள் தலைவலி உண்டு பண்ணும். சாதாரணமாக தண்ணி அடிக்காத யாராவது ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சு பாருங்க, தலைவலிக்கும், பகலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முதல்ல தம் அடிச்சு பாருங்க கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஆரோக்கியமான உடம்புக்கு அது ஒத்து வரலையா? உங்க உடம்பு தண்ணி அடிச்சு தம் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆரோக்கியங்கிற இடத்துல இருந்து கீழே போயிடுச்சு, நோயில் இருக்கு. இப்போ தண்ணி அடிச்சு தம் அடிச்சு நல்லா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு டியூன் ஆயிடுச்சு, லோ லெவலில். என்ன பண்ணோம், முதல்ல உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற வேலையை மட்டுமே திரும்ப 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 செஞ்சா உடம்பு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாய் ஆரோக்கியமாயி தண்ணி தம் அடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 500 ரூபாய் எனர்ஜி லாஸ். நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணி யோகாலாம் பண்ணா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும். ஸோ இது சைடு எஃபெக்ட், இது ஒன்றும் பெருசாக பாதிக்காதல்ல, ஃபர்தராக டேமேஜ் ஆகாதல்ல. முதல்ல இது வரைக்கும் டேமேஜ் பண்ணிட்டே வந்தீங்க, முதல்ல டேமேஜ் நிறுத்தணும், ஃபுல்ல சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு உடம்புல பிராணம் அதிகமாகி ஆரோக்கியம் அதிகமான உடனே தம் அடிச்சா அப்படி தலைவலிப்பீங்க. என்ன பண்ணுவாங்க, சி இந்த தலைவலிக்கு விட்டு நல்லா இருக்கும், தண்ணி அடிச்சா அன்னைக்கு ஃபுல்லா கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணும். அதனால தண்ணிகள் தம் அடிக்கிறவங்க கிட்ட பெருசா விடுங்கன்னு சொல்லாதீங்க. இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீ முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். 3 மாசம் தான் டைமுங்க, அதுக்கப்புறம் அடிக்கவே மாட்டாங்க, அவனுக்கே தெரியும், ஈஸியா விட்டுருவாங்க. முடியாது, அடிக்க முடியாதுங்க. அவனால நைட்டு வேலைக்கு போறவங்க, சில பேர் நைட்டு வேலைக்கு போயிட்டு பகல தூங்குவாங்க, நைட் ஷிஃப்ட், ஈவினிங் சில டிப்ஸ் இருக்குங்க, அவங்களுக்கு எல்லா நோயும் இருக்கும். ஏன் தெரியுமா, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க,
காலையில் 8 மணிக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. நான் கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகும்போது டிஃபன் சாப்பிட்டு போனீங்கன்னா மறுபடியும் நைட் 8 மணிக்கு வந்து சாப்பிட்றீங்களா, இல்லை மதியானம் டிஃபன் மதியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்களா? பகலில் ஒரு நியாயம், நைட்டு ஒரு நியாயமா? நைட்டு வேலைக்கு போகிறீங்க 8 மணிக்கு, அப்போ நைட்டு 12 மணி 1 மணிக்கு நல்லா பசிக்கணுமில்ல? பசிக்குமில்ல, உண்மையிலே பசிக்குங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் டீ சாப்பிடுவாங்க. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்ணுங்கிறது தெரியாது அவங்களுக்கு, அதாவது லஞ்ச் டைம். நீங்கள் நைட்டு வேலைக்கு போகக்கூடாது, போனால் நைட்டு லஞ்ச் சாப்பிடணும். வீட்டிலேருந்து போகும்போது நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், டிஃபன் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்லலை, நீங்கள் வேலைக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டீனு 1 மணி 2 மணிக்கு நல்லா பசிக்குங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, டீ சாப்பிட்றது, தம் அடிக்கிறது, இதை இதோ பண்ணி அதை கெடுத்துட்டுறாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்க, உடம்பு சூப்பராக இருக்கும், உடம்பு கெட்டு போவாங்க. ஒன்று, ரெண்டு, பகலில் வந்த உடனே வந்து படுத்துடணும், படுத்துட்டு அதுவாக தூங்கணும், அதுவாக எந்திரிக்கணும், அப்போ தான் அடுத்த நாள் நைட்டு வேலைக்கு போக முடியும். அப்போ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் முடிச்சதுக்கு அதுக்கு ஈக்குவல்டா பகலில் தூங்கணுமா? என்ன பண்ணணும், வந்து படுத்துடணும், என் உடம்பு நீ தூங்கி வச்சிடணும், அதுதான் தூங்கணும், அதுவாக எந்திரிக்கணும். ஆனால் நைட்டு வேலைக்கு போகிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பகல் ஏதாவது ஒரு சின்ன பாட்டை ஒர்க்காக அதை வச்சுருப்பாங்க, அதையும் பார்ப்பாங்க, இதையும் பார்ப்பாங்க, கேட்டால் கொடுத்து கொஞ்சமாக தான் போதும்னு நினைப்பாங்க. பத்தாவது இப்படி தூக்கத்தை கெடுத்து 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 நோய் வரும். ஸோ நைட்டுக்கு வேலைக்கு போகிறது தான் ரெண்டு கண்டிஷன், நைட்டு சாப்பாடு கொண்டு போகணும், நைட்டு பசி எடுத்தால் உட்காந்து பொதுவாக பகலில் மதியானம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிடணும். இன்னொன்று, பகலில் அதுவாக தூங்கி அதுவாக எந்திரிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். காலையில் பகலில் ரெஸ்ட் எடுக்காம நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய நோய் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். மாத்திரைகள் சாப்பிடும்பொழுது ஒரே நேரத்தில் 2-3 மாத்திரைகள் சாப்பிட்டா அது உயிருக்கு ஆபத்து. ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்களா பிபிக்கு, இன்னொரு மாத்திரை சுகருக்கு, இன்னொரு மாத்திரை ஆஸ்மாக்கு, 4 மாத்திரை ஒன்று சேர்த்து சாப்பிட்றீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஒவ்வொரு மருந்து கம்பெனியும் ஒரு மருந்து தயாரித்து ஒரு எலிகிட்ட அந்த மருந்தை கொடுக்குறாங்க, ஊசி போட்டு கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அந்த எலி சாப்பிடுதா? சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இந்த எலி சாகுதா இல்லையா, என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஓகே டெஸ்ட், எலி சாகலை, ஆரோக்கியமாக இருக்குன்னு சப்மிட் பண்ணுறாங்களா? என்னைக்காவது எந்த எலிக்காவது சுகர் பிபி ஆஸ்துமாவுக்கு 3 மாத்திரையை ஒன்றா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? ரெக்கார்ட்ஸ் இருக்கா சொல்ல பாருங்க. அது வேற வேறு கம்பெனி, நீங்கள் சாப்பிட்றது வேற வேறு கம்பெனி. ஒரு கம்பெனி ஒரு எலிக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு மருந்து மாத்திரை மட்டும் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் சைட் எஃபெக்ட்லேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவே சைட் எஃபெக்ட் தான், இல்லை இல்லை பிரகாஜி வச்சுட்டாங்க. இப்போ சொல்லி இப்போ கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 மாத்திரை ஒன்றா சாப்பிட்றீங்க. இந்த 4 மாத்திரை ஒன்றா போகும்போது 4 மாத்திரை கெமிக்கல் தானே? 4 மாத்திரை ஒன்றா சாப்பிட்டா 4 மாத்திரை வயிற்று ஜீரணமாகும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா? ரியாக்ஷன் ஆகி அது புது மாத்திரையாக மாறிடும். அது என்ன புதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு நேரத்துக்கு 1 மாத்திரை தான் சாப்பிடணும். சப்போஸ் மாத்திரையே சாப்பிடக்கூடாது, அப்படி மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நேரத்துக்கு 1 மாத்திரை சாப்பிடுங்க. அந்த மாத்திரை என்ன வேலையை செய்ய கண்டுபிடிச்சாலோ அது கரெக்டாக பண்ணும். 2-3 மாத்திரை சேர்த்து சாப்பிட்டா அந்த மாத்திரை ஒழுங்காக வேலை செய்யாது. இது சம்பந்தமாக ஏதாவது விளக்கம் வேணும்னா இன்டர்நெட்டில் போயிட்டு சிட்டிசன் கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, CCHR.org. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் பேர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்கள் விலாசம் எல்லாம் டைப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 30 நாளில் உங்களுக்கு ஒரு கொரியர் வரும், ஒரு டிவிடி வருங்க, ஃப்ரீ டிவிடி. அமெரிக்காவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க அந்த டிவிடியில் உலகத்தில் என்னமெல்லாம் மருந்து மாத்திரை இருக்குது, அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ க்ரோஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, எந்தெந்த நாடு இது பேன் பண்ணிச்சு, பேன் பண்ண ஒரு கம்பெனி இன்னொரு நாட்டில் வேறு பேரில் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ மருந்து மாத்திரை கம்பெனி தான் இருக்குது, எஃப்டிஏ என்ன என்ன, ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் வந்து என்ன, அமெரிக்காவில் இருக்குங்களா, உலகத்தில் எவன் மாத்திரை சாப்பிட்றதா இருந்தாலும் அவன் சப்மிட் பண்ணாதான் சாப்பிட முடியுமாம்மா, உலகத்தில் வேறு யாரும் முச்சாலே கிடையாது. அதில் யார் பிரசிடெண்டாக இருக்காங்க, அவன் ஒவ்வொரு மாத்திரைக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்குறான், ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட்டோட போட்டு கிளி கிளிக்கிறாங்க, வீட்டுக்கு ஃப்ரீயாக டிவிடி வருது. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்ருக்கிறேன், நமக்கு இங்கிலீஷ் புக் ரெடி ஆயிடுச்சு, அதையும் இன்னும் ஒரு 30 டேஸில் 100% கம்ப்ளீட் பண்ணி அந்த இமேஜெல்லாம் போட்டு அனுப்ப போகிறேன். கண்டிப்பாக
ஒருத்தன் இந்த மருந்து மாத்திரைகளை பாதிச்சு உலகம் ஃபுல்லா இலவசமா டிவிடி அனுப்புறான்னா எவ்வளவு ஃபண்ட் இருக்கும், எவ்வளவு பாதிச்சிருப்பான், எவ்வளவு வெறி இருக்கும். ஆனா அவனுக்கு சொல்யூஷன் தெரியல, தப்பு பண்றாங்க மட்டும் அடிச்சு சப்ளை பண்றான். சொல்யூஷன் தெரிஞ்சு அனுப்பனா? ஸோ கூடி சீக்கிரம் நமது டிவிடியை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் நானே பேசி அனுப்புறேன், புக்ஸ் அனுப்புறேன். அவன் மட்டும் படிச்சு புரிஞ்சிருச்சுன்னா இனி எனக்கு வேலை இல்லை, அவன் பாத்துக்குவான், அந்த கம்பெனிக்காரன் பாத்துக்குவான். அதே மாதிரி சிம்ஸ் புக்குன்னு இருக்குங்க, CIMS இன்டர்நெட்ல போனீங்கன்னா CIMS புக்குன்னு புக் இருக்கு, சிம்ஸ் புக்குன்னு. அதுல அது வந்து இந்தியா மெடிசன் சம்பந்தப்பட்டது. இந்தியாவில் வைக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையோட பேரும் அதனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத கிளியரா எழுதுன ஒரு புக்கு. அது இந்தியாவில் 150 ரூபாய்க்கு எல்லா கடையிலையும் கிடைக்குது. மருந்து மாத்திரை கம்பெனி ஒரு நாட்டில் சப்ளை பண்ற எல்லா மருந்து மாத்திரைகளும் என்ன இருக்குது, அதோட சைட் எஃபெக்ட் என்னங்கிறத தெளிவாக எழுதியிருக்கும். தேவைப்பட்டா அதை நீங்க இன்டர்நெட்ல போய் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரையா இருந்தாலும் இது கண்ணு கெடுதல், கிட்னி கெடுதல்னு லிஸ்ட் போட்டு எழுதிடுவாங்க, எல்லாத்துக்கும் கெடுதல். அப்புறம் நோய் கொடுத்துட்டு இருக்காங்க, பார்த்துக்குங்க. தேவைப்பட்டா நீங்க அந்த சிம்ஸ் புக்கு பார்த்துக்குங்க. நைட்டு படுக்கும் பொழுது கருது முன்னு இருட்டா படுக்கக்கூடாது, கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கணும். சின்னதாக ஒரு பெட்ரூம் லைட் போட்டுக்குங்க, ஒரு சின்ன விளக்கு பற்ற வைக்கணும், ஏதாவது இருக்கணுங்க. இருட்டில் படக்கூடாது, கொஞ்சமாவது வெளிச்சிருக்கணும். நீங்கள் கேட்கலாம் என்னங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து இந்த வீடெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே வாழும்பொழுது வீடே கிடையாது. அப்போ நிலா ஏதுக்கு இருக்கு? கருகும்னு இருட்டில் படக்கூடாதுங்கிறதுக்காக நிலா வெளிச்சம் தான் பெட்ரூம் லைட்டாக இருந்துச்சு. ஒன்று வெளியே போய் படுக்கணும், அப்போ பெட்ரூம் லைட் ஆட்டோமேட்டிக்காக கடல் கொடுத்துருவாரு. வீட்டில் வந்துட்டோம்னா நமக்கு ஒரு நிலா வேணும், அப்போ குட்டியாக லேசாக வெளிச்சம் வர மாதிரி ஏதாவது லைட் இல்லாமல் படுக்கக்கூடாதுங்க. அது பார்த்துக்குங்க. இது வந்து தூக்கம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும், கருகும் வீட்டில் தூங்கக்கூடாது, இது உடம்புக்கு கெடுதல். கர்ப்ப காலத்தில் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பம் வந்து 7 மாதம் ஆகுது, ஆனால் குழந்தை வந்து 4 மாதம் குழந்தை இருக்கு, இப்படி கிட்னி வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும் ஆனால் கம்மியாக இருக்குது, கண்ணு எது சைஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு லேட்டஸ்ட்டாக நிறைய ஸ்கேன் வந்துச்சுங்க. அந்த உடல் உறுப்புகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சைஸ் எடுத்து இது ஆக்சுவலாக இப்படி இருக்கணும் ஆனால் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்ருக்காங்க. அது பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா வளரும் பொழுது ஒரு கர்ப்பத்தில் குழந்தை அப்படிதாங்க, முதல்ல ஒரு கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும், அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வரும்போது சுத்தமாக வந்து சேர்ந்துருங்க. அப்படியே வெளியே வந்து விழுகும் போது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் குழந்தையெல்லாம் பார்க்க சொல்லுங்க, குழந்தை பாருங்க பிறந்த போது தலை இவ்வளோ பெருசு பார்த்துக்கீங்களா, உடம்பு இத்தினோன்னு இருக்கும், பெருசாகி பாருங்க தலை திருநூறு உடம்பு பெருசாக இருக்கு இல்லையா, எப்படி மாறுச்சு? அதே மாதிரி குழந்தை பெருசாலாம் எப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்படி தாங்க கர்ப்பக்கையில் ஒரு குழந்தை உருவாகும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், பயப்படாதீங்க. இப்படி என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா இது சூப்பர் டெக்னிக்ங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எழுதி லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, கிட்னியோட சைஸ் இவ்வளவு இருக்கணும் ஆனா இப்படி இருக்கு, தலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எதாவது எழுதி கொடுத்து உங்களை பயமுறுத்தி அட்மிட் ஆக வச்சு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எந்த டெஸ்ட் எடுக்காதீங்க, வெளியே வருங்க, குழந்தை கடவுள் கொடுப்பாரு, நல்லபடியா தான் இருக்கும். அந்த கர்ப்ப காலத்துல எதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காதீங்க. அப்புறம் ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா இன்னொரு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த குழந்தை இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி பிறக்கணும், என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நோட் பண்ணிக்கங்க, தள்ளி படுக்கணும். இதை விட வேற ஒன்றும் சொல்யூஷன் கிடையாது. அதாவதுங்க இயற்கையாவே ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே மென்சஸ் ஸ்டார்ட் ஆகாது. கேட்டு பாருங்க, குழந்தை பிறந்துட்டா ஹஸ்பண்ட் தள்ளி படுக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு மென்சஸ் வரவே வராதுங்க, குறைஞ்சது 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஏன் தெரியுங்களா, மென்சஸ் எப்ப வருது தெரியுங்களா, ஒரு குழந்தை பெற்றுட்டு இருந்த கர்ப்பை வீக் ஆயிருக்கும் இல்லையா, இதெல்லாம் குழந்தை பெற்றிருக்கு. இது என்ன பண்ணும், ஒருவேளை ஹஸ்பண்ட் கூட இல்லைன்னா மறுபடியும் கர்ப்பை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் மென்சஸ் வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணணும், குழந்தை பத்திரிக்கை தள்ளி கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். மறுபடியும் அந்த அம்மாவுக்கு எப்ப மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அது 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், அது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பயிற்சியை பொறுத்திருக்கு.
மறுபடி கர்ப்பிணி ஸ்ட்ராங் ஆகி ஓகே இப்ப நானு அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னா சொல்லும் பொழுது மட்டும்தான் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தை பெற்றுட்டோன்ன மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா? இவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுனாலதான் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, சும்மா இருந்தா ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு சின்ன விஷயங்க. இது புரியாம பல பேர் என்ன பண்றாங்கன்னா அடுத்த குழந்தை உடனே ஆரம்பிச்சிடும். அது என்னாகும், கர்ப்பி ஸ்ட்ராங்கே இல்லாதப்போ மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிட்டா அம்மாவும் வீக் ஆகுறாங்க, குழந்தையும் வீக் ஆகுதுங்க. அந்த காலத்துல நான் வந்து எங்க கிராமத்து கிராமம் போவாங்க, பாட்டி வீட்டுல டிஸ்கஸ் பண்ணுவேன், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பக்கத்துல ஒரு வருஷம் சேர்க்கவே மாட்டாங்களாமா. இந்த பெட்டில் படுத்துல இல்லைங்களா, சில பேர் புது பெட்டு வாங்கிட்டு வருவாங்க, அந்த பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு வருஷமா, அவ்வளவு நோய் வரும். பாலித்தீன் கவர் பெட்டு அழுக்காகாம இருக்கிறதுக்காக கடக்காரம் போட்டு வச்சிருக்கான். இவங்க என்ன அழுக்கே இருக்கலாமா, நமக்கு எவ்வளவு நோய் வருது தெரியுமா? பாலித்தீன் கவர்ல படுக்கூடாது, ஹீட் உடம்புக்கு ஆரோக்கியமே இல்லை. ஃபோம் பெட்டே படுக்கூடாது, ஃபோம் பெட்டுல பாலித்தீன் கவர் போட்டு சில பேர் வீட்டுல படுத்துருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு பெட்டு தெரியாம நீங்க பாலித்தீன் கவர்ல படுத்துருக்கா, பெட்ல படுக்க வேண்டியதானே. அந்த பாலித்தீன் கவர் பிச்சிருங்க, தலைகாணி சில பேர் தலைகாணி கூட பாலித்தீன் கவர்ல போட்டு அது மேலே படுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது அழுக்காக வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு சாதாரண பெட்ல படுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபோம் பெட்ல படுக்காதீங்க, இலவம் பஞ்சு காட்டன் பஞ்சுல படுங்க, இல்லைன்னா பாயில படுங்க, இல்ல குல்ட்ரு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்னதா இருக்கும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு குல்ட்ரு சொல்லுவாங்க, பெட்டுடைய சின்ன குல்ட்டு, அந்த குல்ட்டு போட்டு படுங்க, நல்லா தூக்கம் வரும். ஆசிட் பேஸ் அமிலம் காரம் பிஹெச் வேல்யூ சொல்றாங்க பாத்தீங்களா, பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன். நமது உடம்புல பிஹெச் வேல்யூ 7 இருந்தா இது ஆசிடும் இல்ல பேசும் இல்ல நியூட்ரல், 7க்கு கீழே வந்தா ஆசிட், 7க்கு மேல போனா ஆல்கலைன். ஆசிட் என்ன அமிலம், ஆல்கலைன்னா காரம், காரம்னா சுவை காரம் இல்ல காரத்தன்மை, அமிலம் காரம் சொல்லுவாங்க. ஆசிடிட்டி பேசிடிட்டி, இது வரைக்கும் ஆசிடிட்டி பத்தியே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, பேசிடிட்டி ஒன்று இருக்கு அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. சமைச்ச உணவு அனைத்தும் ஆசிட், சமைக்காத உணவு அனைத்தும் ஆல்கலைன். நமது உடம்பு எந்த அளவுக்கு பேஸ் அதிகமா இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியங்க, எந்த அளவுக்கு ஆசிட் அதிகமா இருக்கோ அவ்வளவு நோய். மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் கொடுப்பாங்க, பிஹெச் வேல்யூ செக் பண்ற ஸ்ட்ரிப்னு வாங்குங்க, அதை வாங்கிட்டு வந்து எச்சில் தடவைங்க, எச்சில் தடவைனா அது ஒரு கலர் மாறும், கூட ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிப்பை பார்த்தா இந்த கலர் எந்த மாதிரி மாறி இருக்கோ அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7, 6, 5 அளவு இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க, உங்க உடம்பு 7க்கு கீழே இருந்தா நோய், 7க்கு மேலே இருந்தா ஆரோக்கியம். யாருக்கெல்லாம் 7 கீழே இருக்குதோ தயவு செய்து இயற்கை உணவு நிறைய சாப்பிட்டு உடம்புல பேஸ் அதிகம் பண்ணணும். தேங்காய் பால் தான் இருக்கிறதுலேயே சூப்பரான ஆல்கலைன்ங்க. ஏன் தேங்காய் பால் சாப்பிடுங்க, தேங்காய் பால் சாப்பிடுங்கன்னு சொல்றேன்னா தேங்காய் பால் தான் எப்பேற்பட்ட ஆசிட் பாடியையும் ஆல்கலைன் பாடியை மாத்திடும். டெய்லி கம்பல்சரி ஒரு டம்ளர் தேங்காய் பாலை சாப்பிடுங்க, அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க அந்த ஆசிட் ஸ்ட்ரிப்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெய்லி தேங்காய் பால் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாசம் செக் பண்ணி பாருங்க, உங்க உடம்பு பேஸ் உடம்பா மாறும், உடம்பில் காரத்தன்மை கூட்டி இருக்கணும், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். பீனியல் கிளாண்ட் எவ்வளவு காரம் அதிகமா இருக்கோ சூப்பரா வேலை செய்யும், ஆசிட் அதிகமாக அதிகமாக வேலை கம்மியாகும். இப்போ சில நாடுகள்ல இதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரல கூடி சீக்கிரம் வரப்போகுது. இப்ப எல்லாருமே இந்த ஆசிட் பேஸ் செக் பண்ணி தான், பிஹெச் வேல்யூ செக் பண்ணி தான் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க, இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க சயின்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன், ஏன்னா அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும், இயற்கை உணவு சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆசிடா மாறும், சாரி ஆல்கலைனா மாறும். நான்வெஜ் சமைச்ச உணவு, காரமான உணவு, மசாலா பொருள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ ஹோட்டல் சாப்பாடு ஆசிடா மாறிட்டே இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, அதை சரி பண்ணிட்டாலே இனி உடம்புல நோயே இருக்காது. பெட்டில் யூரின் போயிடுறாங்க என்ன பண்றது, குழந்தைகள் பெட்டை யூரின் போகுது, ஏற்கனவே சொன்னேன் மனதில் பயம் இருந்தா வருமா, ஒண்ணு யாருக்காவது பெட்டில் பெட்டில் யூரின் போற குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு கைப்படி அரிசி எடுத்துக்கோங்க,
ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துட்டு தரையில கொட்டிருங்க, தூவி விட்டுருங்க, ஒரு பாய் போடுங்க, அந்த பாய் மேல நைட்டு அந்த குழந்தை படுத்து தூங்க சொல்லுங்க, குழந்தை படுத்து தூங்கிடும், நைட்டு யூரின் போயிருமா, அந்த யூரின் இந்த பாயை நினைச்சு கீழே போயிருமா, அந்த அரிசி நினைச்சிருமா, நைட்டுல அரிசி ஊறி இருக்குமா, காலையில் அந்த குழந்தை எந்திரிச்சு போன உடனே அந்த பாய் எடுத்துட்டு கீழே அரிசி இருக்குமா, மூத்திரத்துல ஊர்ன அரிசி, அதை வலிச்சு எடுத்துட்டு போய் கழுவி அதுல இட்லி இல்ல தோசை சுட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்க, அது நின்று போயிடும். இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அசிங்கமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஐடியா இருக்கு பாருங்க. இந்த ஜல் வர்த்தக் ஜல் சாமக் சொன்னீங்களா, அப்ப மூத்தத்துல பிரச்சனை, அப்ப என்ன பண்ண பாருங்க, ஆள்காட்டி வரல சாரி கட்ட வரல இந்த நீர் சம்பந்தப்பட்ட கையில் விரல் இருக்கு இல்லைங்களா, அதுல சென்டர்ல பிடிக்கும் பாருங்க, இப்படி அந்த குழந்தைய தினமும் முக்கால் மணி நேரம் இப்படி பிடிக்க சொல்லுங்க. இது என்ன பண்ணும், நீர் பேலன்ஸ் பண்ணும், பெட்ல யூரின் போற குழந்தைகளுக்கு டெய்லி முக்கால் மணி நேரம் இப்படி பிடிக்க சொன்னீங்கன்னா ஒரு 30 நாள்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகாதுங்க, 30 நாள் தான் டைம், டெய்லி முக்கால் மணி நேரம் பிடிக்க சொல்லுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. இல்ல என்ன ரீசன் தெரியலீங்க, எனக்கு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாரு, அது செஞ்சா அது நல்லா இருக்குது, சில விஷயத்துக்கெல்லாம் எனக்கு காரணம் தெரியல, செங்கல் பொடி சாப்பிட்டா நிக்கிறது இதெல்லாம் சில சித்தர்கள் சொல்லி கொடுத்தது, ரீசன் தெரியல, கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, தெரியல அவங்களுக்கு, அவங்க யாரோ சொல்லி கொடுத்து வந்திருக்குது, நான் தான் நம்ம தான் என்ன பண்ணுவோம், எதா இருந்தாலும் ரீசன் கேட்டிருப்போம், நான் கேட்டு அவங்க பதில் சொல்லேன், ஏன்னா அவங்க தெரியல, ஆனா அதை செஞ்சா சரியா போகுது, பட் அவங்களுக்கு சொல்ல தெரியல, நாம தான் கண்டுபிடிக்கணும் என்னங்கிறத. செருப்பு பயன்படுத்தும் பொழுது தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் செருப்பு, நைலான் செருப்பு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, அது ஒன்னே போதும் ஆரோக்கியத்தை கெடுக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செருப்பு இருக்கீங்க, செருப்புல குவாலிட்டி தாங்க நம்ம உடம்பு கெடுக்குது, இது தெரிய மாட்டேங்குது, மேஜராக கெடுக்குது, ஏன்னா 24 மணி நேரமா அந்த 10 மணி நேரமா செருப்பு ஓட்டே சுத்துறோமா, செருப்பு ஷூ போடுறோமா, அது எந்த அளவுக்கு கரண்ட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்குதோ அது என்ன தெரியல பண்ணும், அதை கிரியேட் பண்ணும், இங்கே வேர்வை எல்லாம் பட்டு அது அப்படியே காலியாக இருக்கும், அது உடம்பு ஹீட் பண்ணும். என்ன பண்ணும்னா எனக்கு தெரிஞ்சு லெதர், பியூர் லெதர் இருக்குங்களா, பியூர் லெதரில் செருப்பு இல்லைன்னா ஷூ போட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. பியூர் லெதரை தவிர வேறு எது போட்டாலும் நம்ம உடம்பு கெடுக்குது, அதனால் ஒரு சின்ன பாயிண்ட் தான், இருந்தாலும் இதனால் சில பேர் பாதிச்சிட்ருக்குறாங்க, அதனால் செருப்பு போடும்போது ஷூ போடும்போது பியூர் லெதராக பார்த்து காஸ்ட்லியாக வாங்கி போடுங்க. அதே மாதிரி இன்னர் வேர் போடும்போது அதே மாதிரி தான், நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப கம்மி குவாலிட்டியில் கம்மி செலவில் இந்த சட்டி பனியன் இன்னர் வேரெல்லாம் போட்டுருக்கோம், ப்ராட்லாம் இதெல்லாம் தெரியுங்களா, நம்ம உடம்பு கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்குறோங்க, முக்கியமான உடம்புல உறுப்புகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் பொழுது அதை டேமேஜ் பண்ணதா பண்ணாதா, நம்ம உடம்பு தானது, அரிப்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் ஏன் வருதுன்னா அது இருக்கிற குவாலிட்டி சரியில்லை. இன்னர் வேர் மட்டும் நல்ல குவாலிட்டியில் பிராண்டட் வாங்குங்க, காஸ்ட்லியாக வாங்குங்க, ஒரு வருஷம் ஒரு கணக்கு வச்சு தூக்கி வீசிட்டு புதுசாக வாங்குங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க, எல்லாம் ஒழுங்காக இருக்கும், கார் பெரிய கார் இருக்கும், வீடு எல்லாம் இருக்கும், இன்னதாரம் மட்டும் அப்படி இருக்கும், எல்லாமே வந்துட்டு இருக்கும், யாருக்கும் இதை பற்றி யாருமே பேசுனதே இல்லை. காஸ்ட்லியாக நல்லா குவாலிட்டியாக போடுங்க, எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, சில பேர் எலாஸ்டிக் போட்டிருப்பாங்க, அது இன்னும் டைட்டாக இருக்கும், ரோட்டில் போயிட்டு சும்மா 5 வெள்ளி 10 வெள்ளிக்கு ஏதாவது சர்ட்டு கிட்டு வாங்கி போட்டு வச்சு போட்டிருப்பாங்க, என்ன தெரியுங்களா அந்த எலாஸ்டிக் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லைங்களா அங்கே ஒரு கருப்பு மார்க் இருக்கும், குறிப்பாக லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை கட்டம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், இந்த டைட்டாக இருந்தால் போது எல்லா நோய் வருங்க. இன்னும் வேறு ட்ரெஸ் எப்பவுமே டைட்டாக போடக்கூடாது, லூஸாக தான் இருக்கும் நம்ம உடம்பு எங்கேயா, இப்போது நிறைய பேர் ஒன்று அந்த கையில் போட்டு நல்லா இது கட்டியிருப்பாங்க, என்னாகும் உடம்பு கீழேயும் மேலேயும் சப்ளையும் இருக்காது எதுவுமே, அது எல்லாம் பாதிக்கும், அந்த கருப்பாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி அது எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, எலாஸ்டிக் தான் காஸ்ட்லிங்க, அதை வந்து லேசா பிடிச்சிட்டு இருக்கும், வயிறு பெருசு சாப்பிட்டா அது பெருசாகும், வயிறு கம்மியாகும் போது சின்னதாகும், அந்த எலாஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால காஸ்ட்லி இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ணுங்க, காஸ்ட்லி ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், பணத்தை வந்து ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுங்க, சும்மா கூறு 4 ரூபா கூறு 4 கூறு 5 வெள்ளி 10 வெள்ளி கூட்டுக்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, புது புது ட்ரெஸ்ஸாக போடுங்க, நைட்டு தூங்கும் போது அழுக்கு ட்ரெஸ் போட்டு தூங்காதீங்க, பல பேர் இருக்காங்க பகலில் வந்து சூப்பராக ட்ரெஸ் போட்டு டீசெண்டாக போயிட்டு வருவாங்க, நைட்டு
நாலு நாளா அழுக்கு ட்ரெஸ் ஒன்று இருக்கும், நைட்டு தூங்கத்தான் போட போடுவாங்க, அது பத்து மணி நேரம் அழுக்கு ட்ரெஸ் போட்டு தூங்குறீங்களா? நைட்டு தூங்கும் பொழுது ஜாலியா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு தூங்கலாம், நல்லா குளிச்சுக்கிறது புரட்டு பவுடர் எல்லாம் அடிச்சு கனவுலாம் வரும் இல்லையா, நல்லா புடிச்சு புரட்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்கி பாரு, நல்லா இருப்பீங்க. எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குறீங்களா? தூங்குற பெட்டு அந்த போர்வை துணி எல்லாம் டீசெண்டா இருக்கணும், நீட்டா இருக்கணுங்க. பகல் ஃபுல்லா என்ன பண்றோம், டீசெண்டா இருக்கணும், எல்லாம் பண்றோம். நைட்டு தூங்குற இடம் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கொஞ்சம் சுத்தமா தூங்கணும். இப்போ அதுக்கும் தனி ட்ரெஸ் வச்சுக்கோங்க, அடிக்கடி துவைங்க. ஏன்னா நைட்டு படுக்கும் போது அது வேறு வேலை வரும் இல்லைங்களா, அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்தது ஃபேன் போட்டுட்டு தூங்கினா எல்லா நோயும் வரும், ஃபேன் பாதிக்கூடாது. இந்த வாழை இலை குளியல்னு சொன்ன பார்த்தீங்களா, வாழை இலைய விரிச்சு அது மேல படுத்துட்டு மேல வாழை இலை வச்சு ஒரு துணி எடுத்து கட்டிட்டோம்னா உடம்புன்றது கழிவெல்லாம் வெளியே போகும், நிறைய வேர்வை போகும் சொன்னாங்களா, எல்லாரும் பார்த்தீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களா? உடம்புல கழிவெல்லாம் வெளியே போறதுக்கு வேர்வை வெளியே போகணும் பார்த்தோமா? இதுக்கு நீங்க இயற்கை வைத்தியம் போகணும், அங்க போய் படுக்கணும், வாழை இலை குளி கட்டணும். எவ்வளவு வேலை, நைட்டு ஒரு நாள் ஃபேன் போடாம படுத்து தூங்குனீங்கன்னா வாழை இலை குளிர் முடிஞ்சிடும். அவ்வளவு வேறு வருமா? தூக்கம் வராது. பரவாயில்ல, முதல் நாள் தூக்கம் வராதுங்க, வேறு வரும். ரெண்டாவது நாள் தூக்கம் வராது, வேறு வரும். மூணாவது நாள் கம்மியாகும், அஞ்சாவது நாள் மொத்த வேறு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேன் தேவைப்படாது, வேற வரவே வராது. என் உடம்புல இது வரைக்கும் வேறு வந்ததே கிடையாது, நான் இது வரைக்கும் ஃபேன் பயன்படுத்தினதே கிடையாதுங்க. எந்த வீட்டிலும் படுத்துட்டு ஃபேன் போட தூக்கம் வராது, ஃபேன் போட்டது பிடிக்காது, ஃபேன் பயன்படுத்துறது இல்லை. வெயிலுக்கு மாறா எந்த காலமா இருந்தாலும் சரி, ஏன்னா வேறு வரவே வராது. முதல் நாள் வருங்க, அப்ப என்ன அர்த்தம், உடம்புல அவ்வளவு கழிவு இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஃபேன் போட்டு தூங்குற எதிரியும் பண்ணீங்க, உங்க வேர்வை சுரப்பியை அமுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உடம்புக்கு கழிவு வேறு வழியை வெளியே போனதான் போக கூடாதா? பகல்லையும் போக வர்றது இல்லை, ஏசியில டிராவல் பண்றீங்க, நைட்டும் போக வருது இல்லை, எப்பதான் போகும்? அப்ப இத்தனை வேர்வையும் மூத்திரம் வழியா போய் கிட்னி ஃபெயில் ஆகுமா? மூத்திர பையில கல்லு வர்றதுக்கும் கிட்னி ஃபெயில் தெரியுமா காரணம்? ஃபேன் பவுச்சு படுது, அதுவும் ஃபேன் சில பேர் அப்படியே ஸ்பீடா போட்டு படுப்பாங்க. ஃபேன் எதுக்கு யூஸ் பண்றோம்? லேசா அங்க இருக்கிற காத்த லேசத்துக்கு சுத்தி கொடுக்குறக்கு. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சுத்தணும், ஸ்பீடா சுத்தக்கூடாது. அது மெதுவா சுத்துதா சுத்தா அது வாட்டி சுத்திட்டு இருக்கும், எதுக்கு சுத்தம் தெரியாது, அது வாட்டி வேலை செய்யும். அந்த மாதிரிதான் வீட்டுல ஃபேன் போடணும், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போடக்கூடாது. முதல் நாள் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது வீட்டுக்கு போய் ஒரு நாளுங்க ஃபேன் எல்லாம் படுத்து தூங்க, தூக்கம் வராது, ஒத்துக்கிறாங்க. ஆனா எவ்வளவு வேற போகுது இன்னைக்கு, மொத்த களி வெளியே வருங்க, காலைல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, கண்ணு படிச்சுன்னு தெரியுங்க, அழுக்கெல்லாம் வெளியே போகும், வேறு சொல்லி ஆக்டிவேட் ஆகும், அடுத்த நாள் மாடி வரும், மாடி வரும். பத்து நாள் வருங்க ஒத்துக்கிறங்க, ஆனா பதினோராவது நாள் படுத்து பாருங்க வேற சுத்தமா வராது, சுத்தமாயிட்டீங்க. அப்புறம் ஃபேன் தேவைப்படாது, அன்னன்னைக்கு வேற வெளியே வரணும். அதனால ஆபீஸ்லயும் ஃபேனு, வீட்லயும் ஃபேனு, பெட்ரூம்லயும் ஃபேனு, கார்லயும் ஏசி சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், வேர்வை சுரப்பிகளை ஆக்டிவேட் வேலை செய்ய வைக்கிறதே இல்லைங்க. ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஃபேன் ஸ்பீடா போட்டதா, முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் படுத்து பாருங்க. நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்குமா, அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு ஃபேன் இல்லாமல் ஒரு நாள் படுத்து பாருங்க, எல்லா வேலையும் வெளியே போகும், போனால் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா தயவு செய்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கமர்சியலா வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க போனீங்கன்னா உங்க கார்டு என்ன கார்டில் வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலலாம் அது பார்க்க மாட்டாங்க, ஜென்ரலாக பார்க்குறாங்க இல்லைங்களா, அது பரவாயில்ல, நமக்கு தேவை ட்ரீட்மெண்ட். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் கொஞ்சமாக கவனிப்பாங்களா, நல்லா குணமாகும். பிரைவேட் ஆஸ்பத்திரி நிறைய கவனிப்பாங்க, ரொம்ப லேட்டாகும், பணம் நிறைய செலவாகும். ஆஸ்பத்திரிக்கே போகாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தால் தைரியமாக ஜிஹெச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஒருவேளை அந்த நீங்கள் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஏகப்பட்ட பில்லு சப்மிட் பண்ணுறீங்களே, நிறைய பணம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த பணத்துல கொஞ்சமா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆயா பியூன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தா போதுங்க, அவங்களை தாங்க தாங்க தாங்கி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்ன ஃபெசிலிட்டியோ அதை நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு இல்லை போன அனுப்பிச்சு வச்சிருவாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில உட்கார வச்சு ஒரு மாசம் தாளிப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சர்க்கரை நோயில நிறைய டைப் வந்துருச்சு,
type 1, type 2, type 3 இந்த மாதிரிலாம். இதுல டைப் 1 அப்படிங்கிறது என்னன்னா, கணையம் இன்சுலினே சுரக்கல அப்படிங்கிறது. கணையத்தால இன்சுலின் சுரக்கவே முடியாதுங்கிறது. டைப் 2 அப்படிங்கிறது கணை இன்சுலின் சுரக்கல. அப்புறம் புதுசாக என்ன பண்றாங்க, இந்த கர்ப்ப காலத்துல டைபட்டிஸ் அப்படின்னு வேலை வச்சிருக்காங்க. கர்ப்ப காலத்துல டைபட்டிஸ் அப்படிதான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை உருவாக்குது இல்ல, அப்ப சுகர் அதிகமாகவும் அதிகமாகதா, சுகரும் அதிகமாகும், பிபி அதிகமாகும். அதை யாரும் செக் பண்ணாதீங்க. கர்ப்ப காலத்துல சுகர் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படித்தான் அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கும். செக் பண்ணி செக் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை ஊனமா பிறக்கும். டைப் 1 டைபட்டிக் சொல்லிட்டு பேங்கிரியாஸே அது இல்லை, இல்லை அது ஒன்றுமே சுரக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஏற்கனவே இன்சுலின் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க. டைப் 2 டயபெட்டிக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மி பண்ணி நிறுத்திடலாம், ஒன்றாகாது. டைப் 1 டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடும். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணோம், ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் அட்மிட் ஆயிடும். சும்மா முதல்ல இல்லை, 3 மாதம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு அதே இன்சுலின் அதே மாதிரி சாப்பிட்டுக்கணும். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அட்மிட் ஆகிட்டு ஒரு நாள் இன்சுலின் போடாமல் இருக்கணும். சுத்தமாக போடக்கூடாது. எதுக்கு அந்த ஆஸ்பத்திரி போகிறோம், எமர்ஜென்சி காப்பாற்றுறதுக்காக. அங்கே நர்ஸுக்கு டாக்டர் சொல்லிடணும், இங்கே பாருங்க நான் செக் பண்ண வந்திருக்கிறேன், நான் போட கூடவே சொல்லுங்க, நர்ஸருக்கு சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக இன்சுலின் போடாமல் மயக்கம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு நாள் 2 நாள் இன்சுலினே போடாம மருந்து மாத்திரையே சாப்பிடாம மயக்கமே வரலன்னா உங்க டயபெட்டிக் குணமாயிருச்சு. ஒருவேளை நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி இன்சுலின் போடாம ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்துல மயக்கம் போட்டுட்டாங்கன்னா உடனே இன்சுலின் கொடுத்து எது சுகர் வச்சிருங்க, மடி கூப்பிட்டு வந்துருங்க, 3 மாசத்துக்கு அனுப்பாருங்க, இன்சுலின் போட்டுருங்க. ஸோ எப்ப நம்ம பேங்க்ரியாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும், செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இதை போய் செக் பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் அங்கே தங்கி இன்சுலினே போடாம மயக்கமே வரலன்னா 100% உங்க கணிகம் இன்சுலின் சுரக்கலாம். ஏன் தெரியுமா, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இன்சுலின் சுரக்கலன்னா மயக்கம் வந்துடும். கணையம் இன்சுலினே சுரக்கல அப்படின்னா எப்படி மயக்கம் வந்தானா வரலன்னு அர்த்தம், சுரக்கிறதுன்னு அர்த்தம். சுரந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தைரியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிறுத்திக்கலாம். எதா இருந்தாலும் ஸ்லோவா தான் நிறுத்தணும், அவசரப்பட்டு நிறுத்த வேண்டாம். தேவைப்பட்டா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டருடைய கண்ட்ரோல்ல செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிறுத்திக்கோங்க. ஹவு டு ஹோல்ட் யூரின் லாங்கர் ஆஃப்டர் ட்ரிங்கிங் வாட்டர். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் டூரிங் த டே. மூத்திரத்தை எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டாங்க. மூத்திரத்தை அடக்கக்கூடாது, வந்தா போகணும். மூத்திரம் வந்தா போயிட்ட சந்தோஷம், அது அடக்கிற ஒவ்வொரு செகண்டும் நோய். அது குறிப்பா குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, கிட்னி சம்பந்தப்பட்ட, யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட, மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். அதனால யூரினி அடக்க கூடவே கூடாது. டெய்லி உள்ளங்காலில் மசாஜ் பண்ணி கொடுங்க. அந்த K1 அப்படிங்கிற கிட்னி 1 பாயிண்டை மசாஜ் பண்ணுங்க. அதை பண்ண பண்ண கிட்னி ஸ்ட்ராங் ஆகும். மனதில் பயம் இருந்தால் அப்படி அடிக்கடி யூரின் போகும். மனதில் பயம் இருந்தால் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்கள் சொல்லி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கேன்னு சொல்லி அதை பயத்தை நீக்கிடுங்க. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிடாதீங்க, பயம் அதிகமாயிடும். இப்படி மனதில் இருக்கும் பயத்தை எடுத்து தண்ணி ஒழுங்காக சாப்பிட்டு, உப்பு ஒழுங்காக சாப்பிட்டு, இந்த கிட்னி ஃபெயிலியர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக பண்ணோம்னா கிட்னி ஸ்ட்ராங் ஆகும். அப்போ உங்களுக்கு யூரின் வராது, வந்தா போயிட்டு வந்துடுங்க. அதை அடக்கிறதுக்கு எந்த டெக்னிக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஹவு டு கம் ஆஃப் கோமா. கோமா இருக்கிறவங்களுக்கு நீரோ தெரப்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, டாக்டர் லட்சுமி ராய் மெஹரான்னு வெப்சைட்டுக்கு போய் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு டாக்டர் லட்சுமி ராய் மெஹ்ரா நியூரோ தெரபி மும்பை அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஏதாவது வரும். அந்த நியூரோ தெரபி கற்றுக்கிட்டவங்க மட்டும் கூட்டிகிட்டு வந்து கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஒன்று, அந்த வீட்டில் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். 2, அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்குங்களா, அதை 24 hours மைல்டாக அந்த வீட்டுக்குள்ளே போட்டிருக்கணும். 3, இன்னொன்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது டேஸ்ட் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அரிசுவை உணவு, அதாவது ஒரு தடவை லெமன் ஜூஸ், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்கொடி, இனிப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு சுவை மாற்றி மாற்றி கொடுக்கணும்.
சுவை மூலமா உடம்புக்கு சக்தி வரும்னு பாத்தீங்களா? கோமா செஞ்ச ஒருத்தருக்கு வாயில சாதா ஊத்துறீங்க இல்லையா? அப்போ நாக்குல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் மாத்தி மாத்தி ஊத்தும் பொழுது அந்த டேஸ்ட் ரிசீவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல பிராணம் அதிகமாகி மூளைக்குள்ள போய் ஒருவேளை ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீரோ தெரப்பி, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், டேஸ்ட் தெரப்பி, அப்புறம் கால் தோட்டம், அதுக்கப்புறம் சீக்ரெட் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் எந்திரிச்சு வர மாதிரி கற்பனை பண்ணி அவருக்கு பவர் கொடுத்து தேவைப்பட்டா பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், மிரட்ட தெரப்பி போன்ற இயற்கை அதாவது மருந்து இல்லாத வைத்தியத்தை போய் சேர்த்திட்டு கூட வந்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக கோமா சரியாக போகும். நிறங்கள் பற்றி உங்கள் கருத்து மனிதர்களை எப்படி பாதிக்கிறது? அது சயின்ஸ் எனக்கு தெரியலீங்க, ஆனால் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சக்கரத்துக்கும் ஒரு நிறத்துக்கும் ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு, நிறத்துக்கு சம்மந்தம் இருக்கு. அது வந்து கலர் தெரப்பின்னு பேர். எனக்கு அதை பற்றி அதிகமாக நாலேஜ் இல்லை. உங்க உடம்புல எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அது நீங்க அதை பிடிச்ச மாதிரி சட்டு போடுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. எனக்கு ஒயிட் ஷர்ட் போட்டா மட்டும்தான் எனக்கு தெம்பாவே இருக்குது, ஏன்னே தெரியலீங்க, அவ்வளோதான். அப்போ இயற்கையாவே எனக்கு ஒயிட் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன இருக்கும், ஒயிட் எனக்கு கேக்குது. நீங்க வேற யார்கிட்டயுமே எதுவும் கேட்க வேண்டாங்க. உங்களுக்கு ரெட் ஷர்ட் போட பிடிச்சிருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லை இருக்கும், அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பிடிக்கும் அந்த ட்ரெஸ் போட்டு பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பச்சை ட்ரெஸ் போட்டு பாருங்க, என்னமோ கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அது உங்களுக்கு ஒத்துவரலன்னு அர்த்தம். நான் குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இந்த விஷயத்தையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கத்துக்கிறது ஏன் தெரியுங்களா, இயல்பாவே நமக்கே எல்லாமே பிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டு இருக்கும் பொழுது நம்ம சயின்ஸ் கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தோணும். இதை பத்தி அரசு ஸ்டாப் பண்ணிட்டேன். எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் போடுங்க, அந்த கலர் போடுங்க. உங்க வீட்டுல எந்த கலர் அடிச்சா உங்க அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட் அடிங்க, கலர் மாத்துங்க. ஒரு வீட்டுக்கு போவீங்க லைட் ப்ளூ கலர் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். ஐ இந்த வீடு வேற அப்ப என்ன பிடிச்சிருக்கு, உங்க வீட்டு மாத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட் அடிங்க, அந்த ட்ரெஸ் போடுங்க, அந்த கார் வச்சுக்கோங்க. போது அவ்வளோதாங்க, நீங்க யாருக்கும் கேட்கல வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும், எண்ணம் போல நமக்கு பிடிச்சது மாறிட்டே இருக்கும். பசும்பாலை கொதிக்க வைக்கலாமா? ஆமாங்க, பசும்பாலை கொதிக்க வச்சுதான் குடிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கணும், அது பொங்குது இல்லைங்களா, பொங்கி குடிக்கணும். ஆனால் திரும்ப திரும்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு முறை பொங்கி எடுத்தோடனே அதுக்கப்புறம் நீ குடிச்சுக்கலாம். சில பேர் பண்ணுவாங்க, ஒரு தடவை பொங்கலை மத்தியானம் சாயந்தரம் மூணு தடவை நாலு தடவை சூடு பண்ணி சூடு பண்ணி குடிப்பாங்க. எந்த அளவுக்கு சூடு பண்ணுறமோ கெட்டது இல்லை, சத்து கொஞ்சம் கம்மியாயிடும். குடிக்கிற தண்ணிக்கும் மூலிகை டீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிளைன் வாட்டர் குடிச்சா பிராணன் இருக்கும், தாது பொருள் இருக்கும், சத்து பொருள் இருக்கும். தண்ணியில மூலிகையை போட்டு கொதிக்க வச்சா தண்ணியில் இருக்கிற பிராணன் ஆவியா போயிடும், சத்து பொருள் ஆவியா போயிடும், மினரல் ஆவியா போயிடும். ஆனா மூலிகையில் இருக்கிற பொருள் எல்லாம் தண்ணிகள் வரும். மூலிகையை பச்சையா போட்டு வாயில பண்ணி சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறக்காக நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறோம். அது பத்தாது, அது மூலிகை உள்ள போயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பிளைன் வாட்டர் குடித்தாதான் நமக்கு பிராணம் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு டெக்னிக், மூலிகை சாப்பிட்றதுக்கான ஒரு டூல், அவ்வளோதான். அது வேற இது வேற. ஹவு டு ஸ்டிமுலேட் பேங்க்ரியாஸ் டு ரெடியூஸ் இன்சுலின், டு ப்ரொடியூஸ் இன்சுலின். உதட்ட மூடி சாப்பிட்டா போதுங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. சில நேரத்தில் யாராவது கேட்டால் தான் எனக்கு அந்த டெக்னிக் தெரியுங்கிறது எனக்கு தெரியுது. சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன இல்லை பண்ணணும், உட்காந்துட்டு நாக்கை வாயை தொடர்ந்து நாக்கை பல்லில் படாமல் மெதுவாக வெளியே நீட்டு பாருங்க. நாக்கு எடுத்து வெளியே நீட்டு, அப்படி நீட்டணும். பல்ல படாமல் அப்படி மெதுவாக நீட்டி மெதுவாக உள்ள எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க, உங்களுக்கு இன்சுலின் நிறைய சுரக்கும். அதாவது பாருங்க, பல்லுல உதட்டுல எங்கேயும் படாம நாக்க மெதுவா வெளியே நீட்டணும், அதுக்கப்புறம் உள்ள மடிக்கணும். ஒரு மூணு முறை செஞ்சீங்கன்னா இன்சுலின் நல்லா சுரக்கும். ஹவு டு இன்க்ரீஸ் மசில், தேங்காய் பால் சாப்பிடுங்க, சோயா பால் சாப்பிடுங்க, வேர்க்கல்லை, பாதாம் பருப்பு, கொண்டக்கல்லை, இது அஞ்சுக்குமே மசில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஹவு டு டெஸ்ட் யுவர் பிளட் கண்டிஷன், யுவர் பிளட்டா அவர் பிளட்டா, ஹவு டு டெஸ்ட் யுவர் பிளட் கண்டிஷன், ஏன் கண்டிஷன் டெஸ்ட் பண்ண வேண்டாம். பிளட்டுடைய கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க.
ஏன்னா சரி டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, அது கம்மியாயிருச்சு இது அதிகமாயிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்தா என்ன பண்ண போறீங்க, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா சரியா போகும்னு சொல்ல போறோமா? அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டெக்னிக் தெரிஞ்சு போச்சா, ஃபாலோ பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான், சரியா போயிடும், முடிஞ்சு போச்சு. எப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்களோ அப்பயும் நீங்க நோயை கூப்பிடுறீங்கன்னு இருக்கும். ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்டர் ஏதாவது சொல்லுவாரா? அவர் ஏதாவது சொல்லுவாரு, சொல்லி ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்க போறாரு. நாம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டா டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சோன்னு தூக்கறத பத்தி கேட்கிறேன்னு நினைக்கிறேன், ஒண்ணு இல்லைங்க. சாப்பிட்டு முடிச்சோம்னா அது ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வருங்கிறத புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் நைட்டு போட்டு போட்டு படுத்துறீங்களோ, நிறைய மசாலா அது இது சாப்பிட்டீங்க, அது ஜீரணம் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது, வரும், நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு தான் இந்த உட்கார்ந்து தூங்குற டெக்னிக் சொன்ன பார்த்தீங்களா, உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஜீரணம் ஆயிடும். எப்பேற்பட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிருங்க, நல்லா தெரியும் ஏப்ப வரும், வயிறு ஃப்ரீ ஆயிடும். சாப்பிட்ட உடனே நீங்கள் படுத்து தூங்கலாம், தப்பு இல்லை, ஆனால் உட்கார்ந்து தூங்குங்க ஹாஃப் அன் அவர், அதுக்கப்புறம் படுத்துருங்க, உங்களுக்கு ஜீரணத்தில் எந்த குறைபாடும் வராது, தூக்கம் நல்லபடியாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்ட உடனே உடனே தூங்கலாமா? நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு டயர்டாக இருந்து மத்தியானம் சாப்பிட்டு தூக்கம் வந்தால் தூங்கலாம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வேலை வெட்டி இல்லாமல் தூங்கினா நோய். சும்மா இருக்கும் பொழுது பொழுது போகாமல் தூங்காதீங்க, டயர்டாக இருந்தால் தூங்குங்க. இல்லைங்க, நான் சொல்றது அதை டயர்னஸ் இருந்து தூக்கம் வந்தால் தூங்கலாம். வேலை இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தூங்கக்கூடாது சொல்றாங்க, அது நோய். தூங்குற பொசிஷன் குப்புறப்படுத்து தூங்குறது நல்லது இல்லை. ஆண்கள் இடது பக்கமா சரிஞ்சு படுக்கணும், பெண்கள் வலது பக்கமா சரிஞ்சு படுக்கணும். எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு பக்கத்துல சரிஞ்சு மெதுவா கையை வச்சு ஊனிதான் எந்திரிக்கணும். அப்படியே மட்டமெல்லாம் எந்திரிக்க கூடாது, மெதுவா ஊனி எந்திரிக்கணும். உடல் உறுப்புக்கும் பொருந்தும். அவங்க ஆண்கள் இடது பக்கம் சரிஞ்சு பெண்கள் வலது பக்கம் சரிஞ்சுதான் உடல் வச்சுக்கணும். அது ரொம்ப ஆரோக்கியமானது. படுக்கும்போது அப்படிதான் படுக்கணும், அது நல்லது. ஏன்னா ஆண்கள் சூடு பெண்கள் குளிர்ச்சி, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுறாங்க. ஹூ சுட் மேனேஜ் த கிட் இன் த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்? டிபெண்ட்ஸ் அப் ஆன் த சிச்சுவேஷன். குழந்தையை யாருக்கு விளங்கணும், ஹஸ்பண்டா ஒய்ஃபா? அது ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாறும். உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற தில் இருந்தா கொண்டாடி கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்துட்டுங்க. எனக்கு இல்ல, நான் செய்ய மாட்டேன். ஜிம்முங்கிறது ஒரு பேசிக் ஸ்டெப், யோகாங்கிறது அட்வான்ஸ் கோர்ஸ். யோகா தெரிஞ்சவங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஜிம்ல பிசிக்கல் ஒர்க் மட்டும்தான் இருக்கும், அங்க மூளைக்கும் புத்திக்கும் மனசுக்கும் மூச்சுக்கும் லிங்க் பண்ணி எந்த பயிற்சி இருக்காங்க. ஸோ ஜிம் வந்து எல்கேஜி, யோகா வந்து பிஹெச்டி, எங்க போன முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை ஜிம்முக்கு போறதா இருந்தா ஜிம்முக்கு போங்க, மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஆண் அழகான் போட்டிக்கு போறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஜிம்ல எல்லா பயிற்சியும் முடிச்ச உடனே கடைசியா சவாசனம் செஞ்சுட்டு வந்து பாருங்க, அந்த ஜிம்மோட பயிற்சி சூப்பரா செட் ஆகும். ஜிம்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், சவாசனம் கிடையாது. என்னவோ பயிற்சி பண்ணுங்க, ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சவாசனம் படுத்து எந்திரிச்சு வாங்க, அந்த மசில்ஸ் கடைசி வரைக்கும் இறங்காருங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பீடா செஞ்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்களா, ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. ஃபியூச்சர் என்ன ஆகுது, அது ஆடுது, வலிக்குது, நிறைய நோய் வருது. வாக்கிங் ஜாக்கிங் போலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. போகும்போது வாக் அந்த இயர்போன் கேட்காம யார்ட்டையும் பேசாம வித் அவேர்னஸ். டிஃபரண்ட் சுச்சுவேஷன், ஒரு சில இடத்துல வாக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணும், ஜாக்கிங் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க, ஒரு நாள் ஜாக்கிங் போங்க, அதோட பெனிஃபிட் வேற, வாக்கிங்கோட பெனிஃபிட் வேற, ரெண்டுமே நல்லது. அது நமக்கு ஒவ்வொன்றும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. மாற்றி மாற்றி பண்ணணும், என்றைக்குமே ஒரே யோகா பண்ணக்கூடாதுங்க, ஒரே பயிற்சி பண்ண, ஒரே தியானம் பண்ணக்கூடாது. நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்,
தினமும் வேற வேற பண்ணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வேற வேற அதிர்வு, வேற வேற எனர்ஜி. நமக்கு ஒரே எனர்ஜி பத்தாது, நிறைய எனர்ஜி வேணும். டிஃப்ரெண்டா மாத்தி மாத்தி பண்ணணும். தெரியும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான சாதாரண குடும்பத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அம்மா. அவங்க தான் நமக்கு இந்தியாவில் இருக்கிற 5 நாள் ப்ரோக்ராமுக்கு இயற்கை உணவு சமைச்சு அந்த அந்த கேம்பில் கொடுக்குறாங்க. அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களும் வேலை செய்யணும். 9488 6031 மல்லிகான் பேருங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு என்ன வேணுமோ அளவாக ஃபோன் பண்ணிட்டு வச்சுருங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஃபோன் பண்ணால் அவங்க பாவம் ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் 3000 சம்பளத்தில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க, அவங்க பாவமாக இருப்பாங்க. அதனால் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இயற்கை உணவு சம்மந்தமாக எது வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அதை பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். பிராண ஹீலிங் மூலம் நீரில் சக்தியை பாய்ச்சி நோயை குணப்படுத்தலாமா? கண்டிப்பாக குணப்படுத்தலாம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணுங்க. யாராவது நோயாளி வந்தாங்கன்னா நம்ம உட்காந்து தியானம் பண்ணி நம்ம உடம்புல அவ்வளோ நல்லா இருக்கணும். சும்மா எல்லாரும் பண்ண முடியாது. டெய்லி யோகாலாம் பண்ணி மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து பிராணசக்தி அதிகம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பிரபஞ்ச ஆற்றல் என் உடம்புக்குள்ள வருது அப்படின்னு ஃபீல் பண்ணி உச்சி வழியாக நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிராணசக்தியை பிரஜமாதிரி பிராணசக்தி உடம்புல வாங்கி அதை நம்ம விரல் வழியாக கை வழியாக தண்ணிக்குள்ளே அழிச்சு கொஞ்ச நேரம் வச்சு அந்த அளவுக்கு எண்ணம் இருக்கணும். அதை தண்ணிக்குள்ளே பாய்ச்சி அது யாருக்காவது எடுத்து கொடுத்து அவங்க குடித்தாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணி பிராணம் கிடைக்குது இல்லைங்களா, அதை மற்றவங்க கொடுக்கலாம். தண்ணி மூலமாக பாய்ச்சி குடிக்கலாம். இது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை செய்யலாம், நீங்களே செய்யலாம். யோகா பண்ணுறீங்க இல்லைங்களா, 2 மணி நேரம் உட்காந்து தியானம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் குழந்தைக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் தியானம் பண்ணி முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளியாக உங்கள் உடம்புல நினைங்க, என் குழந்தைக்கு எல்லா நோயும் குணமாகணும், கடவுளே பிரபஞ்சமே எனக்கு சக்தி கொடு, நான் தண்ணி வழியாக பாஸ் பண்ணுறேன்னு உட்காந்து யோசிச்சு தண்ணியை நான் பாஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குழந்தைக்கு கொடுங்க, குழந்தைக்கு நோய் குணமாயிருங்க. இது எல்லாரும் பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும், நாம் சுத்தமாக இருக்கணும், நாம் யோகா பண்ணணும், நாம் தியானம் பண்ணணும், எண்ணம் எதிரில் உட்காந்துருக்கும் குணமாகணுங்கிற அக்கறை இருந்தால் யார் பண்ணாலும் குணமாகும். தியானம் யோகாவுக்கு ஏற்ற நேரம் எது? அப்படிலாம் கிடையாதுங்க. நைட்டு 12 மணிக்கும் தியானம் பண்ணலாம், மதியானம் 12 மணிக்கும் தியானம் பண்ணலாம். நமக்கு நேரம் கிடைக்கணும், வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், எப்பொழுதும் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஞாபகம் கிடையாது. யாராவது என்னைக்காவது தம் அடிக்கிறதுக்கு நேரம் எது உகந்தது அப்படின்னு கேட்டதே இல்லை. தண்ணி அடிக்கிறதுக்கு நேரம் அது எப்பொழுதும் நடக்கும். 24 hours கெட்ட காரியம் 24 hours பண்ணும் பொழுது நல்ல காரியம் 24 hours பண்ணலாம். இருந்தாலும் இந்த காலையில் சூரிய உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாலேயும் பின்னாலேயும் சாயந்தரம் சூரிய மறையிறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாலேயும் பின்னாலேயும் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சூரியன் மறைஞ்ச உடனே பண்ணுங்க, ஈவினிங் பண்ணுங்க. இல்லை காலையில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலும் பண்ணி பாருங்க, பவர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த நேரம் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்காதீங்க. எப்போ டைம் இருக்கோ பண்ணுங்க. 24 hours பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம், காரில் போகும்போது பண்ணலாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே பஸ்ஸில் போகிறீங்க காரில் போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, 3வது சக்கரம் அப்படின்னு நினச்சிட்ருங்க. சக்கரம் டியூன் பண்ணிக்கலாங்க. நம்ம நினச்சிட்ருக்குறோம் யோகா பண்ணணும்னா தியானம் பண்ணணும்னா உடத்துல போய் உட்கார்ந்து பொறுமையாக தான் பண்ணணும், டைமே கிடைக்கலங்க. இப்போ யாராவது ஒரு மைக் கொடுத்தீங்க, நீங்கள் வாங்க பேசுங்கன்னு ஒருத்தர் பேசுனார் பார்த்தீங்களா, அவர் பேசும்போது நான் தியானத்தில் இருந்து அவ்வளோதான். தியானம் எப்போனாலும் இருக்கலாம், டைம் கிடச்சிதுன்னா எந்த சக்தி தியானத்துக்கு போகலாம். அந்த அளவுக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா 24 hours தியானம் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் யாராவது ஜோதி பார்த்தீங்களா, தெரிஞ்சு கண்ணை மூடணும்னு ஏதாவது தெரிஞ்சுங்களா, அவ்வளோதாங்க. அதுதான், அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, அது உங்களை கூட்டிகிட்டு போக வேறு யாரையும் நம்ப வேண்டாம். தினமும் காலையில் அந்த ஜோதியை பார்த்து கண்ணை மூடி அதை ஓடும், கண்ணுக்குள்ளே என்ன தெரியுதோ அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆரம்பத்தில் ஓடும், அங்கேயும் ஓடும், விட்டுருங்க.
ஓடி 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 செட்டில் ஆகி பார்த்தா அப்படியே கப்புன்னு ஒரே இடத்துல நிற்கிங்க. அப்போ நீங்கள் நிறைய முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே இடத்துல நின்று அதுக்கப்புறம் ஜோதியை பார்க்காமே தெரியும், எப்போ கண்ண முன்னாலும் தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புல எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக வேலை செய்யும். அந்த பீலிங்லான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். இல்லை நாமளாக யோகா தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாடி மசாஜுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம உடம்பு மொத்தமே மசாஜ் பண்ணி விடணும். நம்மளே மசாஜ் பண்ணி விட்டுக்கலாமல் 21 வருடம் புள்ளி டச் பண்ணுங்க. யோகா நமக்கு தெரியலைங்களா? யோகா தெரியாதவங்க சோம்பேறிகள் மட்டும்தான் நீங்கள் போகணும். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. குளிச்சு விட படக்கூடாதுங்க. குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே மாதிரி குளிச்சா நம்ம உடம்புக்கு அந்த தோல்களுடைய டெம்பரேச்சர் வந்து மாறிடும். அது மறுபடியும் ஒழுங்குபடுத்துறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகணும். குளிச்ச உடனே படுக்கக்கூடாது, உடம்பு உஷ்ணம் வேணும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு படுக்கணும். புக்கில் படிக்கலாம், அதாவது கூலிங் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது. மருந்து மாத்திரை மூலமாக, ஊசி மூலமாக, ஹீமோதெரபி மூலமாக, இடைத்தெரபி மூலமாக யாரெல்லாம் ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அகத்தி கீரையை தினமும் சாப்பிட்டா 3 மாசத்துல எப்பேற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸும் சரியாக போயிடும். அகத்தி கீரை தான் இந்த கெமிக்கல் மூலமாக உடம்புல ஏற்படுற சைட் எஃபெக்ட்ஸை குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான மருந்து. 3 மாதம் தொடர்ந்து டெய்லி கொஞ்சமாக சாப்பிடணும். நிறையாவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. டெய்லி 1 கப்பு சின்ன கப்பில் கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டு வாங்க. எப்பேற்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் சரியாக போயிருங்க. இஸ் தேர் எனி ரெமெடி ஃபார் ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்? ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, ஹெல்பர் பில்லர் சப்ரஸர் மெமரி அப்படிங்கிற 4 விதமான வேலை உடம்பு பண்ணுது. ஹெல்பர் பில்லர் மட்டும் சப்ளை பண்ணி சப்ரஸர் சப்ளை பண்ணலன்னா ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நம்ம டெக்னிக் எல்லாமே 5 நாள் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் 1 நாள் உங்கள் உடம்பு சப்ரஸர் அப்படிங்கிற மருந்தை என்றைக்கு சப்ளை பண்ணுதோ அன்னைக்கு உங்கள் நோய் குணமாயும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக்கு, தினமும் எல் எண்ணெயை 2 ஸ்பூன் காலையில் வெறு வயிற்றில் குடிக்கணும். எல் எண்ணெய் ஜிங்கிள் ஆயில், அந்த எள்ளில் தான் அதுக்கான மருந்து. கேரட்டு, பச்சை கேரட்டை டெய்லி ஒன்று கடித்து பச்சையாக சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கணும். சூரிய வெளிச்சத்தில் யாரெல்லாம் நிற்கலையோ போகலையோ அவனுக்கெல்லாம் குணமாகாது. அதனால் சூரிய வெளிச்சம் பண்ணுற மாதிரி உடம்பு மட்டும் வச்சுட்டிங்கன்னா எள்ளெண்ணெய், நம்ம டெக்னிக்கு, கேரட்டு, சூரிய வெளிச்சம் 4 ஒன்று சேர்ந்தால் ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் குணமாகும். டெய்லி 2 ஸ்பூன் இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டு சமையலையே எள்ளெண்ணெயில் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சது. ஒரிஜினல் எள்ளெண்ணெய் வாங்கி இனிமேல் அதில் தான் சமைக்கணும். எள்ளெண்ணெய்னா நல்லெண்ணெய், ஒரிஜினல் நல்லெண்ணெய், சீசம் ஆயில். முகத்தில் ஒரு பாகத்தில் ஸ்ட்ரோக் வந்தால் என்ன செய்வது, என்ன பயிற்சி செய்தால் தீர்வாகும்? இம்முங்கிறத சொன்னால் சரியாகும். டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து இம்மு மட்டுமே சொல்லுங்கள். சொல்லும்போது அந்த முகத்தில் எந்த இடத்துல பேரலைஸ் வந்துச்சோ அந்த இடத்த நினச்சி அந்த இடத்த வைப்ரேட் பண்ணுங்கள். அதெல்லாம் சாதாரணமாக சரியாக போயிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். பால் போட்ட டீ காஃபி குடிப்பதை விட முடியவில்லை, எப்பொழுதாவது குடிக்கலாமா அல்லது அறவே குடிக்கக்கூடாதா? டெய்லி 1-2 குடிச்சுக்கோங்க. அது ஒன்றும் ரொம்ப விஷமெல்லாம் கிடையாது. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதா, குடிங்க. அதோட நிறைய நல்ல காரியம் பண்ணுறோமா? 1 நாளில் 1 டீ 2 டீ, 1 காஃபி 2 காஃபி சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லைங்க. அது மனசுக்கு, அதில் கசப்பு சோறுக்கு சுவை இருக்குது. நீங்கள் காஃபி குடிச்சுன்னு பாருங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கா, மனசு சந்தோஷமாக இருக்கா, குடிங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல்னு புரிஞ்சுக்கிட்டு கம்மியாக குடிங்க. 1 நாளைக்கு 1, அதிகபட்சம் 2, அதுக்கு மேலே போக வேண்டாம். அதுக்காக மொத்தமாக சாப்பிடாம இருந்தால் அதை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ அப்படி மனசு ஏங்கனா அது ஏக்கமே நோயாக போயிடும். யோகா செய்யும் பொழுது நமக்கு வேர்க்கக்கூடாது என்று படித்துள்ளேன், இது உண்மையா? கிடையாது. யோகா செஞ்சால் வேர்க்கும், வேர்த்த தப்பு இல்லை. உடம்புக்குள்ள வேர்வை சுரப்பிகள் ஆக்டிவேட் ஆகி இருக்கிற கழுத்துக்கு வெளியே வீசினா அது உங்களுக்கு என்ன, ஒரு யோகா செய்யும் போது வேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. வேர்த்தாலும் சரி வேர்க்காட்டியும் சரி உடம்பு தன் வேலையை பார்க்குது. நீங்கள் வேர்க்கணும் வேர்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். வந்தால் வரட்டும், வரலன்னா வரல, அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்படாதுங்க. இந்தியாவில் மலம் கழிக்க திறந்த வைக்கு செல்கிறார்கள், இதற்கு ஏதும் சிறப்பு காரணம் இருக்கிறதா? ஃப்ரீயாக இருக்கும், அவ்வளோதான். சும்மா அரைச்சிக்கிட்டு 10 ரூபாய் வச்சா
வாய் வாடைக்கு இளநீர் பல்படி பாவித்தும் வாடை தீரவில்லை. வாய் வாடைக்கு வாய் காரணம் இல்ல, வயிறு கெட்டு போயிருந்தா மட்டும்தான் வாயில வாசம் வரும். உங்க வயிற்று சுத்தம் பண்ணா வாயில வாசம் வராது. பிரச்சனை எங்க இல்லைங்க, வயிற்றுக்குள்ள கழிவு இருக்குது, குப்பை இருக்குது, பித்தம் அதிகமா இருக்குது, ஒழுங்கா ஜீர்ணமாகாம இருக்குது, புண்ணு வந்திருக்கு. இப்படி வயிற்றுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல் என்ன பண்ணும், அந்த வாசத்தை வாய் வழியா காட்டும். மணம் தக்காளி கீரை நிறைய சாப்பிடுங்க, அது சரியா போகும். சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, அதுதான் வயிற்று புண்ணுக்கான மருந்து. தேங்காய் பால், இன்னொன்று பசி எடுத்து சாப்பிடணும், வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வேதி சாப்பிடணும். வேதி சாப்பிட்டேன் அந்த கழிவுல வெளியே போயிருங்களா. வயிற்ற சுத்தமா வச்சிருந்தா வாயில வாசம் வரவே வராது. இதற்கு இனிமா பயன் தருமா, கண்டிப்பா பயன் தரும். ஏன்னா உடம்பு இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போச்சுன்னா வயிற்று கழிவு உடலுக்கு போயிடும். ஸோ இனிமா ஹெல்ப் பண்ணும், டெய்லி பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முறை பண்ணா போதும். முதல்ல வந்து நார்மலா வளம் போயிடணும் இயற்கையா, செகண்ட் டைம் தான் இனிமா கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் டெய்லி பண்றது பண்ணலாம். நான் சொல்றதுன்னா இனி இருந்து டெய்லி பண்ணுங்க. 1 மந்த், அடுத்த மாசம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க, அடுத்த மாசம் வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள், கடைசியா இனிமேல் லைஃப்ல வாரத்துக்கு 1 நாள் மட்டும் இனிமே கொடுத்துருங்க. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு மலமா போகணும், அது கூட உடம்புலன்னு என்ன, இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் கழுவுறோம் அவ்வளவுதான், வாய்க்கு பிடிக்கிற மாதிரி கழுவுறோம். இல்லைங்க, வேதி சாப்பிட்றது ஒரு தனி ப்ராசஸ், தனி ட்ரீட்மெண்ட். இனி வாங்குறது தனி ட்ரீட்மெண்ட். உண்மையிலேயே வேதியும் வேண்டாம் இனிமா வேண்டாம், பசி எடுத்து சாப்பிடணும், மழை வந்தால் போகணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ரெண்டுமே தேவையில்லை. நான் சில தப்புகள் பண்ணுறோம், ஏன்னா முடியாது வேறு வழி இல்லாமல் பண்ணும்பொழுது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா வேதி சாப்பிட்ருக்கீங்க, வாரத்துக்கு இனிமா கொடுத்துருங்க, நல்லதுதான், தப்பு இல்லை. குளிர்ச்சியான தண்ணி அதே பாய்ச்சி கொடுத்துருங்க. இல்லைங்க, குளிர்ச்சியான தண்ணி உடம்புக்குள்ளே போகும்போது உடம்புக்கு உஷ்ணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும். பாதிப்பு தான். அது என்ன பண்ணணும்னா, ரொம்ப சில்லுன்ற வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஒரு பிளைன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடம்புக்கு உஷ்ணம் வந்தீங்கன்னா அது பேலன்ஸ் ஆகி
வந்தா வேலை செய்யுங்க, அப்ப அந்த உஷ்ணம் சரி மேட்ச் ஆகுங்க. இல்ல லேசா சுடுது நீ குடிக்கலாம். முட்டை அசைவம் இல்ல, முட்டை அசைவம் தான் வரும், சைவத்துல வராது. சவாசனம் ஷார்ட் டைம், யோகனத்துல லாங் டைம். ஸோ யோகனத்துலாங்கிறது இது வந்து சவாசனம் வந்து ஓய்வுக்காக பயன்படுத்துறது, சும்மா ஜஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆசனம் பண்ணியிருக்கோம், ரிலாக்ஸ். யோகனத்துலாங்கிறது ரிலாக்ஸ் பண்ணி மனசை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய், ஆள் மனசு கூட்டிகிட்டு போய் பல வித்தைகளை பண்ணுறது, அது சப்கான்சியஸ் மைண்டை ரெக்கார்ட் பண்ணுறது. அது வேற, இது வேற, பர்பஸ் வேற. போலியோ நோயை குணப்படுத்த முடியுமா? இதை வராமல் பாதுகாக்கலாங்க. ஏற்கனவே யாருக்காவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 100% குணப்படுத்த முடியுமான்னு தெரியல. நம்ம டெக்னிக் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சில பேருக்கு என்னாங்கன்னா கால் வந்து, ஒரு கால் வந்து உள்ளே இருக்கும், ஒரு கால் வெளியே இருக்கும், ரெண்டு இன்ச் கம்மியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல, கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு அக்கறை இருந்தால், சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணால், நம்ம எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணி சீக்ரெட் ஃபாலோ பண்ணால் குணம் ஆகணும். அது நம்மளுடைய அக்கறை, நம்ம நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. பட் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ சுகர் பிபி ஆஸ்துமானா கேரண்டியாக சொல்லுவேன், 4 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சுகர் குணமாயிரும், கேரண்டி தர முடியும். இந்த போலியோ போன்ற நோய்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேரண்டி தர முடியாது, பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். அவங்க முயற்சி அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க பார்த்து குணப்படுத்திக்கலாம். உயிரோத்தருக்கு சேர்த்திக்கணும், நம்ம எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாக்கு ஏன் காய்ச்சலாக இருக்கும்போது கசக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவதுங்க காய்ச்சலாக இருக்கும்போது ஏன் நாக்கு கசக்குதுன்னா, ஒன்று உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க, இன்னொன்று கசப்பு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க.
காய்ச்சலாக இருக்கும்போது கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும். பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கீரை அதெல்லாம் வாயில் போட்டு மென்று பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கசப்பு டெய்லி சேர்த்துட்டு இருந்தால் காய்ச்சல் வராது, காய்ச்சல் வந்தால் கசப்பு சாப்பிடணும். அப்போ நாக்கு சொல்லுது கசப்பு சாப்பிடுங்க, கசப்பு சாப்பிடுங்க சொல்லுது, அதனால கசக்குது. எல்லாமே பெட்டருங்க. ஆலிவ் ஆயில் நல்லது, எள்ளெண்ணெய் நல்லது, கடலை எண்ணெய் நல்லது, தேங்காய் எல்லாமே நல்லது, ஆனால் ஒரிஜினலாக இருக்கும். கடலையை நீங்களே வாங்கி கொண்டு அரைச்சி அந்த எண்ணெயை மோந்து பாருங்க, அப்படி இருக்குங்க. எள்ளு ஒரிஜினல் பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ கடையில் இருக்கிற எந்த எண்ணெயும் நல்ல எண்ணெயை தவிர இல்லையே தவிர நீங்கள் எந்த நாளும் யூஸ் பண்ணல, எல்லாமே எண்ணெய் தான். இருந்தாலும் எள்ளெண்ணெய் எங்கே கிடைக்குதோ அங்கே நல்லது. ஆலிவ் ஆயில் எந்த ஊரில் சீப்பாக கிடைக்குதோ அங்கே நல்லது. கடுகெண்ணெய் உங்கள் ஊரில் எந்த எண்ணெய் கம்மி விலையில் கிடைக்குதோ அது நல்லதுங்க. கேரளாவில் இல்லை அதெல்லாம் கெட்டது. நான் சொல்கிறது என்னன்னா, கேரளாவில் கோகனட் ஆயில், நான் சவுத் இந்தியாவில் எள்ளெண்ணெய், நார்த் சாரி எள்ளெண்ணெய், நார்த் இந்தியாவில் கடுகெண்ணெய், இங்கே வந்து ஆலிவ் ஆயில் கிடைக்கும் நினைக்கிறேன். இப்படி இங்கே பாம் ஆயில், ஓகே இங்கே பாம் ஆயில் பெஸ்ட். சவுதி அரேபியா குவைத் போனீங்கன்னா அங்கே வந்து ஆலிவ் ஆயில். இப்படி எந்த நாட்டில் எந்த மரங்கள் அதிகமாக விளைஞ்சு அது மூலிமா என்ன கிடைக்குதோ கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த நாட்டுக்கு இந்த எண்ணெய் பெஸ்ட்னு கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்துங்க. மற்ற நாட்டில் போய் எடுக்க வேண்டாம். விச் ரைஸ் இஸ் பெட்டர், பொன்னி, ஹெர்பல், ப்ரௌன் ரைஸ்? பச்சரிசி பெட்டருங்க. புழுங்கரிசி கெட்டது. புழுங்கரிசிங்கிறது பச்சரிசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஏற்கனவே கஞ்சியெல்லாம் வடித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நாலு முறை சாப்பாட்டை வடித்து கஞ்சியை கொட்டிட்டு குப்பையை தான் கொடுக்குறாங்க புழுங்கரிசி. பச்சரிசி தான் ரொம்ப நல்லது. பச்சரிசியில் நிறைய சத்து இருக்கும், அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பாலிஷ் பண்ணாமல் இருக்கிற அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ பாலிஷ் பண்ணுறோமோ எவ்வளோ ஒயிட்டாக இருக்கோ அவ்வளோ கெடுதல், எந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலந்துருக்கோ அவ்வளோ நல்லது. ஏன்னா ப்ரௌன் தான் ஃபைபர், ஒயிட் வந்து கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டும் ஃபைபரும் சேர்ந்துருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறேங்கிற பேரில் இருக்கிற எல்லா ஃபைபரையும் எடுத்துருவாங்க, அது கெடுதல். ஆ சாப்பிட்லாம், அதான்மா எது சாப்பிட்றதா இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தால் டேஞ்சர். பாசுமதி ரைஸ்லேயே நீங்கள் ப்ரௌனாக இருந்து பாலிஷ் அதிகம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ப்ரௌன் ரைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, பெஸ்ட் குவாலிட்டி. டியோட்ரண்ட் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் பயன்படுத்தக்கூடாது. டியோட்ரண்ட் பர்ஃப்யூம்ஸ் பயன்படுத்தலாமான்னு கேட்டுருக்காரு. உண்மையிலேயே எதுவுமே பாவிக்காமல் இருக்கிற உடம்புக்கு ஒரு ஸ்மெல் இருக்குங்க, அது சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர்வை வருதுன்னு பயந்துட்டு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணி, அதனால தான் வேர்வை வருது. இந்த பவுடரு பர்ஃப்யூமு இதெல்லாம் போட்டு போட்டு ஃபேஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம்னா வீரம் தருவா தான் அடைச்சிடணும். அது என்ன பண்ணுறது, அங்கங்கே பிச்சுக்கிட்டு வருது, முகம் ஃபுல்லாக போட்டிருப்பீங்க, அங்கே மட்டும் வராது, இங்கே வரும் இங்கே வரும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. உடம்புல எதுவுமே பாவிக்க வேண்டாங்க, இயற்கையாக இருந்து பாருங்கள், அந்த அழகுக்கு அழகு தாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம். இந்த நடிகைகள்லாம் சின்ன வயசில் பவுடர் போட்டு அதை போட்டு இதை போட்டு பாருங்கள், கடைசியில் பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. அவங்க அதுக்காகவே இந்த முகத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட கோடிகளை செலவு பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு. மைக்கேல் ஜாக்சன் ஏன் செத்து போனார், ஒழுங்காக கருப்பாக அழகாக மூஞ்சி இருந்துச்சா, அதை கொண்டு சர்ஜரி பண்ணுறேன் சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எப்படி செத்து போகிறாங்க தெரியுமா, கிடைக்கிற அத்தனை வருமானத்தையும் இந்த முகத்துக்கு மட்டுமே செலவு பண்ணி கடன் வாங்கி கடன்களை தாங்கோடய செத்து போனாங்க. ஆரம்பம் நல்லா இருக்குங்க, போக போக அது இல்லாமல் இருக்க முடியாது. எதையுமே பயன்படுத்தாதீங்க. வேர்வை வரக்கூடாதுங்க, எனக்கு வேர்வை வரவே வராதுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருப்பீங்க, அதை கொஞ்சம் காலம் கம்மியாக இருக்குமே தவிர மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு காஸ்மெட்டிக்கும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில இடத்துல போகும்போது அப்படி லிஸ்ட்டு போட்டு போட்டு போய் தான் ஆகணும், போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் இருக்கும் போதாவது எல்லாம் கழுவிட்டு சுத்தமாக இருக்குங்க. வீட்டில் அதே மாதிரி பேய் மாதிரி மேக்கப் பண்ணி சுற்றி ஒர்க்கிங் இன் ஏசி ஆஃபீஸ் ட்ரை ஸ்கின் இஸ் இட் கேன் யூஸ் லோஷன் வேண்டாங்க. ஏசி ரொம்ப பாவிக்கக்கூடாது. அப்படி பாவிக்கிறதா இருந்தால் எதுவுமே போடாதீங்க. இயல்பாகவே உடம்பே அது டியூன் ஆகி அது என்ன பண்ணும் அதுவே பார்த்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ண போனீங்கன்னா உடம்புக்கு துரோகம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். லோஷன் தடவிடுவீங்க அப்போ என்ன ஆகும், வேறு வெளி வராதா, அதை அடைச்சிருமா, அது சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸ் வருமா, நாலு ஸ்கின் டிசீஸ் வரும். ஒன்றுமே பயன்படுத்தாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.
எதுவுமே பாதிக்கூடாதுங்க. என்ன கேட்டால் சரி பாதிக்கூடாது, அவ்வளோதான். வெளியிருந்து எந்த ஒரு பொருளும் நம்ம உடம்பு தேவையில்லைங்க. பவுடரு எதுவுமே எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இருங்க, உங்கள் உடம்பு என்ன தெரியுங்களா, டியூன் ஆகும். சாதாரணமாக இருக்கும்போது எப்படி ஆரோக்கியம் வருது, அப்போ தான் அந்த உடம்பு பழகும். சும்மா இருங்க, ஒன்றும் பண்ணாமல் இருந்து பாருங்க. முதல் ஒரு மாதத்துக்கு வேர்வையெல்லாம் வரும், ஒரு ஸ்மெல் அடிக்க ஒத்துக்கிறேன். முதல் ஒரு மாதத்துக்கு ஏன் தெரியுமா, அப் ரொம்ப வருஷமாக பவுடர் போட்டு லோஷன் போட்டு லோஷன் போட்டு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, முதல் ஒரு மாதத்துக்கு கழிவெல்லாம் வெளியே வரும், வந்து தீர்ந்து போயிடும். வாசம் மட்டும்தான் அங்கே வரும், நாத்தம் வரவே வராதுங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குங்க. என் உடம்புல நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பெட் தலை ஃபேன் பயன்படுத்துகிறதே இல்லை, ஃபேன் யூஸ் பண்ணதே இல்லை, எனக்கு வேறு வந்ததே இல்லை. வந்ததே இல்லைன்னா தேவையே இல்லை, அது தேவையில்லாத வரணும், வராது. இது வந்து மேக்ஸிமம் அடித்ததே இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் அவ்வளோ தேவையில்லைங்க, அவ்வளோதாங்க. இஸ் இட் ரைட் டு டேக் ஐஸ்கிரீம் இன் மார்னிங் ஈவினிங் நைட்? ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்க. ஐஸ்கிரீம் ஆசைக்கு நல்லது, அது மனசுக்கு ஆசைக்கு சந்தோஷத்துக்கு, பட் உடம்புக்கு கெடுதல். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது தயவு செய்து ஐஸ்கிரீமை முழுங்காதுங்க. ஐஸ்கிரீம் ஒரு 5 டிகிரி 10 டிகிரி இருக்குமா, நம்ம உடம்புக்கு 37 டிகிரி வேணுமா? வாயில் ரொம்ப நேரம் வச்சு அதை டெம்பரேச்சர் ரெடி பண்ணிட்டு தான் உள்ள அனுப்பணும். நீங்கள் குழு குழுன்னு இந்த தொண்டையில் குழு குழுன்னு எதை அமைச்சாலும் ஹீட்டாக அமைச்சாலும் ப்ராப்ளம் வரும். டான்சில் அப்படின்னு உறுப்பு இருக்கு, அதோட வேலை என்னென்னா உள்ளே போகிற தண்ணியை உள்ளே போகிற சாப்பாட்டை சூடாக இருந்தால் குளிர்ச்சி பண்ணும், குளிர்ச்சியாக இருந்தால் சூடு பண்ணும். யாரெல்லாம் ஐஸ் வாட்டர் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ டான்சில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த ஐஸ் வாட்டர் தண்ணியை 37 டிகிரி சூடு பண்ணி சூடு பண்ணி கெட்டு போயிடும். சில பேர் சூடாக டீ தருவாங்க, நிறைய சூடாக குளிச்சு குளிச்சு சூட்டை குளிச்சு பண்ணி கெட்டு போயிடும். நம்ம உடம்புக்கு எப்பவுமே சூடும் சாப்பிடக்கூடாது, குளிச்சியும் சாப்பிட்றது, நார்மல் டெம்பரேச்சர் சாப்பிடணும். அப்படி டீ சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருந்தால் வாய் ரொம்ப நேரம் வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு மாற்றணும். ஒரு சிப் டீ சாப்பிட்றீங்களா அப்படியே முழுகாதீங்க. சில பேர் இருக்காங்க எடுத்தாலும் கடகடன்னு ஊற்றிடுவாங்க, வாயில் கொஞ்சமாக வச்சு எச்சில் கலந்து அதோட டெம்பரேச்சர் மாற்றிடுங்க, அப்புறம் முழுங்கி பாருங்கள். இந்த டான்சிட் ப்ராப்ளம் வராது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து மனசுக்கு நல்லது. ஹீட் பிரதேசம் சாப்பிட்டுக்கலாம். சில ஊர்களில் ரொம்ப வெயிலாக இருக்கும், அங்கே பிளைன் வாட்டர் குடிச்சு பாருங்கள், தண்ணி தாக்கம் தீரவே தீராது. ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ சூடாக இருக்குது. சூடு கண்ட்ரிகளில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், அந்த குளிர்ச்சி உடம்புக்கு வேணும். அதை அப்சர்வ் பண்ணிக்கோ. ஏசி ரூமில் உட்காந்துட்டு குழுகுணும்னு இருக்கும் பொழுது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நோய் வரும். ஏன்னா இதுவும் குளிர்ச்சி அதுவும் குளிர்ச்சி, ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அதில் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இஸ் இட் நெசசரி ஃபார் எ மேன் ப்ரிசர்வ் விட்டல் எனர்ஜி? செமன் விந்து சக்தியை ஒரு மனிதன் சேமிக்க வேண்டுமா, இது நெசசரின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, சில பேர் சொல்லுவாங்க அந்த விந்து சக்தி குண்டலினி இருக்குது அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும், அது வந்து சக்தியாக மாற்றணும்னு. அங்கேயும் இல்லை, தூக்கிட்டு வர வேண்டாம், சக்தியெல்லாம் மாற்ற வேண்டாம். நமது உடம்பில் பிராணன் தாங்க சக்தி. இந்த பிராணன் நமக்கு தேவைப்பட்டா விந்து சக்தியாக மாறுது, தேவைப்பட்டா நோய் சக்தியாக மாறுது, தேவைப்பட்டா ஒரு சக்தியாக மாறுது. ஸோ பிராணன் தான் விந்து சக்தியாக மாறுது. நானே சொல்கிறேன், விந்து சக்தியாக மாற்றி அதுக்கப்புறம் அதை மாற்றி கொண்டு வரக்கு விந்து சக்தி மாற்றாமட்டா எண்ணம் தான் காரணம். யாருடைய மனதில் இந்த இன்டர் கோர்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் வருதோ அவங்களுக்கு பிராணசக்தி விந்து சக்தியாக மாறிட்டு இருக்கும். எண்ணம் இல்லைன்னா ஊராது. எண்ணம் தான் காரணம். உங்கள் மனதில் எந்த எண்ணமும் இல்லைன்னா, உடல் சம்பந்தமாக எந்த எண்ணமும் இல்லைன்னா உங்களுக்கு பிராணன் அதுக்கு செலவாகாது. கிரியேட்டிவ் மைண்டுக்கு மத்தத்துக்கு மூளைக்கு மெமரிக்கு செலவாகிட்டு போயிட்டுருக்குங்க. எப்போ அந்த மனதில் ஒரு செகண்ட் நினைக்கிற பார்த்தீங்களா, அந்த நினைப்புக்கெல்லாம் சுரக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் நினைக்கும் போது அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணும், பிராணனை விந்துவாக மாற்றும். ஒன்று உங்களுக்கு சுரக்கக்கூடாது, சுரந்தா வெளியே போயிடும் அவ்வளோதான். ஸோ அடக்கலாம் கூடாது. எண்ணங்கள் இல்லாமல் இருந்து பாருங்க, அப்போது பல விஷயங்களை கர்மயோகம் கிரியாயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் நல்லா டீப்பாக உள்ளே போனீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வராது. வரலன்னா உங்களுக்கு சுரக்காது, சுரக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றது செலவாகும்.
நீங்க சுரக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு ஒண்ணு எல்லாம் பண்ணலாம் வேண்டாம். எண்ணம் தாங்க. அப்போ விந்தை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது நமது ஒவ்வொரு நாளில் இருக்கிற எண்ணத்தை பொறுத்து கொஞ்சமாக சுரந்துட்டு இருக்கோம். எப்போ ஃபுல்லாக இருந்துச்சோ ஒரு நாள் வெளியே போயிடும். அது தடுக்கக்கூடாது. அதுதான் வெளியே போயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை வெளியே வரக்கூடாதுன்னு அடக்கினாதான் நோய். சுரக்கக்கூடாது, சுரந்தா வந்துடக்கூடாதாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு தடவை அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து இருக்கு. ரொம்ப நினச்சிட்டு இருந்தால் டெய்லி சுரந்துட்டு இருக்கோம், டெய்லி வெளியே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 10 நாள் 5 நாள் இப்படி நீங்கள் எவ்வளோ முறை நினைச்சிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபில் ஆகி வெளியே போகும். எண்ணம் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஏவரேஜாக 1 மந்த்லி 1 இல்லை 2 மந்த்ஸ் 1 வந்து ஒரே முறை அது வெளியே போகும். போனால் போயிட்டு போகுது. அது உள்ளே இருந்தால் டேஞ்சர். யாருக்கெல்லாம் தொண்டையில் பிரச்சனை வருதோ, சளி பிடிக்க சில பிரச்சனைகள்லாம் வரும், என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் பட் அது சுரந்து வெளியே போகாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது டேஞ்சர். சில நேரங்களில் நமக்கு தொண்டையில் மட்டும் ப்ராப்ளம் வந்தால் செக்ஸுவலாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரி பண்ணால் இது சரியாக போயிடும். ஏன்னா அது உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணது. உஷ்ணம் கண்டா பண்ணால் நேரும். சில படங்கள் எல்லாம் காமிப்பாங்க, நைட் நேரத்தில் சில பெண்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு போய் குடி படுக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுக்குன்னா எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது உடம்பு உஷ்ணம் அதிகமாகும். அப்போ பச்சை தண்ணியை குளிச்சா தான் அது கம்மியாகும். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, இங்கே உடல் ரீதியாக சரி பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. மனதில் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அது சுரக்காது. அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர சுரந்ததை போய் கண்ட்ரோல் பண்ணிருக்கூடாது. ஸோ அதுவா சுரக்கும், அதுவா வெளியே போகும், பேசாமல் இருங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருங்க. அதை அதான் நினச்சி ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை வரும். விட்டுருங்க, அது கேஷமாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது. இஸ் இட் ஓகே இஃப் எ மேன் அவாய்ட் செக்ஸ்? ஓகே, உங்களுக்கு ஓகேன்னா ஓகே. யாருக்கு வேணுமோ வச்சுக்கலாம், யாருக்கு வேணும் இது வந்து ஓகே ஓகே ஓகே. அது உங்க பிரச்சனைங்க. நான் வேண்டாம் சொன்னா விட்டுருவா போறீங்க. நான் வேண்டாம் இருக்கு. அது அவங்களுக்கு தேவையை பொறுத்திருக்கு, எண்ணங்களை பொறுத்திருக்கு, ஆசையை பொறுத்திருக்கு. ரத்த தானம் கொடுப்பது நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த தானம் வாங்குறவங்களுக்கு, கொடுத்தவங்களும் கிடையாது. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்ல வேற வழி இல்லை, ரத்த தானம் கொடுத்து ஆகணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைங்க, இந்த ரத்த தானம் ரத்தானம் சொல்லி இந்த அது இது நிறைய கிளப்புகள் என்ன பண்றாங்க, ஊர் நடத்துறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணுங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே கொடுக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்படி லட்சக்கணக்கான பேர் ரத்தம் கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் எடுத்து போய் என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்து வித்துறாங்க. நம்ம கிட்ட ஓசு வாங்கிட்டு போய் சர்வீஸ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட ரத்தம் வாங்கிட்டு ஒரு 100 பாட்டில் சம்பாரிச்சுட்டு 10 பாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு 90 பாட்டில் வித்து சம்பாரிச்சு போயிடுறாங்க. நமக்கு ஒரு ரத்தம் வேணும், யாருக்காவது உடனே ஃப்ரீயா கிடைக்குதா? என்ன பண்ணி ஆளாலும் அழகிறீங்களா? இத்தனை பேர் கோடி பேர் ரத்தம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப ஃப்ரீயா கிடைக்கணும்ல. நமக்கு கிடைக்கும் போது மட்டும் பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் அவங்க மட்டும் எப்பயுமே வச்சிருப்பாங்க. போன் பண்ணா காஸ்ட்லியான பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது யார் ரத்தம் தெரியுமா? ஏற்கனவே நல்லெண்ணத்தோட யாராவது சர்வீஸ் பண்ற நடப்புல கொடுத்தாங்க ஹோஸ்ல, அது ஒருத்தர் வாங்கிட்டு போய் வித்து அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரத்தம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது எமர்ஜென்சியா போய் கொடுங்க, நேரா போய் கொடுங்க. இந்த சும்மா கேம்ப்ல எல்லாமே கொடுக்காதீங்க, அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த ரத்தத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. இதுலயும் இப்போ சில ஹாஸ்பிட்டல்ல யாருக்காவது ஆபரேஷன்னா உண்மையிலேயே 2 பாட் ரத்தம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன், யாரு கணக்கு தெரியும்? உள்ள போய் பாத்தீங்களா? 2 பொதுவாக 8 பாட்டில் ரத்தம் சும்மா சொல்கிறாங்க, நம்மளும் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க, இங்கே போய் கேளுங்க தருவாங்கன்னு சொல்கிறாங்க, வாங்குறாங்க, ஒரு கமிஷன் பேசிக்கிறாங்க, மிச்சம் 6 பாட்டை திருப்பி அனுப்பிச்சாங்க. இது நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ரத்த தானம் கொடுக்கறது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஏன்னா ரத்தங்கிறது தான் நம்ம உடம்புல சக்தின்னு பார்த்தோம். 1 பாட்டு ரத்தம் கொடுத்துட்டா நம்ம உடம்பு அது ஊர்ணமாக போகக்கூடாதா? நான் கேட்குறேன், 1 பாட்டு ரத்தம் கொடுத்துட்டா மட்டும் என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே ஊறிடுன்னு சொல்கிறாங்களா? அது மட்டும் ஊறிடும், ஆனால் சுகர் குணமாகாது. பிபி குணமாக சொல்கிறாங்க, எப்படி நம்புறீங்க? ஒரு கிலோ நோய் வந்தால் மட்டும் குணமாக சொல்ல நம்பிக்க முடியல இல்லை. ஆனால் ரத்தத்தை 1 பாட்டில் எடுத்தால் மட்டும் மறுபடியும் ஊறு சொல்கிறாங்க இல்லையா? ரத்தமே ஊறும் பொழுது ஊருக்குள்ளே புதுசாகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரத்தம் கொடுக்காதீங்க. எமர்ஜென்சிக்கு கொடுக்காம வேறு வழி இல்லை. எமர்ஜென்சிக்கு நீங்களாக போய் கணவங்களை கொடுத்துட்டு வாங்க. உதட்டு சாயம் பூசுவது நல்லதா? சில நேரத்தில் தேவைப்படும் போது நல்லது, அது கெட்டதுங்க. ஏன்னா உதட்டை சாயம் பூசினீங்கன்னா அது உதட்டை கெடுத்துட்டு இருக்கும். கெமிக்கல் தானே அது, கெடுதல் தானே. இயற்கையாக இருக்க வேண்டிய உதட்டில் பார்க்கிறோம்னா
ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தடவிட்டே இருங்க. அப்புறம் தடவை வந்து பாருங்க, வெடிப்பு வரும், தடவாம இருந்தால் நோய் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அது வாழ்க்கை அடிமையாயிடும். முடிஞ்ச வரைக்கும் வேண்டாங்க. இயற்கையான லிப்ஸு கண்டிப்பாக நல்லா அழகாகத்தாங்க இருக்கும். அது சும்மா சத்தியமாக சொல்லுங்க, பேய் மாதிரி தான் இருக்குது. சும்மா நம்ம தான் பூசி சுற்றி போயிருக்கோம், வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அசிங்கமாக தான் இருக்குது இல்லைங்க. அது வந்து வெஸ்லைன் வந்து குளிர்காலத்தில் பனி வெடிப்பு வந்தால் மட்டும்தான் பூசணும், சும்மாலாம் பூசிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் டேஞ்சர் தான், தேவையெல்லாம் பூசக்கூடாது. மஞ்சள் முகத்தில் பூசுவது நன்மைகள். மஞ்சள் வந்து கிருமி நாசினிங்க. மஞ்சளை பூசி குளிக்கும் பொழுது, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கும் பொழுது பெண்கள் கிருமிகள்லாம் அட்டாக் பண்ணாது, ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது, அது ஒரு கிருமி நாசினி, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க. ஸோ மஞ்சள் பூசி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஸ் ஆர்கானிக் சுகர் ஆர் அதர் ஆர்கானிக் ப்ராடக்ட் இஸ் சேவ் டு கன்சியூம். அதாவதுங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போது ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு, ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒரிஜினல் ஆர்கானிக்ஸ் கிடையாது. ஆர்கானிக் பேர் மட்டும்தான் இருக்குது, கிடையாது. ஸோ என்ன கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஸோ நீங்களாக ஒன்று ஆர்கானிக்காக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் ஆர்கானிக், இல்லைன்னா நம்பிக்கை ஏதோ நம்பி சாப்பிட்றதே தவிர சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு கம்பெனி சூப்பராக தயாரிக்கிறாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த கம்பெனிக்கு போங்கன்னு, சேல்ஸ் அதிகமாகிடுச்சு, முதலாளி மாறிட்டார், என்ன பண்ணுவார், அவரும் மாற்றிடுவார், தெரியாது. ஸோ எதுவுமே நாம் செஞ்சால் மட்டும்தாங்க உண்மை. எங்கே வாங்கினாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எம்டி ஸ்டமக் அப்படிங்கிறது 100% எம்டி ஸ்டமக் கிடையாது. எல்லோரும் தப்பாக புரிஞ்சுருக்கோம், வெறு வயிறு சொல்கிறாங்களே எம்டி ஸ்டமக், காலை எழுந்திரிச்ச உடனே உடனே சாப்பிட்ற வயிறு வயிறு இல்லை. வெறு வயிறுனா சாப்பிட்றதுக்கு முன்னால் இருக்கிற வயிறு தான் வெறு வயிறு. காலை எழுந்திரிச்ச உடனே சொல்லுவாங்க, கரிசலாங்கண்ணி சாப்பிடுங்க, கீழாங்கண்ணி சாப்பிடுங்க, ஏன்னா வெறு வயிற்றுல சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சோன்னு லைஃப் எடுத்து குடிப்பாங்க, கரிசலாண்டி சாப்பிடுவாங்க, அது தப்பு, உடம்பு கெடுதல் வரும். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் முதல்ல குடிக்கிறது பிளைன் வாட்டராக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உடம்புக்கு பிளைன் வாட்டர் தேவைப்படும். முதல்ல ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பிளைன் வாட்டர் குடிங்க, அது உள்ளே போயிருமா, அது உள்ளே போய் பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அந்த மூலிகை கரிசலாங்கண்ணி கீழாங்கண்ணி லைமெல்லாம் சாப்பிடணும். ஸோ வெறு வயிறு என்பது சாப்பிட்றதுக்கு முன்னால் இருக்கிற வயிறே தவிர மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் தண்ணி கூட குடிக்காத வயிறு கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு முதல் முதல் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லெமன் குடிங்க, ஒன்றாகும். வாட்சிங் டிவி வித் அ லைட் ஆஃப் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் ஐஸ். லைட் போட்டு தான் டிவி பார்க்கணுங்க, லைட் ஆஃப் பண்ணி பார்க்கக்கூடாது. டிவி போட்டு லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு கண்ணுக்கு கெடுதல். ஆனால் அந்த எஃபெக்ட் வேணுங்கிறக்காக தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டுட்டு தான் டிவி போட்டு பார்க்கணுங்கிறது தான் உண்மையிலே ஆரோக்கியமான சப்ஜெக்ட். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இஸ் ட்ரைங் டு கெட் ஸ்லீப் பை வாட்சிங் டிவி குட் ஆர் பேட்? பேட். டிவி பார்த்துட்டு தூங்குறது நல்லதா கெட்டதானா, அது கெட்டது. ஏன்னா டிவி போட்டுட்ருக்கீங்களா, அதில் ஒரு சாங்கு இல்லை படம் ஓடிட்டுருக்கா, நம்ம அப்படியே நடிச்சுட்டே தூங்குவோமா, அது என்ன தெரியுங்களா, அந்த எண்ணங்கள் அந்த சவுண்டு நைட்டு ஃபுல்லாக உங்களை ஆட்சி பண்ணும். ஒருவேளை ஃப்ளூட் மியூசிக், ஒரு மெலோடியஸ் மியூசிக், ஒரே மாதிரி லைட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்ட்ராங், இதை கேட்டு தூங்கலாம். எது வந்து உங்கள் நைட்டு ஃபுல்லாக உங்கள் மண்டையில் ஓடணுமோ அதை நீங்கள் கேட்டு தூங்கலாம். நைட்டு பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு நாடி கண்ணை போட்டு இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஏய் காமெடி ஒன்றை கொலை பண்ணிட்டாங்க, கத்தி எடுத்து குத்து, நோண்டி பாரு, உன்னை விடலாம் மாட்டேன், உன்னை கொலை பண்ணியே தீரு, இப்படி நாடகத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தோணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக என்ன ஆகும், கொலை கத்தி குத்தின்னு இருக்கும், அப்போ மண்டை ஃபுல்லாக கொலை வெறியாக இருக்கும். நைட்டு தூங்கும் பொழுது கடைசி அரை மணி நேரம் நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ அது உங்கள் நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ நைட்டு கடைசி அரை மணி நேரத்தில் நீங்கள் ஒரு மெலோடியஸான சாங்ஸ், பக்தி பாடல்கள் ரொம்ப மெலோடியஸாக, சும்மா அடிச்சு மாறி எம்மா அப்படின்லாம் இல்லாமல் சிம்பிளாக, குறை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சிம்பிளான பாடல்கள், நீ நினைந்தால் ஆகாதது உண்டோ, இந்த மாதிரி ரொம்ப மெலோடியஸான பாட்டுகள் அமைதியாக கேட்டு அப்படியே தூங்கி பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக அந்த ஆன்மீக சிந்தனையோடு இருக்கும். ஸோ டிவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், பட் சப்ஜெக்ட் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடல் நீர் குடிக்கலாமா? குடிக்கலாம். உப்பு கரிச்சா குடிக்கூடாது. கடல் நீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லா இருந்தால் குடிக்கலாம்,
உங்க நாக்கு வேண்டாம் உப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னா குடிக்கூடாது. ஒரு சில பேருக்கு உப்பு தன்மை தேவைப்படும் உடம்புக்கு, கடலில் குடிச்சு பாருங்க ஆசையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், உடம்புல உப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம், அந்த கடல் நீர் கேட்குதுன்னு அர்த்தம். கடல் நீரை சுத்தம் பண்ணி குடிக்கலாம். இப்போ எல்லா நாட்டிலையும் கடல் நீர் சுத்தம் பண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க, நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. செல்போன் கதிர்வீச்சுகளால் பாதிப்பு உண்டா? கண்டிப்பா உண்டு. ஆனா அதை விட நம்மளுடைய செல்போனை டவர் க்ளீன் பண்ணி வச்சோம்னா அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அதுக்கு 10 வோல்ட் தான் நம்ம 1000 வோல்ட் நம்ம பவர், நம்ம மைண்டை, நம்ம இருதயத்தை, நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. எப்போ செல்போனோட கதிர்வீச்சு பார்த்து நம்ம பயப்படுறோமோ, நீங்கள் பயப்பட்டுதான் இருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கோம் இல்லையா, இங்கே எல்லா எஃப்எம் ரேடியோ, சேட்டலைட் ரேடியோ, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனோட வாக்கி டாக்கி கதிர்வீச்சுகள் எல்லாமே இருக்கு. நீங்க உலகத்து கதிர்வீச்சு எங்கெங்கெல்லாம் செல்போன் டவர் இருக்கோ அந்த ஊர் ஃபுல்லா இருக்கு. ஸோ கதிர்வீச்சு இதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை பார்த்து பயப்படாதீங்க. நம்மளோட கதிர்வீச்சு அதிகமாக வச்சிட்டோம்னா அதனால வர பாதிப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அழகு பெற என்ன செய்வது? எண்ணத்தில் அழகு இருந்தா முகத்தில் அழகா இருக்கும், அவ்வளவுதானே. மனசுதான் சரி பண்ணணும், மூஞ்சியெல்லாம் சரி பண்ண வேண்டாம். அது எப்படி இருந்தா மாதிரி மாத்துங்க, மூஞ்சி பார்த்தா சொல்றாங்க மொசம் பிடிக்கிற மாதிரி மூஞ்சி பார்த்தா தெரியும் சொல்றாங்க இல்லைங்களா. எண்ணத்தை முகத்துல தெரியும், நீங்க நினைச்சதுக்கு தெரியாம இருக்குன்னு நல்லா தெரியும். யாருக்கு நல்லா சென்சிட்டிவ் இருக்கோ உங்களை பார்த்த உடனே முகத்தை பார்த்து, நடைய பார்த்து, பேச்ச பார்த்து ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட பழகிட்டு இருப்பாங்க, எல்லாம் தெரியும். சும்மா வாங்க பணம் பேசிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு போனவங்க மனசு நினைச்சுக்குவாங்க, இவன் எல்லாரும் பையனாலும் நினைச்சுக்குவாங்க. மனசுதான் இந்த உடம்பு, மனசுதான் முகம். குழந்தை ஏன் அவ்வளவு அழகா இருக்குன்னா எண்ணம் சுத்தமா இருக்கு, அவ்வளவுதானே. நம்ம போக போக ஏன் விகாரமா போயிடுறோம், என்ன சுற்றி போயிட்டே இருக்கு. சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு நல்லா தெரியுமான்னு, ஏன் இப்ப அப்படி அடிக்கிட்டோம். எண்ணங்கள் தான் காரணம், எண்ணம் ஒழுங்கா இருந்தா அந்த சிரிப்பு வருங்க, எண்ணம் மனசு பூரிப்பா இருக்கும், முகம் அழகா இருக்கு, அவ்வளவுதான். அதாவது வாயில எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறோமோ எச்சில் கலக்கும், சுவை ரசிக்கும், அனுபவிச்சு குடிக்கும் போது பவர் அதிகமா ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு சத்து உரியப்படுது, சுவை ரசிக்கப்படுது, எல்லாமே. வாயை பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் எவ்வளவு நேரம் வாயில ஃபீல் பண்ணிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோமோ அது அவ்வளவு நல்லதா போகும். விறகு அடுப்புல மண்பானை வச்சு சமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. கேஸ் ஸ்டவ்ல மண்பானை வச்சா ஒருபடி கொஞ்சம் கம்மி, கேஸ் ஸ்டவ்ல அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் வச்சா இன்னொரு படி கம்மி, கேஸ் ஸ்டவ்ல குக்கர் வச்சா இன்னொரு படி கம்மி, மைக்ரோ ஓவன் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், இண்டக்ஷன் பயன்படுத்தினா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இண்டக்ஷன் ஸ்டவ்ல சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. வெரி வெரி டேஞ்சர், இருக்கிற எல்லா சத்தும் ஆவியாகிறதுல சப்பையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க டேஸ்டே இருக்காது. சாப்பாடு சாப்பிட்டா இது குப்பை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவதுங்க ஒவ்வொன்றும் எது கெட்டதுன்னு இல்லை, ஒவ்வொன்றும் சத்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது, அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் சாப்பிடக்கூடாது, ஒரு லைட்டா லேசா சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீர்ணமாகும். இல்லைங்க, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடக்கூடாது, இதே வெளியே வச்சு கெட்டு போகாமல் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு செஞ்சுட்டீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல, சும்மா வெளியே வச்சிருக்கீங்க, காலை செஞ்சாச்சு, மத்தியானம் எடுத்து வாயில போட்டு பாருங்க, சுவையா இருக்கா சாப்பிடுங்க. நைட்டு சாப்பிட நல்லா இருக்கா, அடுத்த நாள் காலையில் சாப்பிட கெட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? பேட் ஸ்மெல் அடிச்சா கெட்டு போச்சுன்னு இருந்தேங்க, பேட் ஸ்மெல் அடிக்கல, என்ன தான் அர்த்தம், எந்த உணவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம், அதோட ஸ்மெல் வரும், அப்போ புரிஞ்சுக்குங்க அது கெட்டு போச்சுன்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கெட்டு போயிடும், ஆனால் ஸ்மெல் மட்டும் வராது, நம்மளை ஏமாத்திடும். அதாங்க மோந்து பார்த்து கெட்டு போகாமல் இருந்தால் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போனதை சூடு பண்ணி ஏமாத்தி சாப்பிடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஜீரண பிரச்சனை கொடுக்க ஒன்று, இன்னொன்று சமைக்கும் பொழுதே பாதி பிராணம் போயிருங்க, டைமாக அது இருக்கிற பிராணம் வெளியே போயிட்டே இருக்கும், சத்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும், கெடுதல் கிடையாது சத்து கம்மியாது. சத்து இருக்குங்க பட் கம்மியா இருக்கும்,
நீங்க பழங்கள் பறிக்கும் பொழுது எடுத்து சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு இருக்கும். அது பேக் பண்ணி அந்த பண்ணி நீங்க வந்து இங்கே வரும்பொழுது ஒரு 50 ரூபாய் கம்மியாக இருக்குது. அதை நாம கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 25 எப்படி சத்து இருக்குது, அதை சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக இருக்கும் இங்கயா. நான் சொல்கிறேன் சத்து கம்மியாக இருக்கும், ஒத்துக்கிறேன், பட் அதை சாப்பிட்டாவே ஆரோக்கியமாக இருக்கும். அது கூட சாப்பிட்றதில்லைன்னு சொல்கிறேன் நான். ஏன் கண்ணு அதிகமாக பார்க்கும் பொழுது அடிக்கடி கண்ணை திரும்பி கண்ணை சிமிட்டணும். அப்புறம் கேரட் சாப்பிட்ணும். கண்ணுக்கான பயிற்சி இருக்கீங்க, அந்த 12 1 பார்த்தோம், அந்த பயிற்சி பண்ணணும். கண்ணு சம்மந்தப்பட்ட சொன்ன பார்த்தீங்களா, கீழே நெல்லி கண்ணு கழுவுறது, இந்த கண்ணுக்கான பயிற்சிகளை கண்ணுக்கு கெடுதல் பண்ணுறோம் 8 மணி நேரம். அப்போ அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கண்ணுக்குன்னு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிடணும். எதையாவது ஹெல்ப் பண்ணணும், ஒத்தரம் கொடுக்கணும், ஏதாவது பண்ணி அந்த கண்ணுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி பயிற்சி கொடுத்துட்டோம்னா அது எவ்வளோ கெடுத்தமோ அது சரியாக போயிடும். ஸோ கழுவுங்க, நம்ம டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கண்ணுக்கு சொன்ன பார்த்தீங்களா, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வரணும்னு பண்ண வேண்டாம். 1 மணி நேரம் கம்ப்யூட்டர் பாக்குறீங்களா, 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க, கண்ணு தொடங்க, அந்த மூடி உட்காருங்க இல்லையா, அப்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும். அவ்வளவுதான். காபி டீ குடிச்சா போதை பொருள், டீ காபி குடிச்சு பாருங்க, தண்ணி தாகமே இருக்காது. ஏன்னா உடம்புக்கு தண்ணிகளாம் இழுத்துருவாங்க, சக் பண்ணும், தண்ணி தாகமா இருக்கும், தண்ணி குடிப்பீங்க. ஒரு டீ சாப்பிட்டு பாருங்க, தாகம் தெரியவே தெரியாது. ஏன்னா உடம்பு சக்தியில எடுக்குது. அப்ப என்ன பண்ணணும், டீ காஃபி குடிச்சா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கம்பல்சரி தாகம் இருந்தாலும் இல்லாட்டியும் தண்ணி குடிச்சு ஆகணுங்க. ஏன்னா டீ காஃபி உள்ள போய் உடம்பு தண்ணி எல்லாம் எடுத்து செலவு பண்ணும். ஊர்ல முதல்ல தண்ணி கொடுத்துரு, அப்புறம் தான் காஃபி டீ. ஆமா, இல்ல எப்படி அப்படிங்கறத விட நடக்குது எப்படிங்கறது தெரியல. நம்ம உடம்புல ஒரு கரண்ட் வச்சுங்களேன். இப்போ இந்த பிளட் எடுத்து சொல்லுன்னா இந்த லைட் ஏன் எரியுதுன்னு கேட்டா அது ஒரு சட்டம் இப்படி பணம் வருதுன்னு. அப்போ இந்த மாதிரி விரல பிடிச்சா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி விரல பிடிச்சா காத்து உடம்புல அதிகமாகுது, இந்த மாதிரி ஆதாயம் அதிகமாகுது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பிடிச்ச உடனே நம்ம உடம்பு சர்க்கியூட் எல்லாம் மாறுது இல்லைங்களா, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நிறைய நரம்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சூட்சம பாடி. இந்த சூட்சம பாடியில இது இப்படி இப்படி சேர்த்தன உடனே இது என்ன நினைச்சுக்குது, இவருக்கு கரண்ட் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த காற்றை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படிங்கிறது தெரியல, பட் நடக்குது. இந்த சீக்கிரத்தில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இது எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, நடக்குது. நமக்கு கார் எப்படி ஓடுதுன்னு தேவையில்லை, ஓட்டினா ஓடுது, ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள் தெரியல பட் நடக்குது உண்மை. இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும். ஆ, கொடுக்கக்கூடாது. இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஐஸ் போட்டு கண்ணில் வைப்பாங்க, அது கெடுதல். ஏன் தெரியுங்களா, அவ்வளோ குளிர்ச்சியாக கண்ணில் பட்டால் இந்த கண்ணு தன்னை சூடு பண்ணுமா, அப்படி பண்ணக்கூடாது. சும்மா பிளைன் வாட்டர்ல கலரா போடுங்க, ஐஸ் கட்டல வைக்க கூடாது. ஆக்சிடென்ட் பட்டாங்க சார், கேம் விளையாடுறீங்க, ஆக்சிடென்ட் பண்ண மொத்த வெளிய வந்து ஐஸ் கட்டி தான் வைப்பாங்க. இல்ல இங்க அத எதுக்கு வைக்கறாங்கன்னா, அந்த இடத்துல ஐஸ் கட்டி வச்சீங்கன்னா மொத்த உடம்புல இருக்க சக்தி அங்க வரும், அதனால உறைஞ்சிரும், ஒண்ணுமே ஆகாது. ஐஸ் கட்டி அதிகமானவுடனே அந்த செல்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா எந்த வேலையும் செய்யாது. ஸோ அது பரவாது, ரத்தம் எங்கேயும் பரவாது, பிரச்சனை வராது வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கக்கூடாது, எமர்ஜென்சி மட்டும்தான் வைக்கணும். சும்மா நமக்கு எப்போ பண்ணலாம், சில பேர் இருக்காங்க உடனே வலிச்சதுன்னா வேலை இருந்ததுன்னா வலி இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. உடம்பு சூடு பண்ணுங்க, அப்போ தான் குணமாகும். குளிச்சு பண்ணக்கூடாதுங்க. அந்த கண்ணு ஒத்தரை சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒத்தரை கொடுத்து பாருங்க, நோய் குணமாகும். ஐஸ் வச்சா சப்ரஸ் ஆகும். இப்போ நடக்காது, என்ன ஐஸ்கிரீம் வச்சோடனே ஐஸ்கிரீம் வச்சோடனே என்ன பண்ணுறோம், இங்கே பா 4 மணி நேரத்துக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் பண்ணாதே சொல்லிடுவோம், நமக்கு வழி தெரியாது, வேலை தெரியாது. ஸோ ஃப்ரீஸ் ஆகி எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கும். இதே கல்லுப்பு ஒத்தரை கொடுத்தா சூட்டுக்கு நல்லா வேலை சீக்கிரமாக குணமாகும். ஸோ வலி வேலை தாங்க முடியாதப்ப வேணா, தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு வேணா ஃப்ரீஸ் பண்ணலாம். குணமாகணும்னா சூடு பண்ணால் தான் குணமாகும். செக் பண்ணி பாருங்கள், காய்ச்சல் வந்தால் உடம்பு சூடாது இல்லை, சூடு தான் இருக்கு. காய்ச்சல் வந்தால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கா, சூடு தான் நமக்கு உடம்புக்கு எப்பவுமே சக்தி, குளிர்ச்சிங்கிறது ஆபத்து. அதனால எமர்ஜென்சிக்கு வேணா அதை ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க, ஆனால் ஆரோக்கியத்துக்கு சூடு பண்ணணும். பெருநெல்லிக்காய், இல்லை பெருநெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, பட் எனக்கு பிராண்ட் நேம் எல்லாம் கேட்காதுங்க. நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது, அது யார் எந்த கம்பெனி கொடுத்தாலும் நல்லது தான். நெல்லிக்காய் நல்லது, அதான் எனக்கு அது பேர் தெரியும். நான் எது சொல்கிறேன்னா, நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது சொல்ல போய் அந்த வீடியோ வந்துச்சுன்னா உடனே அந்த பிராண்ட் கம்பெனி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லது, அவ்வளோ அதாங்கம்மா, நெல்லிக்காய் நல்லது.
யார் கொடுத்தாலும் சாப்பிடுங்க, நல்லதுதான். ஆளுங்க ரொம்ப ரொம்ப நல்லது, சோத்து கத்தால ரொம்ப ரொம்ப நல்லது. அது அப்படியே உடச்சு அதை உள்ளுக்கு அப்படியே சாப்பிடலாம், பச்சையை சாப்பிடலாம், ஒன்றாங்க நொங்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாங்க, நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலே மட்டும் அலசிடுங்க, அதை உடச்சோடனே உள்ள அந்த குழம்பு கோலம் மாதிரி இருக்கீங்களா, அதை அப்படியே சாப்பிடும், அதை அலசல முடியாது, அது சுத்தமாக தான் இருக்கு. ஏற்கனவே உடம்புல ரொம்ப கூலிங் இருக்குன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கூலிங் அதிகமாயிடும், அது உடம்பு உஷ்ணத்தை கம்மி பண்ணும். இந்த பொடுகு இருக்கிறவங்க, பொடி கொட்டுறவங்க, உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க, கடுகடுக்கு நீர்த்து நீர் மூத்திரம் போகும்போது எரிச்சல், இவங்கெல்லாம் பயன்படுத்தினா உடனே ஸ்டாப் ஆகும். ஜீரணம் பண்ணுறது கஷ்டம், ஸோ உள்ளே போன சாப்பாடு அறகுறையாக மென் அமைச்சினால அது ஒழுங்காக ஜீரணமாகாமல் இருக்கும்.
அது மேலே பழத்தை கொண்டே போட்டால் கொஞ்சம் ஜீரணமாக சொன்னாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற டெக்னிக் கற்றுக்கிட்டோம். இந்த முறையில் சாப்பிட்டா சப்பாத்தி பழமும் ஒரே ஸ்பீடில் உள்ளே போகுது. ஸோ முன்னால் பிரானும் இல்லை, சப்பாத்தியும் பழம் மாதிரி நல்லா ஜீரணம் பண்ணி போகுது, பழமும் உள்ளே போகுது. அப்போ நம்ம டெக்னிக் சாப்பிட்ற டெக்னிக் கற்றுக்கிட்டனால எதை எப்படி சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும். ஸோ ரெண்டு கலந்து சாப்பிடலாம். இப்போது நாம் வந்து ஃப்ரூட்ஸும் தனியாக பொதுவாக சாப்பிட்றதே இல்லை, இந்த சாப்பாட்டை கூட சேர்த்திக்காதேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம்னா வேறு எப்போ தான் சாப்பிடுவோம்? அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது சேர்த்தணும்னு சொல்லிக்கிட்டா அப்படியாவது ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கும். வேறு யாராவது பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காடி எடுத்துகிட்டு 15 கிலோமீட்டர்லாம் போய் சாப்பிட்றதில்ல, தண்ணியடிக்கு போயிருப்பாங்க, மற்றதெல்லாம் போயிருப்பாங்க, நல்ல விஷயம் போனதுக்கு. அதனால் அதுக்குன்னு போக மாட்டோம். நல்லா சொன்னால் சாப்பிடும் பொழுது பழம் சேர்த்திட்டோம்னா அது ஒரு அதோடய உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்காக தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், ஃப்ரூட் ஜூஸ் வந்து மெதுவாக சப்பி சப்பி சாப்பிட்டா உணவு, கடகடன் குடித்தா தண்ணி, அது மெதுவாக சப்பி சப்பி குடிக்கலாம், அது ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கலாம். பட் அது சாலிட் சாப்பிடும் போது சேர்த்திக்கலாம். ஆமாம், சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்திக்கிறதா இருந்தால் மெதுவாக சப்பி சப்பி மெதுவாக குடிக்கலாம். அதுமில்லாம் ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிட்டா சக்தி அதிகம், மிக்சியில் போட்டு அடித்தா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மிக்ஸி வந்து அந்த ஆர்பி ரெவல்யூஷன் பர் மினிட் அதிகம், ஒரு பொருளை எவ்வளோ ஸ்பீடாக உடைக்கிறமோ அந்த பொருளுக்கு சக்தியெல்லாம் காணாமல் போகும். அதனால் அம்மியில் அரைச்சி அம்மியில் அரைச்சின்னு எல்லா சித்த வைத்தியமும் இருக்கும். ஏன்னா அம்மியில் அரைக்கும் போதுன்னா ரெவல்யூஷன் பர் மினிட் ரொம்ப 1-2 தான் வரும், அங்கே 1000-2000 போயிட்டே இருக்கும். அதனால் அம்மியில் அரைச்சி சாப்பாட்டிலே பாருங்கள், குழம்பு செய்யும்போது பூண்டு வெங்காயம் எல்லாம் அப்படி தட்டி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எனர்ஜிட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயத்தை போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஊற்றிருந்தோம்னா அது எனர்ஜி கம்மியாக இருக்கும். அந்த உணவுல ஒரு மணிக்கு பசிக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம இன்னும் ஒரு 15-20 மணி நேரத்தில் சாப்பிட்ருவோமா, ஓகே அப்போ நீங்கள் ஒன்று அதை ஒன்று ஹேண்டில் பண்ணணும்னா. ஒரு மணிக்கு பசிக்குது ஆனால் 3 மணிக்கு தான் சாப்பிட போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ என்ன பண்ணணும், ஆசிட் சுரந்திருக்கும். ஆமாம், ஒரு சும்மா தண்ணி ஊற்றி அவிச்சிருக்கோம். ஓகே, தண்ணி ஊற்றி அவிச்சிட்டிங்க 3 மணிக்கு தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு, அது அவிச்சு போச்சு. திடீர்னு என்ன பண்ணுறாரு, எம்டி வந்துட்டு சரி சரி போங்க சாப்பிடுங்கன்றாரு, உடனே சாப்பிட போகிறாரு, அதை அவிச்சிருக்கோம். அப்போ அது வெயிட் பண்ணலாம். அடுத்து பசி வர பசி வர பசினா பசிக்குன்னு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே பசி வந்து ஒன்று ஒரு தடவை பசி வந்துருச்சுன்னா மறுபடியும் பசி வெயிட் பண்ண வேண்டியதில்லை, குடிச்சு தண்ணிக்கு ஒரு அளவு வெயிட் பண்ணும். ஆமாம், சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடலன்னு, அதாவது இது தூக்கம் வரல மயக்கம் வரல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சாப்பிட்டோம்னா தூக்கம் வருது, அது பேர் தூக்கம் வரும், மயக்கம். மயக்கம் எப்போ வரும்னா உடம்புல மொத்தமாக 100 ரூபாய்க்கு சக்தி இருக்கும், அது பிரித்து கொடுத்துட்ருக்கு, கண்ணு பார்க்குறதுக்கு 1 ரூபா, கை கால் வேலை செய்யுது, மூளை அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்து வேலைக்கு பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு எதுக்கு அதிகமாக வேலை செய்யுதோ மற்ற புளி புளி கொடுக்கும், இதுதான் கான்செப்ட். நமக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சக்தியே இல்லைன்னா கண்ணு அப்படியே சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுதுன்னா உடம்பு உள்ள வேலை செய்யுங்க, தெம்பில் கண்ணுக்கு மட்டும் இந்த வேலை சொல்லிட்டு கண்ணை பிடுங்கும், கண்ணுன்றது சக்தியை பிடுங்கும், இல்லை கண்ணு மூடும், இப்படி உடம்பு பிடுங்கிட்டு இருக்கு. அப்போ எப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வருதோ, தூக்கம் இல்லை, உடம்பு என்ன பண்ணுது, இப்படி தப்பு தப்பாக சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டீங்களே, இதை சாப்பிட்ற இதை ஜீரணம் பண்ணுறக்கே தெரியல, அப்புறது கண்ணு பார்க்குறீங்க வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ணுது, அப்படி அப்படி சோர்வாக படுக்க வைக்கிறது. ஸோ இது தப்பாக சாப்பிட்டோங்கிறது அடையாளமே தவிர தூக்கம் வருது அடையாளம் கிடையாது. அதே மாதிரி ஓவர் கூலிங்காக இருந்ததுன்னா ஒரு ஐஸ் கட்டி ஓவர் கூலிங்காக ஐஸ் கட்டி மேலே படுத்துருந்தீங்கன்னா அப்பவும் தூக்கம் வரும், என்ன தூக்கம், தூக்கம் இல்லை மயக்கம், மயக்கம் வரும், உயிர் போயிடும். முதல்ல மயக்கம் வரும், அதாவது இவ்வளோ கூலிங்கை தாங்க முடியாமல் உடம்பு என்ன பண்ணும், அந்த கூலிங்கை ஹீட் பண்ணுறதுக்காக எனர்ஜி வேணுங்கிறக்காக நம்ம கண்ணை சொருகி விட்டுரும், தூக்கம் இல்லாது முதல்ல மயக்கத்துக்கு போகும், அப்புறம் உயிர் போயிடும். அப்போ அந்த மயக்கம் தான் அடுத்து உயிர் போக வைக்கும், ரொம்ப அதை கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஒரு குளிர் ரொம்ப வெயில் பிரதேசங்களில் நான் ஒரு நாள் பார்த்தேன், அந்த அனுபவம் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் ட்ரெயினில் போயிருக்கேன், வெயில்னா வெயில் அப்படி வெயில், அந்த ஊருக்கு அத்தனை பேருமே வெள்ளை கலர் துணியை ஒரு முகமூடி மாதிரி போட்டு, ஊரில் முகமூடி போலதாங்க, பைக்கில் வரோம் காரில் வரோம் எல்லாருமே எல்லோரும் முகமூடி போட்டுருக்கோம், யாரும் அடையாந்து தரல, என்ன வெள்ளையாக போட்டுருக்காங்க. அந்த ஊரில் அவ்வளோ வெயில், அந்த வெயில் அந்த ட்ரெயின் வந்து அந்த மகாராஷ்டிரா அப்படி கிராஸ் பண்ணி போகுது, ஆந்திரா கர்நாடகா கிராஸ் பண்ணி போகும்போது ட்ரெயினுக்கு அத்தனை பேரும் முடிச்சுட்டு 3 நாள் ட்ராவல் பண்ணேன், எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க, இன்னும் தின்ட்டுருக்காங்க, இன்னும் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இந்த ஹீட்டில் என்ட்ரானவுன்னு நான் பார்க்குற ஆச்சரியப்பட்டேன், நான் ஒருத்தர் தான் முடிச்சிருக்கிறேன், அத்தனை பேரும் என்னமோ செத்து போன படங்கள்லாம் போகிற ட்ரெயின் மாதிரி அத்தனை பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு எப்படி தூக்கம் வரும், யாரோ ஒருத்தர் முடிச்சுட்டு இருக்கணும், ஒரு தூங்கிட்டு இருக்கணும், எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்கிட்டு தான் எந்திரிச்சு பார்க்குறேன், அப்படி வெறும் பிணங்கள் கிடக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கல அந்த ஹீட்டுக்கு ட்ரெயின் வேறு போகிறதுக்கு ஸ்டேஷன் எங்கே நிற்கல, ஒருங்க தண்ணி கிடைக்கல, அத்தனை பேரும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஸோ மயக்கம் தூக்கம் இல்லை.
அப்போ சாப்பாட்டை முறையாக சாப்பிட்டு கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்றோம்னா தூக்கம் வராது. ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கலாம், நான் வந்து மென்று சாப்பிட்றேன் 100 மதிப்பெண், நான் தண்ணி அடிக்கிறேன் -200, இப்படி நீங்கள் காலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் நம்மளாம் செய்யுங்க, நல்லெண்ணம் இருக்குது 500 மதிப்பெண், எனக்கு கெட்ட இருக்குது 1000 மதிப்பெண் மைனஸ், இப்படி அவங்கவுங்க வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கைங்கிறது பல பேர் பார்க்குறது அவர் மட்டும் என்ன எல்லாம் தண்ணி அடிக்கிறார் தம் அடிக்கிறார் நல்லா இருக்கிறாரு, நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்ற நோய் வந்துச்சுன்னா அது ஒன்று தான் நோய்க்கான காரணம் கிடையாது, அவர் 1000 நல்ல காரியம் பண்ணிருப்பார், நம்ம எல்லா கெட்ட காரியம் பண்ணிருப்போம். அதாவது மனசில் நினைக்கிற நினப்புல இருந்து நம்மளுடைய கிளைமேட்டு, நம்மளுடைய எண்ணம், நம்ம ஒய்ஃபு, அதாவது அவங்களோட சண்டை, அம்மா எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக மட்டும் ஃபிசிக்கல் மென்டல் சோசியல் ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துலேயும் காரணமாக இருக்கிற நம்பிக்கை இப்படி எல்லாமே அப்படி எல்லாம் லிஸ்ட்டில் நீங்கள் போட முடியாது. மொத்த லிஸ்ட்டு போட்டு பார்த்தா நமக்கு ஒரு மதிப்பெண் வரும், அதுதான் நம்ம மதிப்பெண். அதனால் இப்போ நான் சொன்னது மட்டும் உடனே செஞ்சுட்டா உடனே உலகத்தில் நோயெல்லாம் நல்லா இருக்க முடியாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னத்தாலும் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை முறை உறவுகள் இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் தண்ணி அடிக்கிறது தப்பு, கவனிக்கிறது தப்பு, அதை அடித்தா அதுக்காக அந்த பிரச்சனை வரதா செய்யும், அதை விட நல்ல காரியம் பண்ணிருக்கிறாங்க, அதனால் தப்பிச்சு பழச்சி ஓடிட்டு இருக்கிறாங்க. தியானத்தில் நிறைய டைப் இருக்குங்க, ஒன்றும் எல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது, யாரும் எவ்வளோ தியானங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா தியானமும் எல்லாத்துக்கும் ஒத்து வராது. இப்போ ஒரு தியானம் சொல்லி கொடுத்தோம்னா அதை ஒரு 100 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா 10 பேர் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து சூப்பராக இருந்தீங்க செஞ்சங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 90 பேத்துக்கு செஞ்சு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பிடிக்கன்னு போயிடுவாங்க, அவங்களுக்கு வேறு தியானம் தேவைப்படும். அதாவது எந்த ஒவ்வொரு தியானத்துலேயும் நம்ம உடம்புல ஒவ்வொரு சக்தி கிடைக்கும், உங்களுக்கு எந்த சக்தி டிஃபிஷியன்சியாக இருக்கோ அந்த தியானம் பண்ணால் செட் ஆகும். ஸோ தியானத்தை பொறுத்துக்கு நான் விட போனோம்னா யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் செலுத்துறாங்களோ எல்லாத்தையுமே கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எது செஞ்சால் நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எது எப்போது செய்யும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ வேறு தியானம் கற்றுக்கணும். குழந்தையெல்லாம் பண்ண பாருங்கள், குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக தியானம் தான் பண்ணிருக்கோம், அதில் வந்து இங்கே இங்கேயே கூட லேங்கில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு போய் இந்த கேமரா எடுத்துன்னு வச்சுக்கங்களேன், அதை எடுத்துகிட்டு பண்ணுவோம் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கும், ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கும் நான் பார்த்துட்ருக்குறேன், அது போடும் அது நல்லா இருக்கும், பார்த்துட்டே இருக்கும் குழந்தை வரும் பார்த்துட்டே இருக்கும், மறுபடியும் போடுறது பார்த்துட்டே இருக்குது, மறுபடியும் போடுறது பார்த்துட்டே இருக்குது, ஒரு 100 தடவை தொடர்ந்து அதையே பார்க்குது, நமக்கு போர் அடிக்குதுன்னா 100 தடவை இந்த குழந்தை ஒன்றே பார்க்குறது பிடிச்சிருக்கு, அதுக்கு அது பிடிச்சிருக்கு அவ்வளோதான், திரும்ப 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 செஞ்சிட்ருக்கு. இப்போ தியானம் அதே மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ டெய்லி செஞ்சுட்டே இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கும், எப்போ பிடிக்கலையோ அதை விட்டுருங்க வேறு தியானம் இருக்குது, நிறைய தியானம் இருக்குது, அதில் ஒரு 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 விஷயம் சொல்கிறேன், அது முடிச்சா அதை ஃபாலோ பண்ணுங்க, 24 மணி நேரமும் நாம வித் அவேர்னஸோடு இருக்கணும், இதுதான் தியானம், இது பண்ணிட்டோம்னா தனியாக தியானம் பண்ணி பண்ண வேண்டாம், நீங்கள் உட்காந்துருக்கிறோம்னா 24 மணி நேரமும் வித் அவேர்னஸோடு இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இந்த கையை இப்படி ஆட்டுறேன்னா எனக்கு தெரியாமல் ஆடக்கூடாது, என்னோடய இன்னொரு கை செல்ஃபோனில் கை வச்சுக்கோன்னா தெரியாமல் இருக்கக்கூடாது, திடீர்னு நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி காலை ஆடிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களும் தெரியும் ஏப்பா கால் ஆடுறேன்னா அப்படியா அப்படிப்பாங்க, இப்போ நமக்கே தெரியாமல் கால் ஆடிட்டு இருக்கோம், இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நான் அந்த வேலையை செய்கிறேன், நடந்துட்டுருக்கிறேன், கார் ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படி நான் வந்து நான் செய்கிறேன், அதாவது நம்மளை வந்து வெளியிருந்து அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அது எனக்கு தெரிஞ்சு 24 hours தியானம், அந்த இடத்துக்கு யார் போயிட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு தனியாக ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ எதுவுமே தேவைப்படாது, விழிப்புணர்வு அவேர்னஸோட இருக்கும், நம்மளை நாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒருத்தர் சண்டை போகிறோம்னா ஒருத்தர் திட்டுறாரு வச்சுக்கங்களேன், அங்கே போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சிட்டு அப்புறம் வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு அப்படி யோசிப்போம், ஏன் அடித்தோம் அடிச்சிடக்கூடாது, அப்போ நம்ம அவேர்னஸ்லாம் அடிச்சிட்டோம், அப்போ ஒருத்தர் அடிக்கணும்னா முடிவு பண்ணணும், அடிக்கலாமா வேண்டாமா, அடிக்கிறோம் இங்கே அடித்து ஆகணும் முடிவுன்ட்டு அடிச்சிடணும், அடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு நான் அடித்து காட்டுன்னு சொல்லணும், அதாவது நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை அடுத்த நாள் வந்து தப்புன்னு சொல்கிறோம்னா நம்ம அவேர்னஸோட இல்லை, செஞ்ச விஷயத்தை கரெக்டுன்னு சொல்கிறோம்னா அவேர்னஸோட இருக்கணும். இது நான் சொல்கிறது ரொம்ப சும்மா சொல்லிடுவேன், ஒன்று நான் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணு சொல்லுவேன், அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு நான் ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு 10-15% வந்திருக்கிறேன், அது எத்தனை நாள் ஆகுது தெரியல 100% போய் சேர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு இப்போ நினச்சா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். என்னோடய குருநாதர் பல பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன், அவங்கள ஒருவேளை நீங்கள் காரில் உட்கார வச்சு ஒரு 10 kilometers கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு வந்த வழி சொன்னால் கரெக்டாக சொல்கிறாங்க, வரும்போது எங்கே கார் இருந்துச்சு என்ன எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு தெரு நடந்துட்டு வந்தால் நாம் ஒன்றும் நம்ம சும்மா தெரு நடந்து தெருவில் வந்துட்டு அவ்வளோதான், இடது பக்கமாக ஒரு பல்லர் இருந்துச்சு அங்கே வண்டி நின்றுருந்துச்சு இங்கே இருந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது அது அவேர்னஸ் அவங்க நடக்க போகிறாங்கன்னா எல்லாமே தெரியும், அவங்க நடந்து வரும்போது அது காற்றுல மிதக்கிற மாதிரி குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, நடந்து தூரம்னு வந்து பார்த்தா காற்று நடக்கிற மாதிரி நடந்து வருவார், ஸ்லோவாக நடந்து வருவார், ஒரு கூப்பிட்டு வச்சிங்களேன் இப்படி விட்டு தான் திரும்புவார், ஸ்பீடில் இருக்காரு,
அவர் கையாடுறாருன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா, தம்பி இங்கே வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று அதை பார்த்தீங்கன்னா அந்த கை காலு எல்லாமே அப்படியே அந்த ஒரு ஜென்டிலாகவே இருக்கும், மெதுவாக தான் திரும்புவாங்க, அப்படியே அவங்க பார்த்து காற்றுலேயே மிதந்துட்டுருக்குறாங்க. இது அவேர்னஸ், 100% அவேர்னஸ். அப்போ நம்ம செய்கிற 24 hours நம்ம என்ன செய்கிறோம்னு வாட்ச் பண்ணாவே அது ஒரு தியானம். இதுக்கும் தனியாக ஒதுக்க வேண்டியதில்லை. இதனால என்னென்னா, ஒன்று டைம் ஒதுக்க வேண்டியதில்லை, இன்னொன்று செய்கிற எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், நல்லவன் பேர் வாங்குவோம், எந்த ஒரு தப்பு நடக்காது, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு போயிடும். இப்போ உடனே 24 hours அந்த மாதிரி இருக்க முடியாது. முதல்ல இதை வாய் காதில் போட்டோம், இப்போ நம்ம வீட்டுக்களையும் போயிட்டோம், திடீர்னு ஞாபகம் வரும், நம்ம அவேர்னஸ் எடுக்கணும். எப்போ ஞாபகம் வருதோ அப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு பண்ணோம், நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு நூலகத்தில் உட்காந்துருக்கேன், சுற்றி ஒரு உட்காந்துருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேரில் துணி, இப்படி இந்த சுச்சுவேஷனில் நம்ம வரணும், நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், இப்படி நம்மளாவே நினச்சி பார்ப்போம். பட் ஒரே சைக்கிள் வராது, இப்படி நினச்சி 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 அப்புறம் மறந்துடுவோம், அதுக்கப்புறம் யாராவது பேசுவாங்க, இல்லை சார் பண்ணாலும் மறந்து போயிடலாம். இப்படியே போயிட்டே இருப்போம், காரில் பார்த்து ஞாபகம் வரும், என்ன பண்ணுறோம், நான் காரில் உட்காந்துருக்கிறேன், நான் வந்து ஆஜிக்கில் சட்டு போட்டிருக்கேன், யாரை வேணாலும் திடீர்னு கண்ணை மூடிட்டு என்ன கலர் சட்டு போடணும்னு பல பேருக்கு தெரியாது, நம்ம போட்ட சட்டுடைய கலரே தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கும். அப்போ அதை இன்னும் அவர் அது கவனிக்கல, எதுவுமே தெரியாது. கேட்டு பாருங்கள், நம்ம ஓட்டுற வண்டியோட கலர் பல பேருக்கு தெரியாது, திடீர்னு கேட்டோம்னா நம்பர் தெரியாது. இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற எந்த பொருளை பற்றி நம்ம வாட்ச் பண்ணுறதே இல்லை, அதை எப்போ வாட்ச் பண்ணுறோமோ எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு தியானம் நடந்துட்டுருக்கோம். அது இன்னைக்கு இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா என்னைக்காவது அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது அந்த இடத்துக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கும், அதுக்கப்புறம் எந்த ஒரு உடல் ரீதியாகவும் இருக்காது, மன ரீதியாகவும் ஒரு நோயும் இருக்காது. கசப்பு சுவைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, நான் டெய்லி சாப்பிட்டே இருக்கிறேன், நாக்கு தகட்டுதுங்கிறேன், அப்போ சாப்பிடக்கூடாது. அதாவதுங்க, நான் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, கசப்பான ஒரு பொருளுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு நேரம் நார்த்தங்காய் ஊறுகாய், அடுத்த நேரம் பாவக்காய், அடுத்த நேரம் கீரை, அடுத்த நேரம் நெல்லிக்காய், அடுத்த நேரம் வேப்பம் கொழுந்து, அடுத்த நேரம் வெந்தயம், இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டா ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு சத்து இருக்குங்களா? அப்போ எல்லா சத்தும் உள்ளே போகுமா? புரிஞ்சுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட பொருளே சாப்பிடாதீங்க, விதவிதமாக மாற்றி 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 சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொன்றில் வேறு தாது இருக்கும், இதில் வேறு தாது இருக்கும், அதில் வேறு சத்து பொருள் இருக்கும், இதில் வேறு சத்து பொருள் இருக்கும், இப்படி கலந்து 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 சாப்பிடணும். எதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. எப்பப்பெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா, வெளியூருக்கெல்லாம் வெளி ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ண, நான் வீட்டில் சாப்பிடாத பொருளை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவேன், வீட்டில் சமைக்க முடியாது அடிக்கடி, ஆனால் ஹோட்டலில் கிடைக்கும். அப்போ நாம ரெகுலராக சாப்பிட்ற பொருளை விட்டு வேற பொருளை மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தான் சத்து பொருள் எவ்வளோ போகும் இல்லைங்களா? அதனால ஒரு பொருளுக்கு அடிமையாகாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வெந்தயம் அப்படியே வச்சுக்குவாங்க, 10 நாளைக்கு
பத்து மாசத்துக்கு. அப்ப என்ன ஆகும், இது மூலமா கிடைக்கிற சத்து மட்டும் தான் கிடைக்கும், புது சத்து கிடைக்காது. நான் சுவை தான் சாப்பிடுங்கன்னு சொன்ன, பொருளை சாப்பிடுங்கன்னு சொல்ல, புரிஞ்சுங்க. மறுபடியும் அதனால மாத்தி மாத்தி சாப்பிடுங்க. ஒரே பொருள் வேற வேற பொருள் மாத்திக்கிட்டீங்கன்னா சுவை கிடைச்ச மாதிரி இருக்கும், இருக்கும் புது புது சத்து கிடைச்ச மாதிரி. குழந்தை வளர்க்கறது எப்படி, இந்த குழந்தைகளுக்கு எப்படிங்க சொல்லி தருதுன்னு கேக்குறாங்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம்னா, அழுதா என்ன பண்றீங்க, பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கா பாக்குறீங்களா, பசி கழுகுதான் பாக்குறீங்களா, என்னைக்காவது தாகம் எடுத்து அழுதான்னு பாத்திருக்கீங்களா? இதுதான் தப்பு. இந்த ஒன்றை மட்டும் பண்ணா எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும். நாம மட்டும் தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறீங்க, பசி எடுத்தா சாப்பிடுறீங்க, தாகமா இருக்கும்போது சாப்பிடுறீங்களா? ஆனா குழந்தை எப்ப அழுதாலும் அதுக்கு பசிக்கு தான் அழுகுவாமா. என்னைக்காவது தாகத்துக்கு குழந்தை அழுகாதா? இந்த மாதிரி ஏங்கல் அம்மா யோசிச்சு பார்த்ததே இல்லை. இதுதான் குழந்தைக்கான ஆரம்ப பிரச்சனையே. ஒரு குழந்தை அழுதா முதல்ல பூச்சி கடிச்சிருக்கா, யூரின் போயிருக்கா, லெட்டின் போயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது தாகத்துக்கு தான் அழுகும். பால் கொடுக்க கூடாது, பால் வருது உணவு. தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் மருந்து. எப்ப குழந்தை அழுதாலும் தண்ணி மறுபடியும் குழந்தை அழுதா தண்ணி கொடுங்க, மறுபடியும் தண்ணி கொடுங்க. எப்ப தண்ணி உள்ள குடிச்சிட்டு தண்ணியை துப்பிட்டு அழுகுதோ அப்பதான் பசிக்குதுன்னு அர்த்தம். குழந்தைக்கு அறிவு இருக்கு, நமக்கு அறிவு இல்ல. கொடுத்து பாருங்க, பசியோடு இருக்க குழந்தைகிட்ட தண்ணி கொடுத்து பாருங்க, துப்புவோம். நம்ம தண்ணியை கொடுத்தே இல்லை, நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பால்லதான் தண்ணி இருக்குதே, அது தண்ணி நினைச்சுக்கணும். இதான் பிரச்சனை. இந்த ஒரு டெக்னிக் பண்ணி பாருங்க, உங்க குழந்தை அற்புதமா இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா குழந்தைய விட்டு வைக்கிறது இல்லை, அவன் சாப்பிடவே மாட்டான். விளையாட்டு இருக்கிற குழந்தைய ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு பண்றீங்க இல்லையா, அதான் தப்பு. குழந்தை விளையாடும் பொழுது பசி இல்லைன்னு அர்த்தம். எந்த குழந்தையும் பசியோட விளையாடாது, எப்ப பசி வருதோ தேடி ஓடி வரும், அம்மா பசிக்குதுன்னு சொல்லும். எப்ப வாய் இருந்து குழந்தை பேசுதோ விட்டுருங்க, சாப்பாடே கொடுக்காதீங்க, நீங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருங்க. அந்த குழந்தை வந்து வயிறு வலிக்குது அது தெரியாது, பசியும் தெரியாது, வயிறு வலிக்குது, அழுகும், ஒரு வேலை இருப்பே செய்யாது, தெரியும். குழந்தைகள் கொஞ்சம் பெருசாகி பேசுற மாதிரி வந்துருச்சுன்னா தயவு செய்து சாப்பாடு கொடுக்காதீங்க, கேட்டா மட்டும் கொடுங்க. நாம ரொம்ப பாசமா குழந்தைய வளர்த்து வளர்த்தா நோய் உண்டு பண்ணிடுறோம். பசிக்காதப்பல குழந்தைங்க சோறு போட்டுருக்குறோம். இப்ப ரொம்ப வசதியா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் எல்லா நோய், வலிப்பு வந்து இறந்து போற எல்லா குழந்தைகளும் பணக்கார வீட்டு குழந்தை செக் பண்ணி பாருங்க. வசதி இல்லாத எந்த குழந்தையும் வலிப்பு வந்து சாகிறது இல்லை, ஏன் தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து விடுறதே இல்லை, டைம் பார்த்து சோறு கொடுத்துறது. தும்மல் வந்தா மாத்திரை, வயிற்றால போச்சுனா மாத்திரை, இது வந்தாலும் உடனே டக்கு டக்குனு மாத்திரை கொடுத்து கால் டாக்ஸி டாக்டர். சின்னதா குழந்தைக்கு வந்தா உடனே கால் டாக்ஸி டாக்டர், உடனே வீட்டுக்கு வந்துடுறது. இப்படி உடம்புல கழிவு வெளியேற்றும் போதெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து கழிவு அதிகமாயி 4 வயசுல வலிப்பு வந்து குழந்தை இறக்குது. 100 வயசு வாழ வேண்டிய ஒரு குழந்தைய 4 வருஷத்துல கழிவு அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். அத்தனை 4 வருஷமா ஒரு கழிவு கூட வெளியே போகலன்னு அர்த்தம். அத்தனை கழிவையும் மருந்து மாத்திரை கொடுத்து அடக்கி உள்ள வச்சிருக்கிறீங்க, அதை கூட தாங்க முடியாம குழந்தை உயிர் போயிருது. புரிஞ்சுக்குங்க, தும்மல் விக்கல் காய்ச்சல் வயிற்றால போறது வேதி ஆகிறது வாந்தி வர்றதெல்லாம் உடம்பு செய்யற மருத்துவம். உடம்பு செய்யற மருத்துவத்துக்கு நீங்க மருத்துவம் பார்க்கணுமா? யாராவது எங்கிட்ட வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னா அது தப்பான மருந்துன்னு சொல்லுவேன். வாந்திங்கிறதே நோய் இல்லை, எதுக்கு மருந்து கொடுப்பீங்க? வயிற்றால போறது நோயே கிடையாது. இதை பத்தி டிவியில தெளிவா சொல்லியிருக்கோம், அதனால மறுபடியும் நான் பேச விரும்பல. என்ன நிறைய கேள்வி இருக்கு, உடம்பு பார்க்குற மருத்துவத்துக்கு நாம மருத்துவம் பார்த்தோம் அப்படிதான் நோய் வரும். அதனால குழந்தைக்கு தயவு செய்து பசி எடுத்தா சோறு போடுங்க, தண்ணி நிறைய கொடுங்க. ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்தவுடனே 21 லிஸ்ட் போட்டு தராங்க. யாராவது வாங்கி வச்சிருக்கீங்களா வீட்டுல? லிஸ்ட் போட்டு தந்திருப்பாங்க. 6 மாசம் தண்ணி கொடுக்கூடாது, பச்சை தண்ணி கொடுக்கூடாது, சரி. புளி குச்சி சொருக்கூடாது, கலந்து பால் கொடுக்கூடாது, சாம்பிராணி போக போடக்கூடாது, விளக்கெண்ணெய் குடிக்கூடாது, வேப்பம் கொழுந்து நாக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 21 லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு செய்யாம இருந்தீங்கன்னா குழந்தை நாசமா போயிடும். அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் குழந்தை உருப்படும். நான் கேக்குறேன், 6 மாசத்துக்கு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு தண்ணிய கூட ஜீரணம் பண்ணாத இந்த குழந்தையோட வயிறு
உட்பஸ் கிரேட் வாட்டர் ஜீரணம் ஆகும், செரலக்கு ஜீரணம் ஆகும், பால் ஜீரணம் ஆகும், தண்ணி ஜீரணம் பண்ணாது. புரியலையா உங்களுக்கு? தண்ணி கூட ஜீரணம் வக்கு இல்லாத உங்க உடம்பு செத்து போயிருக்கு அடுத்த நிமிஷம், எப்படி உயிரோடு இருக்கும்? புரிஞ்சுக்குங்க, தண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தப்பான மருத்துவம். ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தைக்கு 6 மாசம் தண்ணி கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை ஃபுல்லாக நோயோடு இருக்கும். மருந்து மாத்திரம் வியாபாரம். தயவு செய்து குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறான்னு சொன்னா கேட்காதீங்க, கொடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தண்ணியவே ஜீரணம் பண்ண முடியாத உடம்பு எதை ஜீரணம் பண்ணியிருக்கும் உங்களுக்கு? வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு வந்து யோசிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணா நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி, அதெல்லாம் அதை மட்டும் பொறுக்கி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தைக்கு என்னைக்காவது ஆஸ்பத்திரி எழுதி கொடுத்துருக்காங்களா? ஆள் விட்டு குட் நைட் கொசு பத்தி எல்லாம் பத்த வச்சு குழந்தைக்கு கொடுக்காதீங்க, நோய் வரும்னு சொன்னாங்களா யாராவது? இது கூட யோசிக்கல யாருமே. என்ன புரியலையா உங்களுக்கு? எதெல்லாம் தப்பு தப்பா பண்ணி நோய்க்கு நோயை பெருசு பண்றீங்களோ அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. சொன்னா அதெல்லாம் குணப்படுத்திட்டு என்ன ஆகுறது? எதுல நல்ல காரியம் பண்றீங்களோ அதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடைக்கணும்ல நல்ல காரியத்தை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதனால குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. குழந்தைக்கெல்லாம் அபாரமான ஜீரண சக்தி இருக்கும், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பசிக்கும் போது சாப்பாடு, தாகம் எடுத்தா தண்ணி மட்டும் குடிக்கிற குழந்தை பழகிருக்கும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மற்றதெல்லாம் உடம்பு பார்த்துக்கும். கொஞ்சம் பெருசாகி உள்ளது புரிய நிலைமைக்கு வரும்பொழுது புதட்ட மூடி சாப்பிடு, தண்ணி குடிக்காதேன்னு சின்ன சின்ன பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டே வாங்க, வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்கும். சில குழந்தைகள் வந்து மென்னே சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே முழுங்கிருது, என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உணவே கொடுக்காதீங்க, அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க. எந்த உணவை வாயில மென்னுதான் சாப்பிடணும்னு இருக்கோ அப்படி கொடுக்குறீங்க. ஒரு இட்லி எடுத்து வாயில ஊட்டுறீங்க, குழந்தை மெல்ல மாட்டேங்குது, முழுங்கிருச்சு, கொடுக்காதீங்க இட்லி. இட்லிய பெனஞ்சு கூழ் மாதிரி பண்ணி ஜூஸ் மாதிரி கொடுங்க. இப்போ அப்படிதானே சாப்பிட்டாகணும். கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு கலந்து, இட்லியில நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு கலந்துக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுங்க. அது என்ன பண்ணும்? சப்பி சப்பி குடிக்குமா? அப்ப எச்சரி கலந்துருமா? வேலை முடிஞ்சதா? ஆக மொத்தம் நாம ஹோம் ஒர்க் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேக வச்ச உணவையும் வேக வைக்காத உணவையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாதுங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, வேக வச்ச உணவா வேக வைக்காத உணவா அப்படிலாம் உடம்புக்கு தெரியாது. வாயில நல்லா உதட்ட மூடி கூழ் மாதிரி செஞ்சு ரொம்ப நேரம் வச்சு உள்ள முழுங்கினா வயிற்றுக்கு இது என்ன பொருள்னே தெரியக்கூடாது. என்ன பொருள்னே தெரியாதப்போ இது வேக வச்சுதா வேக வச்சு எப்படி தெரியும்? உள்ள அனுப்பிச்சா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம் இவ்வளோதான், அது வயிற்றுக்கு இவ்வளோதான் போய் சேரணும். அது வடைன்னு தெரியக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம்? உருளைக்கிழங்கு சாப்பிடும் பொழுது இங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, இங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, அங்கேயும் உருளைக்கிழங்கா இருக்கு, அங்கன்னு எங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணுறதில்ல, அதனாலதான் பிரச்சனை. உருளைக்கிழங்கு வாயில போட்டு மென்று சாப்பிடும்போது வயிற்றுக்கு இது உருளைக்கிழங்கு தெரியக்கூடாதுங்க. என்னன்னு தெரியாத அளவுக்கு மென்று சாப்பிட்டா நீங்க சமைச்ச உணவு சமைக்காத உணவு எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் சத்தியா தான் மாறும். பல பேத்துக்கு வடை சாப்பிட்டா அங்க வடையாவே வந்து விழுக்குது, அந்த அளவுக்கு ஜீரணம் பண்றது இல்ல. உங்க லெட்டின் செக் பண்ணி பாருங்க, துவரம் பருப்பும் கடுகு இருக்கும் அதுல. யாரோ ஒரு லெட்டின்ல கடுகு துவரம் பருப்பு இருக்கோ உங்க ஜீரணத்தை கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அங்க கடுகு இருக்கக்கூடாது, துவரம் பருப்பு இருக்கக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, துவரம் பருப்பு இந்த பருப்பு அப்படியே அங்க வரும். அப்ப என்ன அர்த்தம்? வாயில போன பருப்பு பல்லுலையும் செக்காம வயிற்றுலையும் செக்காம கரெக்டா அங்க வந்திருக்குன்னா அது கூட இருக்கிற எல்லா பொருளும் ஜீரணம் ஆயிருக்காதா இல்லையா? செக் பண்ணி பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கண்ணுல மாட்டோம். அதனால ரெண்டும் சேர்த்து சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. தினமும் இனிமா செய்யலாமா? நான் கேக்குறேன், சாப்பாடு சாப்பிடுறீங்க, அது லெட்டின் கூட போக முடியலையா? அப்படின்னு உடம்பு அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கீங்க. சாப்பிட்ட சாப்பாடு லெட்டினா கூட போகலன்னா அது என்ன ஆரோக்கியம்? அது எதுக்கு டெய்லி இனிமா எடுக்கணும்? இனிமாங்கிறது ஒரு மருத்துவம். ரொம்ப வருஷமா உடம்பு கெடுத்து வச்சிருக்கீங்க, இனிமா கொடுத்தா வெளியே போகுது, ஒரு மருத்துவம். டெய்லி ஏன் செய்யணும்? ஏன் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பல பேர் பார்த்தீங்கன்னா டப்பா தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு கூட எடுத்துட்டு போவாங்க, நான் டெய்லி இனிமா கொடுக்குறேன்னு. அப்போ ஒரு சாப்பாட்டை லெட்டினா அனுப்புற கூட உடம்புல தெம்பு இல்லைன்னு அர்த்தம். இயற்கையா போகணும், புரிஞ்சுக்குங்க. இனிமா டப்பா வச்சுட்டு தண்ணி உள்ள அனுப்புறீங்கன்னா குளிர்ச்சியா தண்ணி அனுப்பிச்சு என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புக்குள்ள எந்த தண்ணி போனாலும், எந்த சாப்பாடு போனாலும், எந்த ஒரு பொருள் போனாலும் 37 டிகிரிக்கு மாத்தணும். தண்ணி 2 சொம்பு தண்ணி உள்ள ஒருவேளை குளிர்ச்சி அமிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன்,
அந்த மொத்த தண்ணியும் உடம்பு புத்தலடியே மாத்தி ஆகணும். அப்போ உடம்புல உஷ்ணம் செலவாகும், சூடு கம்மியாக போகும். அந்த தண்ணியை 30 டிகிரிக்கு மாற்றிடும் ஒரு 2 நிமிஷத்தில். நீங்கள் 2 நிமிஷம் வச்சு கீழே விட்டுருவீங்களா, உடம்புல இருக்கிற 30 டிகிரி தண்ணி வெளியே வெளியே போயிடும். உடம்பு உஷ்ணம் கம்மியாகும். நம்ம உடம்புல உஷ்ணம் தான் தெம்பு. அதுக்கு இனிமா கொடுக்குற தப்புன்னு சொல்லிங்க. இனிமாங்கிறது ஒரு மருத்துவம். ஏதோ ஆத்திராவஸ்தத்துக்கு உடம்பு சரியில்லை, இதை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கை மருத்துவங்கிற பேரில் வருஷம் ஃபுல்லாக தப்பு பண்ணுறோம். ஒரு வாரம் போய் படுத்துட்டு இனிமே கொடுக்கறது வாழை இல்லை குளியல் எல்லாம் பண்ணி உடம்புல கழிவெல்லாம், அது அருமையான மருத்துவம். கழிவெல்லாம் வெளியே போய் குணமாயிடுறீங்க. மறுபடியும் ஏன் போறீங்க, செக் பண்ணி பாருங்க. அங்கே போவீங்க, இனிமே கொடுப்பீங்க, வாழை இல்லை குளியல் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவீங்க, உபவாசம் எல்லாம் பண்ணுவீங்க. மறுபடியும் ஒரு வருஷம் தப்பு பண்ணுவீங்க, மறுபடியும் அதே நோய் வந்துடுது. போங்க, கழிவெல்லாம் வெளியே போனால் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை போங்க, இயற்கை மருத்துவத்துக்கு போங்க. ஒரு தடவை தான் போகணும். எல்லா கழிவும் வெளியே போக வச்சுட்டு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் மறுபடியும் போகக்கூடாது. ராஜபாளையத்தில் அரவிந்த் ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, 3 நாள் ஃப்ரீ கோர்ஸ். இங்கிருந்து பஸ் செலவு தான், வேற ஒன்றும் வேண்டாம். போனீங்கன்னா 3 நாள் அவங்களே சோறு போட்டு ரூம் கொடுத்து 3 நாள் வாழையில குளியல் மண் குளியல் குடிக்கிற ஜூஸாக கொடுப்பாங்க, யோகா சொல்லி தருவாங்க. இனிமா மூக்கு கவலை எல்லாம் கொடுத்து வாய் கப்பளிக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. ஒரே ஒரு 3 நாள் போங்க, ஃப்ரீ தான். போயிட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற கழிவு வெளியேற்றுக்கு போயிட்டு வாங்க. ஆனால் மறுபடியும் போகக்கூடாது. பல பேர் பாருங்க வருஷத்துக்குறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா வருஷத்துக்குற கழிவு சேர்த்திட்டாங்கன்னு அர்த்தம். கழிவு இறக்குறதுக்கு போகணும், மறுபடியும் சேர்த்தவே கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் அதனால டெய்லி எல்லாம் இனிமா கொடுக்காதீங்க, தேவையில்லைன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நான் சொல்றேன், இனிமாவே கொடுக்காத அளவுக்கு உடம்பு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நான் இனிமா கொடுக்குற தப்புன்னு சொல்லிங்க, இனிமா கொடுக்காத அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா எதுக்கு, சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டா லெட்டின் போயிட போகுது. லெட்டின் கூட போற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லையா, அப்புறம் என்ன ஜீர்ணம் பண்ணணும்னு யோசிச்சுக்குங்க. அதனால இனிமே கொடுங்க, எமர்ஜென்சி கொடுத்துக்குங்க, டெய்லி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. உடம்பே அந்த வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசாக ஒன்று, ஆண்களுக்கு பெண் இடுப்பு இவ்வளோ சைஸ் இருக்கணும், பெண்களுக்கு இடுப்பு சைஸ் இருக்கணும்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அதை அளந்து பார்த்துட்டு இருக்காங்க பல இடத்துல, அளந்து பார்த்துட்டு இதை கம்மி பண்ணணும் அதிகம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா, அது என்னமோ இருந்துட்டு போகுது. ஆரோக்கியமா இருக்கிறீங்களா, என்ன பண்ண போறீங்க, அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க பார்த்துட்டு வருத்தம் தான் வருது. புரிஞ்சுங்களா, சக்கரை நார்மலா இருக்குன்னு பாக்குறீங்க, பிபி நார்மல் பாக்குறீங்க, ஹைட் பாக்குறீங்க, வெயிட் பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க, ஆனா நோயோடு தான் இருக்கிறீங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத பத்தி என்னங்கன்னு கேட்டிருந்தாங்க. மாவு ஆட்டுறீங்க, இட்லிக்கு மாவு ஆட்டுறீங்க, மாவை ஆட்டி முடிச்சோடனே சாப்பிடுவீங்களா இட்லி ஊத்தி? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆட்டி முடிச்சிட்டிங்கல்ல, ஊற்றி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இன்னும் புளிக்கல? அப்போ என்ன அர்த்தம், இன்னும் உணவை சமைக்கிற அளவுக்கு பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம், ரெடி ஆகலாம் ஓகேங்களா. அப்புறம் காலையில் ஆட்டின இட்லி மாவை சாயந்தரம் சமைக்கிறோம், அப்போ என்ன அர்த்தம், சாயந்தரத்துக்குள்ள இட்லி மாவு புளிச்சு சமையல் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை தோசை ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிட்றோம், ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம தனியாக வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் இன்னும் ரொம்ப புளிச்சு போயிருமா? ரொம்ப புளிச்சு போச்சுன்னா ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ பாருங்க, இந்த புளிப்பு தேவையில்லை, பத்தில் அவரு இந்த புளிப்புலேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இதுதான் இட்லி தோசை ஊத்துறதுக்கான அளவு, அதுக்கு மேலே போனால் தேவையில்லை. நாம் என்ன பண்ணுறோம், அரிசி மாவை ஆட்டினோன்னா தோசை சுடுறதில்லை, கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும்போது சுடுறோம், இது வரைக்கும் கரெக்டு. இதுக்கப்புறம் அடுத்த புளிப்புக்கு போகுது இல்லைங்களா, இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆக்சுவலாக புளிச்சு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போன உணவை நம்ம ஏமாற்றி சாப்பிட்ருக்கோம் 2 நாளாக, அது கெட்டு போச்சு. நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம், நமக்கு நாம ஏமாற்றிக்கிறோம், அது கெட்டு போகலை, கெட்டு போ, நீங்கள் தான் சொல்லிக்கணும் அது கெட்டு போச்சு. அப்போது இயற்கையாக இட்லி மாவு தோசை மாவெல்லாம் ஆட்டினோம்னா அதுவே இயற்கையாக போய் எந்த ஸ்டேஜில் இட்லி மாவு ஊற்ற முடியுமோ ஊற்றிடணும், எப்போ ஊற்ற முடியும் தூக்கி குப்பையில் போட்டுடணும், இல்லை அதுக்குள்ளே ஊற்றி சமைச்சிடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. இப்படி யார் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இட்லி மாவு தோசை மாவு சாப்பிட்றீங்களோ எல்லாத்துக்கும் எல்லா நோயும் இருக்கும், குணப்படுத்தவே முடியாது. இங்கே பரவாயில்லைங்க, நம்ம நாட்டில் இட்லி மாவு தோசை மாவு மட்டும்தான் வைக்கிறீங்க, வெளிநாட்டில் எப்படி தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, கேட்டு பாருங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் தான், ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க, வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்குறாங்க. அது கூட டைம் இல்லை நமக்கு, தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அது இருக்கிற உயிர் சக்தி காணாமல் போயிடும், பொருள் இருக்குது உயிர் சக்தி இல்லாமல் போயிடும். எல்லா நோய்க்கு அடிப்படை காரணமே அதாங்க, ஏதோ வாழைப்பழம்
கீரை காய்கறி எல்லாம் சும்மா இன்னைக்கு காலைல வைக்கிறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் வேணா வச்சுக்கலாம், நாளைக்கு காலைல வச்சுங்க, 24 மணி நேரம் வச்சுக்கலாங்க. சும்மா தர நம்ம வெளியே வைக்கிறதுக்கு போதும் உள்ள வைக்கிறோம் அவ்வளோதாங்க. தயவு செய்து 2 நாள் 3 நாள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு உள்ளே வச்சு 7 நாள் வச்சு தின்றுமா, கேட்டால் 7 நாள் மீன்களை எவ்வளோ சுவையாக இருக்குது தெரியுமாம்மாங்க, அவ்வளோ கெட்டு போயிருக்குது. அதனால தயவு செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, அத்தனையும் விஷம். இப்போ இருக்கிற பழங்கள் காய்கறிகள்லாம் இயற்கையாக நம்ம முதல்ல இருந்து வந்த காய்கறிகள்லாம் கிடையாது, அதெல்லாம் உரங்கள்லாம் பழதெல்லாம் வித்தையெல்லாம் பண்ணி மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணங்க, கொட்டையோடு இருக்கிற திராட்சையை சாப்பிட்டீங்கன்னா நல்லது, சீட்லெஸ் கொட்டை இல்லாத அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டா கெட்டது. எப்படி தெரியுங்களா, ரொம்ப சின்ன உதாரணம், கொட்டை இருக்கிற திராட்சையை சாப்பிட்டு துப்புனீங்கன்னா அந்த கொட்டை போய் வேற ஒரு செடி வருமா, அதில் செடி வராதா, நமக்கு குழந்தை பிறக்காது அவ்வளோதான். அந்த ஜெனட்டிக்கான அந்த விஷயமே இல்லாத ஒரு பழத்தால் நமக்கு எந்த ஒரு வீரியத்தையும் கொடுக்க முடியாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு பழம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம சக்தி கொடுக்கும். அதுகிட்ட தன்னைத்தானே புதுப்பிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஆன்மைக்குறைவு வரும், குழந்தையே பிறக்காது, வருங்காலத்தில் நடக்க போகுது. யாருக்கு குழந்தை பிறந்தாலும் இனிமேல் ஆச்சரியமாக இருக்கு எல்லாத்துக்கும், ஏன் குழந்தை பத்திட்டீங்களா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்க போதுங்க, சும்மா சொல்ல உண்மையாக நடக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால இயற்கையான காய்கறி பழங்களை சாப்பிடுங்க, கொட்டை சாப்பிட ரொம்ப நல்லதுங்க, ஆனா கொட்டையை முழுங்கிடக்கூடாது. அதாவது ஒரு சின்ன கண்டிஷன், சாப்பிட்டு முடிஞ்சு லெட்டின் போவீங்களா, லெட்டின்னு பார்க்கணும், கள்ளப்பருப்பு யார் தரலாம் முழுசா வந்திருக்குதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. உங்கள் லெட்டினை பாருங்கள், கள்ளப்பருப்பு இருக்கும் கடுகு இருக்கும், அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுலன்னு அர்த்தம், நீங்களாம் கொட்டையை சாப்பிடக்கூடாது. கொட்டையை வாயில் போட்டு சாப்பிட்டா நல்லா அரைச்சி பல்லால் அரைச்சி கூழ் மாதிரி பண்ணி அப்புறம் முழுங்குறதா இருந்தால் சாப்பிட்லாம். போயிரு சார், சார் கேட்குறாரு பழங்கள் எல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்களே கெமிக்கல் இருக்குதே இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எந்த நோய் வராதா கேட்குறாரு. நீங்கள் ஏதாவது நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்குறீங்களா, இல்லை நீங்கள் கேட்கலாம், யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ எங்களை கேட்கவே கூடாது கேள்வி. ஏன்னா பழங்களில் 5% கெமிக்கல் இருக்குமா, மருந்து மாத்திரையில் எவ்வளோ கெமிக்கல் இருக்கும், 100% கெமிக்கல் இருக்கா, யாருமே மருந்து மாத்திரையை சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்டதே கிடையாது. அதில் 100% கெமிக்கல் இருக்குது, 100% கெமிக்கல் இருக்கிற கொடுத்துற ஒருத்தர் ஒரு டாக்டரை கூட சொல்கிறாரு பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க கெமிக்கல் இருக்குன்னு, இவர் கொடுக்குறது 100% கெமிக்கல், அது 5% கெமிக்கல். புரியல உங்களுக்கு, 100% கெமிக்கலை வாயில் போட்டு சாப்பிட்டா ஜீரணம் பண்ணுற இந்த வயிறு பழங்கள் இருக்கிற 5% என்ன பண்ணும் புரிஞ்சுக்கங்க. எச்சில்ல ஹெல்பர் கில்லர் சப்ரஸ்ங்கிற 3 மருந்து வேலை செய்யுங்க. ஹெல்பர் நினைந்துறீங்களா, எப்போ உணவு வாயில் போட்டு மெல்றோமோ முதல் முதல்ல சுரக்கிற உமிழ்நீருக்கு பேர் ஹெல்பர். இவர் என்ன பண்ணுவார், நோக்கிரியை மட்டும் தனியாக பிரிப்பார், கெமிக்கல் உடம்புக்கு தேவையில்லாதையெல்லாம் பிரித்து ரவுண்டு கட்டுவார், இது ஹெல்பருடைய வேலை. 2வது உமிழ்நீருக்கு பேர் கில்லர்னு பேர். உணவில் நல்ல உணவு கெட்ட உணவு இங்கே வாயிலே பிரிச்சிடும், அதுக்கு தான் ஏன் மென்று மென்று சாப்பிடுங்க ரொம்ப நேரம் மெல்லுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், முதல் எச்சில் சுரந்தோன்னு ஒழுங்கிடுறோம், இது பிரிக்குது இன்னும் கொலை பண்ணலை. முதல் உமிழ்நீர் ஹெல்பர் அந்த கிருமியை பிரிக்கும், 2வது சுரக்கிற அந்த உமிழ்நீருக்கு பேர் கில்லர். கில்லர்னா கொலை பண்ணுறவர், இவர் என்ன பண்ணுவார், அந்த நோய் கிருமியை கெமிக்கல் இங்கேயே கொலை பண்ணிடுவார். அடுத்து சப்ரஸர், சப்ரஸர்னா இந்த கொலை பண்ண கிருமி நோய் கிருமியோ உள்ளே போய் ஒன்றும் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து, 3 மருந்து எச்சில் கலக்குதுங்க, இது 3 கலந்தது உள்ள அனுப்பிச்சிங்கன்னா சிறுவிடல்ல ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் கலந்த பொருள் எல்லாம் மலமாக போகும், உணவெல்லாம் ரத்தமாக போகும். அதுக்காக தான் ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம ஏன் உதட்டன் மூடி மெல்லு 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 சாப்பிடுங்க மெல்லு சாப்பிடுங்க ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோதாங்க இதுக்குள்ளே இந்த விஷயம் நடக்குது. ரீசண்டாக 20 நாள் முன்னால் பெங்களூர் ஒசூரில் அதியமான் காலேஜில் எலக்ட்ரானிக் ப்ரொஃபஸர் ரேடியப்பன் எனக்கு ஃபோன் பண்ணார், வேற நம்பர் தர கேட்டு பாருங்க. அவர் கெட்டு போன ஒரு சப்பாத்தியை 35 நிமிஷம் சாப்பிட்ருக்கிறார், வாந்தி வரவே இல்லை. எங்கிட்ட கொடுங்க, கெட்டு போன பொருளை கொடுங்க, அழுகி போன பொருளை கொடுங்க, அழுகி போன பொருளை வாயில் போட்டு ரொம்ப நேரம் வாய்
வாயில வச்சு எச்சில் கலந்து உள்ள முழுங்குங்க, யாருக்கும் வாந்தி வராது, வயித்தால போகாது, எந்த நோயும் வராது. ஒருவேளை அத்தனை பொருளும் கெட்ட பொருளா இருந்தா அத்தனை பொருளும் மலமா போகுமே தவிர உங்களுக்கு நோய் உண்டு கூடாது. புரிஞ்சுங்களா? உடம்புக்கு சக்தி இருக்குது. இது நல்ல பொருளா கெட்ட பொருளா? நல்ல பொருளா இருந்தா ரத்தத்துல கலக்கும், கெட்ட பொருளா இருந்தா மூத்திரம் அனுப்பும், லெட்டின் அனுப்பும். அதை பிரிக்கிறதுக்கு ஹெல்பர் கில்லர் சப்ரஸ்ங்கிற மூணு எச்சில் சுரப்பி சுரக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்காக தான் எழுதி எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லா பேப்பர்லையும். 15 முறை மெல்லுங்க, 20 முறை மெல்லுங்க. ஏன் இந்த மெல்றதாங்க இருக்குது? அதனால பழங்கள் உணவு வகைகள் இயற்கை உணவெல்லாம் பார்க்கும்போது நீங்க 6 சுவை பார்க்க வேண்டாம். எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. அதில் கெமிக்கல் இருக்கோ கெட்டதோ நல்லதோ ஒன்றும் பார்க்க வேண்டாம். இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கெட்டது இருந்தால் நெட்டினா போகும், நல்லது இருந்தால் ரத்தமாக போகும். நமக்கு அது கஷ்டம். ஒவ்வொரு உணவும் எடுத்து பார்த்துட்டு இதில் எவ்வளவு நல்லது இருக்கு எவ்வளவு கெட்டதுக்குன்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இல்லைங்களா? ஆனால் மெல்றதை வச்சுட்டோம்னா ஈஸியா, நம்ம அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டா நீங்கள் அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, இத்தாலி, காஷ்மீர் எங்கே போய் எதை தின்னாலும் பொருளை பத்தி பார்க்க வேண்டாம். நான் ஏன் என்னைக்குமே பாருங்க பொருளை பத்தி பேச மாட்டேன். இந்த பொருளை சாப்பிடாதீங்க, இந்த பொருளை சாப்பிடுங்க, ஏன் சொல்லாம டெக்னிக் மட்டும் சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலயும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். நான் வடை போண்டா பஜ்ஜி பத்தி பேசினா லண்டன்ல போய் வடை போண்டா பஜ்ஜி கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? நான் அங்க போய் வேற உணவை பத்தி பேசுறேன், இங்க புரியாது இல்லையா? ஏன் உணவை பத்தி பேசாம டெக்னிக் பத்தி பேசுறேன்னா டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உணவை பத்தி கவலைப்பட வேண்டாம். எனர்ஜி குளிக்கிறதுல பல ரூல்ஸ் இருக்குங்க. அமாவாசை குளிக்கூடாது, பௌர்ணமி குளிக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை குளிக்கூடாது, திங்கக்கிழமை குளிக்கூடாது, வியாழக்கிழமை குளிக்கூடாது, பிறந்த நாள் குளிக்கூடாது, மாச பிறப்பு குளிக்கூடாது. நான் சொல்ற மாச பிறப்பு தமிழ் மாச பிறப்பு, வருஷ பிறப்பு குளிக்கூடாது தமிழ் வருஷ பிறப்பு. தீட்டு இருக்கிறதுனால குளிக்கூடாது, அன்னைக்கு சூரிய கிரகணம் சந்த கிரகணம் இருக்கக்கூடாது. சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும். சூரிய உதிக்காதப்ப காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஆற எண்ணெய் வச்சு குளிக்கூடாது. குளிக்கிறதே சூரிய வெளிச்சதுக்காக தான். அப்போ காலைல ஒரு 7 மணிக்கு மேல சூரிய வந்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும். அன்னைக்கு சுடுதண்ணி தான் குளிக்கணும், பச்சை தண்ணி குளிக்கூடாது. பகல்ல தூங்கக்கூடாது அன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடாது, இளநி சாப்பிடக்கூடாது, பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது. இதெல்லாம் இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு அதுல. அதனாலதான் குடிக்காம போட்டுறீங்களா? அதாவது ஒண்ணு இல்லைங்க, நான் சொன்னதுல எழுதுறீங்களா? எழுதிச்சு குளிச்சா குளிர்ச்சி, நான் சொல்றதெல்லாம் குளிர்ச்சி, அவ்வளவுதான். குடும்பம் நடத்தினா குளிர்ச்சி, பழைய சாப்பாடு சாப்பிட்டா குளிர்ச்சி, அமாவாசை பௌர்ணமி குளிர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிற நாள், திங்கக்கிழமை சூரியன் வந்து ஞாயிற்று, இந்த மாதிரி எல்லாமே ஒரு குளிர்ச்சியும் இன்னொரு குளிர்ச்சியும் ஒண்ணு சேர்ந்தா ஜன்னி வந்துடும். அதுக்காக வேண்டாம் நாங்க அவ்வளவு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்க நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். மொத்தமா புரிஞ்சுக்க வேண்டியது குளிர்ச்சியும் குளிர்ச்சியும் சேரக்கூடாது. என்னைக்காவது காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு யாராவது வீட்டுல படுத்து ஒரு மணி நேரம் தூங்கி பாருங்களேன், 2 மாசத்துக்கு நோயோட இருப்பீங்க, ஒண்ணுமே முடியாது. ஏன்னா குளிச்சு குளிச்சு ஒண்ணு சேரும். இவ்வளவுதான், இது ஞாபகம் வச்சுக்கங்க. குளிச்சியும் குளிச்சியும் ஒண்ணு சேரக்கூட ஞாபகம் வச்சுதான் போதும். ஆனா தீபாவளி அன்னைக்கு மட்டும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அந்த சூரியன் இருக்கிற பவரு அந்த குறிப்பிட்ட டைம்ல கிடைக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாம் சொன்னாங்க புரியாதுன்னு சொல்லி நரகாசுரம் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் கட்டி குளிக்க வைக்கிறதுக்காக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், அதை மட்டும் விட்டுட்டு பட்டு புடவை எடுக்கிறோம், பலகாரம் வாங்கி சாப்பிட்றோம், பட்டாசு வெடிக்கிறோம், குளிக்கிறது மட்டும் இல்லை, அன்னைக்கு மட்டும் சூரிய உதிக்கிறதுனால குளிக்கணும். கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சா உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான்னு கண்டுபிடிச்சு குளிக்கிறதுக்காக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு திருவிழா தான் தீபாவளி. என்ன சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சைவத்துல பிராணசக்தி இருக்கு, அசைவத்துல பிராணசக்தி இல்லை, அவ்வளவுதான். செத்து போன என்ன சொல்றோம், பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றோமா? பிராணம் போனது, ஆனா பிராணன் போனதை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றேன்னு, அப்புறம் பிராணன் உள்ளதை சாப்பிட்டா என்ன எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்? அதனால வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டு உணவு தான். இது பிராணசக்தி உள்ள உணவு, இது பிராணசக்தி இல்லாத உணவு, அவ்வளவுதான் வித்தியாசம். உடல் ரீதியா பார்த்தா எதை சாப்பிட்டாலும் ஒண்ணு ஆகாது, ஆனா
ஆன்மீக ரீதியா உயிரை கொலை பண்றது பாவமா புண்ணியம் இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னென்னோ பேசிட்டு இருக்கலாம். நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து நம்ம ஆன்மீக நம்ம பேசல, நம்ம உடம்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதனால எதையாவது சாப்பிடுங்க, எப்ப பிடிக்கலாம் நிறுத்திக்கங்க, அது வந்து விருப்பம். எது பிடிக்கலாம் நிறுத்திக்கங்க, நாக்கு தான் டாக்டர். நம்ம பாக்குற பார்வையில தான் முக்கியம். அந்த பார்வையில நல்ல பொருளை பார்த்தாலும் தப்பா தெரியும், தப்பாலும் நல்லா தெரியும். அதனால புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நான் பேசுறது இன்டர்நேஷனல் லெவல்ல பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற பொருள் இருக்கு, வேற வேற பொருள் தயாரிக்கிறாங்க. ஏதோ சமையல் முறையெல்லாம் மாறுது, எத்தனையோ பொருள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளையும் வச்சுட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரிச்சுட்டு இருந்தோம்னா பெரிய புக்கு போடணும், தப்பா தான் இருக்கும் அது. அதனால எதெல்லாம் சாப்பிட்டு மக்கள் உயிரோடு இருக்காங்களோ, விஷம் சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உயிர் போயிருதா? அப்ப நீங்க விஷத்தை சாப்பிட்டா செஞ்சு சாப்பிச்சுக்கான்னு கேட்கக்கூடாது. நான் புரிஞ்சுங்களா, பால் சாப்பிட்டா உயிரோடு இருக்கிறீங்களா? உயிர் போயிடுச்சு, அடுத்த நிமிஷம் உயிர் போயிடுச்சு. இல்லை இல்லை, அதை சாப்பிடலாம் ஒன்று. இந்த மாதிரி எந்த பொருள் எல்லாம் ரொம்ப நாளாக சாப்பிட்டு நமக்கு பெருசாக உயிர் போகலை, ஒன்றுமே நடக்கலை, விஷத்தை தவிர இமீடியட்டாக சாப்பிட்டா ஒரு உயிர் போகுதுன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்கிறத டெக்னிக்கை மாற்றுங்க. இது எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு படி இருக்குது. சமைக்காத உணவு முதல் படி, சமைச்ச உணவு ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது நான்வெஜ்ஜு பால், அதுக்கப்புறம் லாகரி வச்சு டீ காஃபி. இப்போ நிறைய இருக்குது, லிஸ்ட் போடலாம். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் லிஸ்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட் போட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆசை வருது சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும்னா ஒருபடி மேலே போங்க. முதல்ல எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், எந்த டிவிலையும் எந்த பேப்பர்லையும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா முதல்ல சாப்பிடவே தெரியல. எத்தனையோ எஜுகேஷன்ல கவர்மெண்ட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. நான் கேட்கறது இதுதான், எல்லாத்துக்கும் டிவிடி கொடுத்துட்டேன், எல்லாரும் அவங்கவும் குணப்படுத்திக்கிறாங்க, கூப்பிட்டு சந்தோஷமா இருக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. எத்தனை கோடி செலவு பண்றாங்க, ஏன் மக்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ கெட்ட விஷயத்தை சொல்றதுக்குதான் செலவு நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது இல்லை. அதனால எந்த பொருள் வேணாலும் சாப்பிடுங்க, டெக்னிக் மட்டும் பிடிச்சிக்கோங்க. டெக்னிக்கை பிடிச்சிட்டிங்கன்னா பொருளை பார்த்து பயப்பட வேண்டாம். பொருள் பொருளோட லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இன்னைக்கு ஒன்று இருக்கும், 100 வருஷத்துக்கு அப்புறம் வேற பொருள் மாறிடும். யோசிச்சு பாருங்க, இப்போ ரோட்டில் வைக்கிற பொருள் எல்லாம் 50 வருஷமா இருந்துச்சா? அப்போ லிஸ்ட் போட்டோம், நாங்கள் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு போட்டோம் நாளைக்கு லிஸ்ட் போட்டோம் மாறிடுங்களா? நான் எல்லா காலகட்டத்திலையும் ஒத்து வரணுங்கிறக்காக தான் லிஸ்ட்டு சொல்லாமல் முறையை மட்டும் சொல்கிறேன். இது எல்லா காலகட்டத்திலையும் பிறந்தும் எல்லா நாட்டுக்கும் பிறந்தும். எத்தனையோ கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுத்து பல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நான் சொல்லிக் கொடுத்துல அது ஒரு ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க, சித்த வெத்தை தவ ஆலயம்னு பேர். எந்த மதமும் சம்மந்தப்பட்டதில்லை, யார் விளம்பரம் பண்ண மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக திண்டுக்கல்ல அந்த ஆசிரமம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், எல்லா நாட்லேயும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் யாருக்குமே தெரியாது. இங்கே தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்கி பாருங்கள். ஒரே ஒருத்தர், ரெண்டு பேர் கை தூக்குறாங்க. தயவு செய்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் எந்த ஆசிரமத்து போக சொல்ல மாட்டேன். ஏன் போக சொல்லணும்னா, நோயை காப்பாற்றுறதுக்கு அருமையான மருத்துவம், ரொம்ப சுலபமாக இருக்கும். விளம்பரப்படுத்த மாட்டாங்க, நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல போனீங்கன்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பக்குவமாக அதை புடிச்சிக்கிங்களான்னு தெரிஞ்சால் மட்டும் தான் சொல்லித்தருவாங்க. அதுக்கு பேர் சித்த வித்தை தவம்னு பேர், வாசி யோகம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நோய்களுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ டெக்னிக்கு பேசுகிறோம், அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு வித்தை கற்றுக்கிட்டு வச்சுட்டிங்கன்னா பல நோய் குணமாகுங்க. கேன்சர் எய்ட்ஸ் இருந்தால் நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் மற்றவங்களால சொல்லுவேன். உயிர்கொல்லி நோய் இருந்தால் கையை பிடிச்சி ஆசிரமத்தில் கூட்டி உட்கார வச்சு நான் ரீச்சை வாங்கி கொடுத்துருவேன் எப்படியாவது. ஏன்னா ஒன்று கற்றுக்கிட்டா போதும், நீங்கள் எந்த மருந்து மாதிரி சாப்பிட வேண்டாம். அதனால் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போங்க, விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக. உயிர் பிரியும் போது பால் ஊற்றுறாங்க இல்லைங்களா? ஒருத்தர் கடைசியாக சாக போகும் என்ன பண்ணுறாங்க, பால் ஊற்றுனா உயிர் போயிடும் சொல்லி பால் ஊற்றி கொலை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது தெரியுங்களா? உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தர் இருந்தால் தேங்காய் பால் கொடுத்தா உயிரை பொழைச்சி வைக்க முடியும்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. தேங்காய் பாலை விட்டுட்டு இந்த பாலை கொடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. உயிர் போகிற நேரத்தில் தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயை வந்து துருவி எடுத்து கையில் பொழிஞ்சு வெறும் சக்கையே இல்லாமல் பியூர் தேங்காய் பால்,
நிறைய தேங்காயில் இருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்ட பாலை அந்த நேரத்தில் ஊற்றி பாருங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. தேங்காய் பால் உயிரை காப்பாற்றுற மருந்து. வயசு வயசுக்கும் உயரத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கும் கணக்கு இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை, தயவு செய்து பார்க்காதீங்க, வேஸ்ட். எப்படின்னா உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட மூணு மடங்கு இருக்கும். அதுக்கு பேர் நோயா? உங்கள் எலும்பு இரும்பு மாதிரி இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, ஏன் பயப்படணும்? புரிஞ்சுக்கோங்க, உடம்புக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கிட்டலாம் பார்க்காதீங்க. நம்ம உடம்புக்கு தெரியும், நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. குண்டாக இருக்கிற நீங்கள் இயற்கையாக ஒல்லியாக இருவீங்க, ஒல்லியாக இருந்தால் குண்டாயிருவீங்க, உடம்புக்கு தெரியும். தயவு செய்து நாம் ஒரு கணக்கு வச்சுட்டு பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக உடம்புக்கு தெரியும் இப்போ எவ்வளோ ஹைட்டு வேணும் எவ்வளோ வெயிட் வேணும் தெரியும். அது பார்த்துக்கும், இயற்கையாக விட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நோய் வருது, நான் அதிகமாக இருக்கிறேன் அதிகமாக இருக்கேன் இப்படி நினச்சாவே நோய் தானே. இதை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதில்ல, என்னென்னமோ வித்துறது, வாக்கிங் போகிறது, என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்த்ததுலேருந்தான் நோய், பார்க்குறது வரைக்கும் நல்லா இருந்தீங்க. அதே மாதிரி வெயிட் பார்த்துருவாங்க, நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கீங்க, உங்கள் வெயிட் கம்மியாக இருக்குன்னு, கம்மியாக இருக்கீங்கன்னு சொன்னால் தான் நோய். பிரபுதேவா பாருங்க, இந்த டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் ஒல்லியாக இருப்பாங்க, எல்லா டான்ஸும் பண்ணுவாங்க, யோகா பண்ணுறவங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்கலாம் பாருங்க ஒல்லியாக இருப்பாங்க, அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிரச்சனை ஒல்லியாக இருக்கீங்களா குண்டாக இருக்கீங்களா வெயிட்டில் கணக்கு இல்லை, ஆரோக்கியமாக இருக்கீங்க தான் கணக்கு. அதனால தயவுசெய்து அதை பார்த்து ஏமாறாதீங்க, நம்ம சொன்ன மாதிரிலாம் செய்யுங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அதுவே பார்த்துக்கும், ஒல்லியாக இருந்தால் குண்டு பண்ணும், குண்டாக இருந்தால் ஒல்லி பண்ணும். விட்டுருங்க, உடம்புக்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டம், மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா உடம்புல நோய். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறான்னு சொல்கிறீங்களே, இந்த சுனாமி எல்லாம் வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் மட்டும்தான் கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்போ தண்ணி எல்லா தண்ணியிலையும் எலி ஆடு மாடு எல்லாம் செத்து போய் மேதட்டுருக்கணும். அப்போ குடித்தா தான் வயிற்றுல போகும், டைரியா ஆகும். இப்போ நம்ம கிடைக்கிற தண்ணீர் இல்லைங்களா, அதெல்லாம் குடித்தா ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி எமர்ஜென்சியில் சுனாமி வரும்பொழுது, வெள்ளம் வரும்பொழுது, இந்த மாதிரி நேரத்தில் எங்கேயுமே குடிக்கிற தண்ணி இருக்காது, எல்லாம் இருக்கிற தண்ணியும் எடுத்து குடிச்சாகணும். அப்போ தான் அந்த தண்ணியை சும்மா ரோட்டில் நிற்கிற தண்ணி எடுத்து எங்கேயாவது மரங்கிற இருந்துச்சுன்னா பற்ற வச்சு கொதிக்க வச்சு குடித்தோம்னா தண்ணியோட தேவை தீரும். ஆனால் மினல் விட்டமின்லாம் கிடைக்காது, உயிரை காப்பாற்றுற என்ன பண்ணுறது, அப்போ தான் கொதிக்க வச்சு குடிக்கணும். இப்போ நீங்கள் சும்மா வீட்டில் வர டேப்பில் வர தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. மருத்துவர்கள் எதை சொன்னாலும் ஒத்துக்குவாங்க, இது ஒன்றை மட்டும் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ படிச்சுட்டாங்க. சாக்கடை தண்ணி குடித்தாலும் ஒன்றாகாதுன்னு சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் தானே கலந்து வருது, குடிக்கலாம், அது ஒன்றாகாது. பிரச்சனை தண்ணியில் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை பார்த்து பயப்படுறோம், காற்றை பார்த்து பயப்படுறோம், பொல்யூஷனை பார்த்து பயப்படுறோம், இதை பார்த்து பயப்பட்டு இருக்கோம், பழங்களை பார்த்து பயப்படுறோம், கெமிக்கலை பார்த்து பயப்படுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை சுற்றி எத்தனையோ வீடு இருக்குது, அத்தனை பேத்துக்கு வீசிக்கு வந்துருச்சா, காற்றுல தூசு இருந்தால் தான் வீசிங் வரும்னு சொன்னால் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற அந்த சரௌண்டிங் அத்தனை பேர்த்துக்கு வீசிங் வந்தால் நான் ஒத்துக்குவாங்க, புரிஞ்சுங்களா? பிரச்சனை அது இல்லை, யாருடைய நுரையீரல கெப்பாசிட்டியில் வீசிங் வரும், யாருடைய கிட்னியில் பிரச்சனை இருக்குதோ கண்ட தண்ணி குடித்தா அப்படி தான் வரும். கிட்னி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, சாக்கடை தண்ணி குடித்தாலும் கிட்னி என்ன பண்ணும், நல்ல பொருளில் உள்ள போடும், கெட்ட பொருளில் வெளியே போடும். எத்தனை கெட்ட பேரில் வெளியே போடுங்கிறது கிட்னியோட வேலை. நான் என்ன சொல்கிறேன், சாதா தண்ணியை குடிங்க, ஒன்றும் ஆகாது. ஏன் தெரியுங்களா, சாக்கடை தண்ணி வருது வருதுன்னு எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க, அதை செஞ்சது மினரல் வாட்டர் கம்பெனிக்காரங்க, அப்போ தானே குடிக்க மாட்டீங்க, வியாபாரம் நடக்கும். புரிஞ்சுக்குங்க, வியாபார ரீதியாக விளம்பரம் நடக்குது, ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா விளம்பரமும் வியாபார ரீதியாக நடக்குது. நான் ஒரு வியாபாரம் பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், இந்த பொருளை விற்கிறதுக்கு எதையாவது உலரணும். எல்லா புக்கையும் படித்து பாருங்கள், உடம்புல ப்ரோட்டீன் மூலமாக என்ன நடக்குது அப்படி எழுதிட்டே இருப்பாங்க, ப்ரோட்டீனை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. ப்ரோட்டீன் அவ்வளோ நல்லது, எவ்வளோ அது இல்லைன்னா உயிர் போயிடும், அப்படி இப்படி பேசி கடைசியாக சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் டப்பான்னு 10,000 தலையிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கடைசியாக என்னமோ கொடுத்து போகிறான் அர்த்தம். ஆக்சிஜனை பற்றி பேசுவார் ஒருத்தர், ஆக்சிஜன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கெட்டது எல்லாம் பேசி அப்படியே கடைசி என்னாகும், ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போயிடும் தெரிஞ்சிடும், அப்புறம் ஆக்சிஜன் இருக்கிற ஒரு பொருளை விற்று போயிடுவார். புரிஞ்சுங்களா? இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறக்காக அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு
ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எதாவது ஏமாத்திட்டு இருக்காங்க. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, இனாலி, அக்குபஞ்சர், முத்ரா, ரைக்கி, பிராணகீலிங், தொடுவர்மம், இந்த மாதிரி மற்ற மருத்துவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கும் நம்ம பார்க்குற இந்த அனாட்டமி தெரப்பி மருத்துவத்துக்கும் என்ன கனெக்ஷன்? இதை செஞ்சால் அதெல்லாம் போகலாமா வேண்டாமான்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதில் சொல்லிடுவேன். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. எனக்கு இப்போ யாராவது ஓடி வந்து கத்தி எடுத்து கண்ணில் சொல்லுங்கன்னா நான் அலோபதிட்டு தான் முதல்ல போவேன், புரிஞ்சுங்களா? அலோபதி வேணும் எப்போ? எமர்ஜென்சியில் மட்டும்தான் வேணும். ஆக்சிடென்ட் ஆகுது, பாம்பு கடிக்குது, கத்தியில் குத்துறாங்க, துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அலோபதி சரியான மருத்துவம். ஆனால் சக்கரை, பிபி, ஆஸ்துமா, கேன்சர், எய்ட்ஸுக்கு மருத்துவம் பார்க்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் குணப்படுத்த முடியாது. அலோபதியாக வேண்டாங்க. அக்குபஞ்சரில் ஒரு செகண்டில் குணப்படுத்தலாம். அதான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்னா எந்த மருத்துவத்துக்கும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. நான் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற நண்பன். நம்ம வீட்டில் நோய் வந்தால் என்ன முடிவு பண்ண உட்காந்து பேசுவோம் இல்லையா, என்ன பண்ணலான்னு? ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்துட்டீங்க, நைட்டு அசந்து தூங்கிட்டீங்க, கைக்குள்ள சதை வந்து பிளாக் ஆயிடுச்சு, கை தூக்க முடியல, இறக்க முடியுங்க. நம்ம முறையில் சாப்பிட்டீங்கன்னா 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும். ஏன்னா அது உள்ளே போய் வேலை செய்யணும். அப்போ பக்கத்தில் நீவு இருக்கிறத போய் நீவு விடலாம், என்ன போட்டு, புரிஞ்சுங்களா? எல்லா மருத்துவம் வேணும், எப்போ வேணுங்கிறது தான் முக்கியம். அப்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஹோமியோபதியோட கான்செப்ட் புரியுங்களா? அலோபதி பற்றி முதல்ல பேசு. அலோபதிங்கிறது டெம்பரவரி மருத்துவம். வைத்தால போகிறதுக்கு போகும்போது அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா வைத்தால போகிறத நிறுத்துறதுக்கு தான் மருத்துவம் இருக்கு, புரிஞ்சுங்களா? வைத்தால போகிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்போ போகணும் அலோபதிக்கிட்ட? காலைல 12வது பரீட்சை எழுதுறீங்க, குழந்தை வந்து 12வது படிக்குது, பரீட்சை காலையில் வேதி ஆகிட்டு இருக்கு. இப்போ பரீட்சை கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ அலோபதி போங்க, வேதி நேரத்திற்கு மாத்திரை சாப்பிடுங்க, பரிசு எழுதிட்டு வாங்க. அடுத்த முறை வேதி ஆகும் பொழுது இயற்கையாக வேதி ஆகிறத விட்டு தான் குணப்படுத்தணும், புரிஞ்சுங்களா? காய்ச்சல் வந்ததுன்னா நாளை காலையில் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம மருத்துவத்து பிரகாரம் காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும், பேசாமல் கம்பளி போத்தி படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இயற்கையாக தான் குணப்படுத்தணும், அதான் நல்ல மருத்துவம் இல்லைன்னு சொல்லு. ஆனால் ஒரு எமர்ஜென்சி, நாளை காலையில் ஒரு இடத்துல மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆனால் காய்ச்சல் இருக்கு, நடக்க முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் அலோபதியை பயன்படுத்தி ஒரு ஊசியை போட்டுட்டு காய்ச்சலை குணப்படுத்திட்டு இல்லை, காய்ச்சலை சப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள் எமர்ஜென்சியில் மட்டும், புரிஞ்சுங்களா? புரிஞ்சுக்குங்க, அலோபதிங்கிறது எமர்ஜென்சி. ஹோமியோபதிங்கிறது அலோபதியில் எமர்ஜென்சிக்கு பார்க்குறாங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நோய்களை அலோ பண்ணணும், நோய்களை விட்டுறணும், அதுவே தான் குணமாகும். நாம் ஆப்போசிட்டில் போய் குணப்படுத்த முடியாதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹோமியோபதி. ஹோமியோபதி டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய் வேதியாதுங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மாத்திரை கொடுத்து உடனே நின்று போச்சுன்னா அவர் ஹோமியோபதி டாக்டரே கிடையாது, கான்செப்டே தப்பு. ஹோமியோபதியில் வேதி ஆகும்போது போனீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுத்து இது சாப்பிடுங்க, நல்லா வேதி ஆகும், ஆனால் டயர்டாகாது, தெம்பு கொடுக்குன்னு சொல்லணும், புரிஞ்சுங்களா? அப்போது வேதியாகிறதுங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு நோயை குணப்படுத்துகிற ஒரு மருத்துவம். வேதிங்கிறதே மருத்துவம். மருத்துவத்துக்கு எதுக்கு நீங்கள் மருத்துவம் பார்ப்பீங்க? அப்போ புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எப்போ வேணுமோ அப்போ தான் போகணும். சார் கேட்ட மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கு, நான் போய் மைக்கு பிடிச்சி ஹார்ட் அட்டாக் என்பது அப்படின்னு பேசியிருந்தா குணமாகுமா? இல்லை அளவுபதி டாக்டர் மருந்து மாத்திரை இருக்குமா, ஊசி இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அக்குபஞ்சர் ஒரு நிமிஷம் நாடி பார்க்கலாம், ஒரு நிமிஷம் ட்ரீட்மெண்ட், எந்திரிச்சு உட்காந்துருவார். ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு யாருக்குமே தெரியாது. அக்குபஞ்சர் தொட்டா நாடி பார்த்தனும் சொல்லிடலாம். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது இறுதி சம்மந்தப்பட்ட நோய் கிடையவே கிடையாது. உடம்புல எந்த உறுப்பு பாதித்தாலும் ஹார்ட் அட்டாக் வரும். அக்குபஞ்சரில் நாடி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த உறுப்பு வீக்காக இருக்கோ அந்த உறுப்புனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. அந்த உறுப்புக்கு ஸ்டிமுலேட் பண்ணால் ஹார்ட் அட்டாக் குணமாயிரும். இப்படி நான் என்ன சொல்றேன்னாங்க, முத்ரா தெரப்பின்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. கேஸ் ட்ரபிள் இருக்கா, 2 நிமிஷம் பிடிச்சி பாருங்க, காணாமல் போயிடும். வாத பித்த சிலேத்து மொத்தம் எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு முத்ரா.
பித்தம் இருக்கா, முடிங்க, பித்தம் 10 நிமிஷம் காணாமல் போயிடும். இப்படி நான் என்ன சொல்லணும்னா, எல்லா மருத்துவத்துக்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னால் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் தப்பு. ஒரு நோயாளியை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நோயாளியை பார்த்தோன்னே அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்கள் இந்த மருந்துக்கு போங்க, சரியாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா மருந்துக்கும் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது. ரத்தானம் பண்ணணும், ஏன்னா எமர்ஜென்சியில் ரத்தம்லாம் தேவைப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ரத்தானம் மட்டும் நிறைய வாங்குறாங்க, நமக்கு தேவைப்படும் போது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு வாங்குறாங்க. எவ்வளோ ரத்தம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அது நம்மக்கிட்டே ஃப்ரீயாக வாங்கிட்டு நம்மக்கிட்டே காசு வாங்குறது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எவ்வளோ ரத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எனக்கு தேவைப்பட்ட ரத்தம் யாருக்கு ஃப்ரீயாக தர முடியுமா? இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அப்போ மட்டும் காசு கேட்குறாங்க. அப்போ இந்த சமுதாயம் இந்த நிறைய கிளப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரத்தான முகாம் நடத்தி மொத்த ரத்தத்தை வாங்கி விற்றுட்டுருக்குறாங்க, நம்மகிட்ட திரும்பி விற்றுட்டுருக்காங்க. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணலாம்னா, தேவைப்பட்ட சொந்தக்காரன் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சது. இது ஒரு வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரத்தத்தை எடுத்து நம்மகிட்ட 40 வயசானா ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே, கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. செக்கப் பண்ணிட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லது, செக்கப் பண்ணாமல் தான் அவங்களுக்கு நல்லது. நான் கேட்குறேன், ஏற்கனவே செக்அப் பண்ணி எல்லாம் நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, யாரும் குணமாயிட்டாங்களா? அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச நோயே குணப்படுத்தாமல் இருக்கும்பொழுது எதுக்கு போய் நீங்களே போய் வாலண்டரி போய் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? எதுக்கு செக்அப் பண்ண சொல்கிறாங்கன்னா, செக்அப் பண்ணால் எப்படியாவது மாட்டுவீங்களே, அதுக்காக தான். வேறு ஒன்றும் இல்லை, பேசாமல் வீட்டில் இருங்க. நல்லா இயற்கை வைத்தியத்தில் அரைப்பங்கு சாப்பாடு, கால் பங்கு தண்ணி, கால் பங்கு காற்றுன்னு சொன்னாங்களே, நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணுறது ஐயா கேட்குறாரு. நாம் சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு ரசம் மோர் எல்லாமே தண்ணி தானே, அதில் கால் பங்கு வந்துடும். ஸோ அதுக்கு மேலே தண்ணி குடித்தா தேவையில்லை. இதே நீங்கள் பீஸா பர்கர் சாப்பிட்றீங்கன்னா காட்டாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நீர் சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிட்றோம், பொரியல் எல்லாமே நீர் தானே இருக்குது, அது போதும், இது போதும். அந்த கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அப்படி கட்டுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கணக்கு இருந்தாவே போதுங்க. திருமணம் பண்ணுறக்கே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உடம்புல தெம்பு இல்லைன்னா திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். யார்ட்டையும் பேச முடியாது, பழக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. திருமணத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எது நாயை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். பிரச்சனை திருமணத்தில் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதாங்க. நம்ம டெக்னிக்கை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மன சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க, மனசும் உடம்பையும் சரி பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். அதை திருமணம் வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு விட்டுருங்க. உடம்புல தெம்பு இல்லை, யோசிச்சு பாருங்கள், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்பொழுது யாரை பார்த்து பயப்படுவோம்ல? தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், தெம்பாக இருப்போம், ஏ என்ன அப்படின்னு கேட்போம். ரொம்ப வீக்காக இருப்போம், சரி வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓடி ஏன் ஒளிகிறோம், உடம்புல தெம்பு இல்லை. நீங்கள் அதை ஒரு காரணம் சொல்லாதீங்க, திருமணம் காரணம் சொல்லாதீங்க. திருமணத்துக்கும் உங்கள் உடம்புக்கு அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, அவ்வளோதான். உடம்புல தெம்பு அதிகமாக அதிகமாக எதையுமே சமாளிக்கிற தைரியம் வரும். சில பேர் 10 கிலோமீட்டர் மட்டும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஒன்றுக்கே ஏன் பயப்படுறோம், உடம்புல தெம்பு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. உடம்புன்னு நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக சொல்லலை, அந்த மனசில் உடம்புல சேர்த்து ஒரு எனர்ஜி இல்லை, அவ்வளோதான். நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, குளித்த உடனே பால் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. குளித்த உடனே ஜீரணம் பண்ணுற மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். குளித்த உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3/4 நேரத்துக்கு அப்புறம் தான் ஜீரணம் பண்ணுற மாதிரி எந்த பொருளையும் சாப்பிட்ணும். சாப்பாடை விட பால் ஜீரணங்களுக்கு நிறைய சக்தி வேணும், அதுக்கு சாப்பாடே சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் எதாக இருந்தாலும் 3/4 நேரம் தள்ளி சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கலாம். காலை எந்திரிச்ச உடனே தும்மல் வருதுன்னு என்ன அர்த்தம்னா, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் படுத்திருந்த இடத்துல இருக்கிற காற்று சரியில்லை, அந்த தூசு உள்ளே போய் தூக்கி வீசுறதுக்கு எனர்ஜி இல்லாமல் உடம்புல சூடு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு. காலை எழுந்திரிச்சு நடக்கிறீங்கள, உடம்பு சூடு ஒரு தூக்கி வீசும். பிரச்சனை உடம்புல இல்லை, நீங்கள் படுத்திருக்க ரூமில்
இல்லை உங்களுடைய தூக்க முறை, இல்லைன்னா பெட்ஷீட்டு போத்தி தலைக்கு போத்தி படுத்திருப்பீங்க, இல்லை கொசு ஊத்தி பயன்படுத்திருப்பீங்க, இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க நீங்கள் படுக்கிற இடத்துல இருக்கிற காற்றுல பிரச்சனை இருந்து உடம்புக்குள் மூக்கு வழியாக கெட்ட காற்று உள்ளே போனதுனால தானே தும்மல் வருது. நீங்கள் தும்மல் எடுத்துட்டு ஒன்றும் யோசிக்காதீங்க, என்னன்னு யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படுக்கிற ரூமில் யோசிச்சு பாருங்கள், அது காற்றை சரி பண்ணுங்கள், தும்மல் சரியாக போகும். சம்மந்தப்பட்டதில் உள்ளே வந்தால் வராது. அதில் ஆறே ஃபேக்டர் ஒன்று இருக்கும், ரெண்டு இடத்துலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது வந்தால் மட்டும்தான் நடக்கும், எல்லா சொந்தத்தையும் நடந்தால் நம்ம நடக்காது. அதாவது தங்கச்சி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுங்களா, குடும்பத்தில் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்தி பண்ண கல்யாணம் ரூல்ஸ் வச்சு எதுக்குன்னா அந்த ஆறே ஃபேக்டர் ஒன்றா இருக்கும், குழந்தை பிரச்சனை வரும். இந்த குழந்தை பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காக தான் தங்கச்சி மாமா பொண்ணு மாற்றி வச்சாங்க. அதில் சில மாமா பொண்ணு அந்த இதில் வந்து என்னாகுன்னா, உங்கள் அப்பா ஜாடையில் அவங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் வரும்போது பிரச்சனை வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஆறே ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு பேத்துக்கும் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மனசில் அந்த எண்ணத்தோடு பண்ணிட்டீங்கன்னா அதுவே குழந்தை உணமாக பிறந்துடும். அந்த மனசில் எண்ணம் இல்லைன்னா பண்ணுங்கள். நாடி பார்த்தா எந்த நாடி ஒழுங்காக குடிக்கலையோ அந்த குறிப்பிட்ட நாடி சம்பந்தப்பட்ட உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யணும்னு அர்த்தம். உடம்புல எந்த பாயிண்ட் டச் பண்ணா அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு சக்தி கிடைக்குங்கிறது உண்மை. அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு சக்தி கிடைக்கும் பொழுது உங்க உடம்புல இருக்கிற நோய் ஆட்டோமேட்டிக்கா குணமாகுது. அதனால அக்குபஞ்சர் ரொம்ப நல்லது. ஆனா என்ன சொல்றேன்னா, இது நாள்பட்ட நோய்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்காது. அக்யூட் டிசீஸுக்கு சூப்பரா வேலை செய்யும், கிரானிக் டிசீஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னு கேட்டா உங்களுக்கு தலைவலிக்கு, தலைவலி வந்துருச்சுன்னா யாருக்காவது தெரியுமா ஏன் வந்துக்குதுன்னு, வயிறு ஒழுங்கா ஜீர்ணமானது தலைவலிக்கும், லெட்டின் போலுன்னு தலைவலிக்கும், காலில் புண்ணு வந்தா தலைவலிக்கும், கண்ணுக்கு வேலை கொடுத்த அளவுக்கோ தலைவலி காரணமே தெரியாது. என்ன பண்ணுவீங்க, அக்குபஞ்சல்ல ஒரு நிமிஷம் டைம் உங்க நாடியை பார்த்தோன்னே எந்த நாடியில தெம்பில்லையோ அந்த நாடியில பிரச்சனை இருக்கிறதுனால தலைவலி வருது உண்மை. அந்த நாடியை சரி பண்ண அடுத்த நிமிஷம் தலைவலி குணமாகும், ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரி இம்மிடியட்டா இப்பவே ஒரு விஷயம் கிளியர் ஆகும்னா அக்குபஞ்சர்ல போனா அடுத்த செகண்ட் குணமாகும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது அந்த தலைவலி ஏன் செக் பண்ணி நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா இனிமேல் வரவே வராது. அதே மாதிரி அக்குபஞ்சர் நாடி பார்த்தோம்னா உங்களுக்கு கேன்சர் இருக்கா எய்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த நோயையும் உங்க நாடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கபடி சொல்ல சொல்லுங்க, நீங்க டாக்டர் ஒண்ணுமே பேசக்கூடாது, நாடி பார்த்து நோயை சொல்லணும், முடியவே முடியாது. இன்னொரு காமெடி என்னன்னா, நான் செக் பண்ணி பார்த்து சும்மா தான் சொல்லல, ஒரு பத்து அக்குபஞ்சர் டாக்டர், அக்குபஞ்சர் இல்ல நாடி பார்க்கிற பத்து டாக்டர் லைனா பத்து ரூபா உட்கார வச்சுக்கோங்க. ஒருத்தரை பத்து ரூம்லயும் போயிட்டு வெளியே வரணும், ஒரே ஒருத்தர் பத்து ரூம்லயும் போயிட்டு வெளியே வரணும், யாரும் ஒருத்தர் வந்து பேசிக்கூடாது. இந்த பத்து பேரும் கொடுக்கற ரிப்போர்ட் ஒரே நாடி இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்றாங்க இந்த நாடி இல்ல அந்த நாடி இல்லைங்க, அப்போ எது உண்மை, இப்ப யாரும் பார்த்து உண்மை, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், ஆறாம் நேரம் பத்து நிமிஷம் குறைந்த நாடி மாறிட்டே இருக்கு, ஒண்ணு அதிகமா துடிக்குது கம்மியா துடிக்குது. அதனால அப்படி நாடி ஒழுங்கா பாக்குறதா இருந்ததுன்னா ஒருத்தர் இருந்தா நான் படுக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா சவாசம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் நாடி பார்த்தா ஓரளவுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இந்த அரை மணி நேரத்துல என்ன பண்ணாலும் தெரியாது, தண்ணி நிறைய குடிச்சிருப்பாரு, சாப்பிட்டாலே சாப்பிட்டுப்பாரு, கண்ணு கலந்து இருப்பாரு, நாடி கலந்து குடிச்சிட்டு இருப்போம். ஒரு பத்து நிமிஷம் சவாசனத்துல இருந்து உடம்புல இருக்கிற எல்லாருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாடி பார்த்து ஒரு நாடியில தெம்பு இல்லைன்னா அங்கதான் பிரச்சனைக்கு நடக்கும். இந்த மாதிரி நாடி பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அக்குபஞ்சர் பயிற்சி பண்ணலாம், அக்குபஞ்சர் படிச்சவங்க அதுல என்ன எது இதெல்லாம் குணப்படுத்த முடியும், இதெல்லாம் குணப்படுத்த முடியாது, இதுல சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எதுக்கு பண்ண எதுக்கு பண்ண தெரிஞ்சிடும். அதனால எமர்ஜென்சிக்கு போங்க, நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் வரப்போ தவிர நீங்க தான் நோயை குணப்படுத்தணும். ஒரு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி தான் ஆரோக்கியம், பாட்டில் தான் உடம்புன்னு வச்சுக்கங்களேன், இந்த பாட்டில் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அக்குபஞ்சருங்கிற பேர்ல இந்த பாட்டில தண்ணி ஒன்றும் ஊத்துறீங்க. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், நீரோதெரபி, முத்ரா, ரேகி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங் என்னவோ பண்ணுங்க, அதெல்லாம் என்னன்னா உங்க பாட்டில் நினைக்கிற டெக்னிக். பாட்டில தண்ணி ஊத்துற பத்தியே கலப்பட்டு இருக்கீங்களே, இந்த பாட்டில் நிறைய ஓட்டை இருக்கு, இது அடைக்கிறதுக்கு கவலையே பண்றதில்லை.
அக்குபஞ்சர் போட உடனே பாட்டில் நினைச்சு வச்சிடறாங்க. இன்னும் நல்லா இருக்குது, போடணும் நல்லா இருக்குது. அடுத்த நாள் ஏன் போட்டி வலிக்குது? ஓட்டை இருக்கு இல்லையா, அக்குப்பஞ்சர் மூலமாக கிடைச்ச சக்தி இந்த ஓட்டை வழியை வெளியே போனால மறுபடியும் வலிக்குது, மறுபடியும் போறீங்க. உங்க ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அக்குப்பஞ்சர் போய் பாருங்க, ஒரு தடவை தொட்டா போதும் நோயெல்லாம் போடுவாங்க. ஸோ டாக்டர் மட்டும் செய்யறது ஒன்றும் கிடையாது, நோயாளி செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ஓட்டி அடைக்க வேண்டியது நம்ம கடமை, ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டரோட கடமை. எல்லா டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஓட்டை அடைக்கிறதே என்ன, அதனால ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது, ஓட்ட வழியும் வரைய மாட்டேங்குது. சில பேருக்கு ஓட்டை இல்லை, பார்த்தமே இல்லை, என்ன கொடுத்தாலும் அப்படியே போயிடும். முதல்ல பாட்டத்தை ஓட்டுங்க, ஓட்டை அடைங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாருங்க, சக்சஸ் ஆகும். எல்லா மருத்துவமும் நல்ல மருத்துவம், நாம நோயாளி செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போனால் நல்ல மருத்துவம். உபயோகப்படுத்தலாங்க. ஒன்றும் கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறதுனால கிட்னி கல்லெல்லாம் வராது. உங்கள் கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் ரத்தத்தில் அனுப்பும், கெட்ட பொருளில் மூத்திரம் அனுப்பும், அவ்வளோ தெரியுது. ஸோ இது தண்ணி மேலே குற்றம் இல்லை, நம்ம கிட்னி ஒழுங்காக. ஸோ எப்பவுமே அடுத்தவங்களை காரணம் சொல்கிறதுக்கும் அடுத்தவங்களை தப்பு சொல்ல ஆரம்பித்தா அந்த விஷயம் நம்மளை உருப்படவே முடியாது. எப்பவுமே உலகத்துல எது தப்பு நடந்தாலும் பாருங்க, நோய் வந்தா ஏன் உடம்பு ஒழுங்கா இல்லை? ஒரு டென்ஷன், கோபம், பயம் வந்தா ஏன் மனசு ஒழுங்கா இல்லை? நாம என்ன பண்றோம், ஏதாவது பொருள் திருடு போச்சுன்னா எவனோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், எவனோ ஒருத்தர் திருடுற அளவுக்கு நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி எது நடந்தாலும் இதுக்கு காரணம் நாம தான் சொன்னா அதை சரி பண்ணுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்தவங்க சொன்னா ஒன்னும் கோபம் வரும், நம்ம தப்பு சரி பண்ண மாட்டோம். அதனால தண்ணியில ஒரு குறையும் இல்லை, அந்த தண்ணியை குடிச்சாலும் நமக்கு நோய் வராத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருந்தா. நிறைய பேர் சாக்கடை சாமியார் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஊர் இருக்கிறாங்க சாக்கடை தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க, எதையும் சாப்பிட மாட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க. சாக்கடை தண்ணியை குடிச்சு நல்லா இருக்கும் பொழுது நம்ம கிரவுண்ட் வாட்டர்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, குடிங்க, ஒன்றும் ஆகும். அதாவது அப்போ பிரச்சனை வாங்கி வர தடுக்கிறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடும். உள்ள போன சாப்பாடு ஒழுங்கா இல்லாதனால எடுத்து சாப்பிட்டா 10 நிமிஷம் ஜீரணம் ஆயிடும். நீங்க நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பஸ்ல போகும்போது வாந்தி வராது, பித்தம் அதிகமா இருந்தாலும் டெய்லி எடுத்து பண்ணீங்க. லிவர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னுதான் கோபம் வரும். பசி எடுத்து நம்ம டெக்னிக்கலாக சாப்பிட்டா லிவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கீரைநெல்லி சம்மந்தப்பட்ட ஏதாவது பொடி கொடுங்க டெய்லி, லிவர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். கண்ணு கழுவுனா நோவம் கம்மியாகும், பச்சை தண்ணியில் கண்ணு கழுவிக்கலாம். கீரைநெல்லி அப்படியே தண்ணியில் கிடைக்கும், பிடிச்சிக்கலாம். கீரைநெல்லி எவ்வளோ சாப்பிட்றோமோ கண்ணுக்கும் லிவருக்கும் நல்லது. ஏப்பம் நிறைய டைப் இருக்குங்க, பசி எடுக்கும் போது ஏப்பம் வரும், அது பேர் பசி ஏப்பம்ங்கிறது. கேஸ் இருந்தால் ஏப்பம் வரும், அது கேஸ். சாப்பிட்டு கரெக்டா முடிக்கும் போது ஞாபகம் வரும், ஜீர்ணம். சாப்பிட்டு சாப்பாடு ஒழுங்கா இல்லாம ரொம்ப நேரம் தங்கி இருந்தா குளிர்ச்சி ஏப்பம் வரும். நிறைய ஏப்பம் இருக்கு, வரதை பொறுத்த இருக்கு. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஏப்பம் தெரிஞ்சா போதும், பசி ஏப்பம் தெரிஞ்சா போதும். ரெண்டா சாப்பிடும் போது ஏப்பம் வந்தா ஜீர்ணம் ஆயிடுச்சு நடத்தும், இந்த ரெண்டு ஏப்பம் தெரிஞ்சா போதும், குளிர்ச்சி ஏப்பம் வரவே கூடாது. அதாவது நம்ம உடம்புக்கு காத்து பத்துலன்னா கொட்டாயிரும். கொட்டாவின் என்னன்னா உடம்பு காத்து பத்தல, காத்து அதிகமா தேவைப்படுது. அப்போ பாருங்க, நிறைய நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் பாருங்க பேசி முடிச்சு இப்போ 6 மணிக்கு பேசி முடிச்சு வச்சுக்கல, 6 மணிக்கு முடிச்சு விட்டு சும்மா பார்த்து பாருங்க கொட்டாய் வந்துட்டே இருக்கும். ஏன்னா 6 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கேன், உடம்புல காத்து கம்மியா போச்சு. கம்மியான காத்த மூக்கு வழியா போறதுக்கு டைம் இல்லை, வாயில பிடிச்சி இழுக்குது. சும்மா பார்த்தது ஏதோ கொட்டாய் வருது, சும்மா உடம்பு வேலையே இல்லையா, நுரையில் அதிகமா வேலை செய்யலையா, ஆனா காத்து அதிகமா தேவைப்படுதோ. அப்ப என்ன பண்ணுது, உடம்புக்கு எப்ப காத்து அதிகமா தேவைப்படுதோ அப்போ கொட்டாய் வந்து காத்து நிறைய இழுத்துக்குது. நீங்க பயப்பட வேண்டாம், அது வந்து பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அது உடம்பு செய்யற அட்ஜஸ்ட்மெண்ட். இது நோயும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. கொட்டாய் வந்தா கொட்டாய் படுங்க, பரவாயில்ல. கூட்டமாக இருக்கும் பொழுது 2 அல்லது 3 பேருடைய மேலுக்கு மேல் போவது வருகிறது அதிகம். கூட்டமாக இருக்கும் பொழுது 2 அல்லது 3 பேருக்கு
ஒன்று போல் வருகிறது அது ஏன் சைக்கிள் அதாவது பக்கத்துல யாராவது கொட்டாய் விட்டா கொட்டா விட்டு தோணும் இது எப்படி கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன் நாலு பேர் ஒன்னா உட்காந்துருப்பான் நான் ஒரு கதை சொல்றேன் நான் போன வாரம் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒரு இன்னொரு கார் வந்துருச்சு கேஸ் அடிச்சிருச்சு சண்டை பிடிச்சேன் சொல்லி முடிச்சு விட்டா ஒன்று சொல்லுவாரு நானும் இதே மாதிரிதான் அஞ்சு வருஷம் கார்ல போயிட்டு இருக்கேன் காதல சொல்லுவாரு இப்படி நாலு பேர் கார் கதை சொன்னா அங்க இருக்க 40 பேரும் அவனுக்கு ஆசை வரும் நாமளும் கார் கதை சொல்லணும் அவனுக்கு தெரிஞ்ச கார் கதை இப்படி எதை பத்தி நம்ம பேசுறோமோ மத்தவங்களுக்கெல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அதை சொல்லணும்னு தோணும் அந்த மாதிரி கொட்டா விட்டு நம்ம என்ன பண்றோம் நாமளும் கொட்டா இருக்கோம் அவ்வளவுதான் குளிர்காலத்துல பழங்கள் சாப்பிட்டா பத்தா பழைய நினைச்சிட்டு இருக்காங்க குளிர்காலத்துல கொஞ்சமா சாப்பிடுவோம் வெயில் அதிகமா சாப்பிடுவோம் உண்மையிலேயே குளிர்காலத்துல தான் நிறைய ஜீர்ணமாகும் வெயில் காலத்துல ஜீர்ணமே ஆகாது ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா நம்ம உடம்பு 37 டிகிரி இருக்கணும் 37 டிகிரி குளிர்காலத்துல குளிர் ரொம்ப கம்மியாயிருக்கும் இல்லையா அப்போ உடம்பு உஷ்ணம் அதிகமா தேவைப்படும் இல்லையா அப்ப நிறைய சக்கரை செலவாகும் அப்ப நிறைய சாப்பிடுவோம் நல்லா ஜீர்ணமாகும் ஏன்னா உடம்பு சக்தி வேணும் சுகர் வேணும் வெயில் காலத்துல சுகர் உள்ளவா என்ன பண்ணுது உஷ்ணமா மாறுது உஷ்ணத்தான சக்தி வெயில் காலத்துல யாருக்கும் பசிக்காது ஏன்னா உடம்புக்கு சாப்பாடு தேவையில்லை எதுக்கு சூடு பண்றதுதான் குளுக்கோஸ் வேணும் எதுவுமே சூடா இருக்கு அப்ப தண்ணி மட்டும்தான் தேவைப்படும் குளுக்கோஸ் தேவைப்படாது அதனால பசிக்காது அதனால குளிர்காலத்துல அதிகமா சாப்பிடுவோம் வெயில் காலத்துல கம்மியா சாப்பிடுவோம் குளிர்காலத்துல வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் பத்தாது குளிர்காலத்துல பழம் சாப்பிடலாம் ஆனா சப்போட்டா பழம் நிறைய சாப்பிடணும் அதுல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு சோ குளிர்காலத்துல சாப்பிடுற பழங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்தா மட்டும்தான் தாங்க முடியும் அதனால குளிர்காலத்துல ஹெவியா சாப்பிடுங்க வெயில் காலத்துல ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துங்க ரொம்ப நல்லது குளிர்காலத்துல ஃப்ரூட்ஸை விட சப்பாத்தி சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கம்பளி போடுற போதிக்கு அதாவது இந்த குளிர கூட தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல உஷ்ணம் இல்லை அதுக்கு காரணம் உழைப்பு இல்லை உங்க உடம்புக்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே அந்த கையை கால் ஆக்கி தான் வேலைச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூடு இருக்கும் இந்த குளிர தாங்கும் குளிர் தாங்க முடியாது குளிர்கள தப்பு இல்லை உஷ்ணம் உடம்புல இல்லை அதெல்லாம் பயிற்சி பண்ணுங்க உடம்புக்கு வேலை கொடுங்க குளிர் தாங்க முடியும் இயற்கை என்ன சாப்பிடலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம் முளைக்கட்டிய தானியங்கள் கேரட்டு தேங்காய் வெள்ளரிக்காய் அப்படி சமைக்காம சாப்பிட்ற எதுவாக இருந்தாலும் கலை சேர்த்துக்கலாம் சமைக்கிறத மதியம் வச்சுக்கோங்க லிம்பாடிக் சிஸ்டம்னு பேரு நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது இல்லைங்களா ரத்த ஓட்ட பாதை அதை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு அது நீங்க தூங்கணும் தூங்காட்டியும் பேசினாலும் பேசாட்டி அது ஆட்டி பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ரத்த ஓட்டம் மாதிரியே அது கூடவே சேர்ந்து ஒரு ஓட்டம் இருக்கு இதுக்கு பேர் நிணநீர் ஓட்டம் பேரு லிம்பாடிக் சிஸ்டம் பேரு இது வழியா WBC அப்படிங்கிற ஒயிட் பிளட் செல்ஸும் உடம்பு எடுக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற மருந்தும் சப்ளை பண்ற ஒரு ஓட்டம் இத ஓட வைக்கிறது பம்பே கிடையாது எப்படி ஓடுன்னு கேட்டா கையில கட்டுற வாட்ச் இருக்கு இல்லையா ஒரு வாட்ச் இருக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க கையில கட்டினா ஓடும் டேபிள்ல வச்சா ஓடாது அசைவு இருந்தா ஓடும் அசைவு இல்லாட்டி ஓடாது அந்த மாதிரி நம்ம உடம்புல லிம்பாடிக் சிஸ்டம்ங்கிற நிணநீர் ஓட்டம் அசைவு இருந்தா ஓடும் யாரெல்லாம் உடம்புக்கு எந்த உறுப்புக்கு மேல கொடுக்காம வச்சிருக்கீங்களோ லிம்பாடிக் சிஸ்டம் ஓடாதனாலே நோய் வருது யோகா பண்ணா வாக்கிங் போனா உடம்புக்கு வேலை கொடுத்தா ஏன் நோய் குணமாகுதுன்னா லிம்பாடிக் சிஸ்டம் தன் ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணாவே எல்லா நோயும் குணமாயிருது இதனாலதான் உடம்புக்கு வேலை கொடுங்க வேலை கொடுங்க பயிற்சி பண்ணுங்க ஏன் சொல்றோம்னா இந்த லிம்பாடிக்ஸ் வேலை செய்யறாங்க இந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்ன நீ வீட்டு சொல்லியிருப்பேன் எண்ணெய் பலகாரம் சாப்பிடலாம் ஒன்றும் ஆகுது பிரச்சனை என்னன்னா இது நல்லெண்ணெய்னு விற்கிறாங்க இல்லைங்களா முதல்ல அது நல்லெண்ணெய் கிடையாது எங்கேயும் நல்ல எண்ணெய்னா ஒரிஜினல் எல்லாம் கொண்டு போய் செக்கில் ஆட்டம் எண்ணெய் வரும் அதுதான் நல்லெண்ணெய்
அந்த நல்லெண்ணெய் யாராவது ஒரிஜினல் ஆட்டி சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் விற்கிற எண்ணெய் எப்படி இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் உங்க வீட்டு எண்ணெய ஒரிஜினல் நல்லெண்ணெயா மாத்தி பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். அதை விட உலகத்துல மருந்தே கிடையாது. நல்ல கொழுப்பு, நல்ல சக்தி, ஆரோக்கியம் எல்லாமே அந்த எள்ளு எண்ணெயில் இருக்கும். நான் பண்ணேன், எனக்கு முதல்ல தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள சொன்னோட ஆச்சரியம், ஏன்னா நான் எல்லாமே பார்த்தது இல்லை, யாரும் பாருங்க காட்டினது இல்லை, எனக்கு எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம எள்ளெண்ணெய் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோ 5 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் ஒரு மிஷினை வந்து அரைக்க போனேன். சிரிச்சாங்க, 4 கிலோ எள்ளெல்லாம் வச்சு அரைக்க முடியாது, ஒரு 30 கிலோ வாங்கிட்டு வாங்கினாங்க. 30 கிலோ எள்ளு வாங்கிட்டு போய் வெயில நல்லா காய வச்சு கல்லெல்லாம் எடுத்து அப்புறம் 30 கிலோ எள்ளுக்கு ஒரு 1.5 கிலோ பனங்கரை குட்டி சேர்க்கணும், அப்போதான் அரைக்க முடியும். பனங்கரை குட்டி வாங்கிட்டு போய் மிஷினில் கொடுத்தோன்னா அந்த இளநீ எல்லாம் ஊற்றணுமாமா, 2 மணி இளநீ வாங்கி கொடுத்து தண்ணி கூட இளநீ ஊற்றினாங்க. அந்த மிஷினில் போட்டு அரைச்சா ஒரு எண்ணெய் வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சா அந்த கழிவுலாம் கீழே போய் எண்ணெய் கிடச்சிது. அதை குடிச்சு பார்த்தா வாழ்க்கையில் இந்த மாதிரி எண்ணெயை பார்த்தது இல்லை, குடிச்சது இல்லை, அதுதான் உண்மையான எள்ளு எண்ணெய். ஆனால் விற்கிற எல்லா எண்ணெயும் ஒரிஜினல் நல்ல எண்ணெயே கிடையாது. அதனால தயவு செய்து உங்க வீட்டு எண்ணெயை ஒரிஜினலாக ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கிட்டு போய் ஒரு தடவை அரைச்சிங்கன்னா கெட்டு போகாது, 1 வருஷம் வச்சுக்கலாம். நீங்க இப்ப ஏற்கனவே வாங்குற எண்ணெய் எவ்வளவு விளையோ அதே விலைதான் வரும், இல்லத்தரத்து நீங்க ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா நல்ல எண்ணெய், அந்த எண்ணெயில சாப்பிட்டு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் குணமாகுதுங்க. சொல்ல நம்ப மாட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும், மலேசியா போகும்போது ஒருத்தர் எங்கிட்ட வந்து ஒரு சின்ன டப்பான ஒரு என்னமோ மருந்து கொடுத்தாரு, இன்க் பில்லர் போட்டுருச்சு, அதை 1 நாளைக்கு 3 சொட்டு குடிங்க எல்லா நோயும் குணமாகுதுன்னு ஒரு பெரிய கம்பெனி ஒரு மிஷின் வச்சு நீங்க போனீங்கன்னா உங்க கையில் ஒரு பொருளை கொடுப்பாங்க, அதை அமுத்தி பிடிச்சீங்கன்னா லேப்டாப்ல ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அதை செக் பண்ணி சொல்லுது, ஒரு 5 நிமிஷம் கையில பிடிச்சா உங்களுக்கு பிபி சுகர் இன்சுலின் லெவல் எல்லாமே சொல்லிடுது. அது 1.5 லட்சம் நம்ம அந்த மிஷின் 1.5 லட்சம் நீங்க கையில் பிடிச்சா அவங்க எல்லா லிஸ்ட் சொல்லிடுது. இவங்க என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா வந்து ரிப்போர்ட் கையில் கொடுத்துறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிற பிரச்சனை இருக்கு. எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து வச்சு கதறிய மருந்து, அந்த சின்ன டப்பால ஒரு மருந்து இன்பிளர் போட்டிருக்கீங்க பில்லர், அதை தூக்கி டெய்லி காலையில 3 சொட்டு சாப்பிடணும். முத முதல்ல அப்பதான் குடிச்சேன், தெரியாது என்னன்னு, அது பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பேசினாரு. என்ன பேசினாருன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய நாடு மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க, நம்ம லிங்க் போட்டுக்கலாம். அது வந்து 70 வெள்ளி 70 லிங்கெட், 70 லிங்கெட்னா 2000-3000 வரும், இத்தனோடு டப்பால ஒரு மருந்து. அப்புறம் தனியா வந்து சொன்னாரு, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, சுத்தமான எள் எண்ணெய். நான் போய் ஆட்டி பார்த்தா 1 லிட்டருக்கு ஒரு 100-200 ரூபாய் வருது, அவ்வளவுதான் மதிப்பு 1 லிட்டருக்கு. ஆனா இத்தனோட்டு பாட்டில் 3 ரூபாய் கேட்கிறாங்க, அத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமா இந்த நாட்டுக்கு வரப்போகுது, எல்லாரும் 50 டப்பால 10,000 ரூபாய் எல்லாம் சாப்பிட போறீங்க. உடனே நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்க வச்சு பாருங்க. அதனால தயவு செய்து வீட்டு எண்ணெயை ஒரிஜினல் எள்ளெண்ணெயா நீங்களே அலைங்க. நம்ம டெக்னிக்ல உங்க நாக்கு பிடிச்ச மாதிரி சுவையா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம், ஆறு சுவையை சாப்பிடுங்க சுவையா சாப்பிடுங்க. அதில் சின்ன ஒரு சிக்கல் வருது, என்னன்னா பல பேர் நல்ல சுவையா சாப்பிடுறாங்க பட் நோய்கள் இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஒரு சுவைக்கு அடிமையா இருக்கு. எப்ப நாம ஒரு சுவைக்கு அடிமையாக கேட்டீங்கன்னா பாருங்க, சிம்பிள் டெக்னிக், ஒரு பொருளத்துக்கு வாயில போடுங்க, அதை நல்லா ரசி ரசிச்சு சாப்பிடுங்க, அது முழுங்கின உடனே உங்க நாக்குல அந்த சுவை இருக்கும். இன்னும் முடியல, முழுங்கிட்டீங்க ஆனா நாக்குல சுவை இருக்கும். இந்த நாக்குல சுவை இருக்கும் பொழுதே அதே பொருளை மறுபடியும் உள்ள போட்டா அந்த டேஸ்ட் உள்ள போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோணும். இதே ஒரு பொருளை வாயில போட்டு அதை முழுங்கினவுடனே வெறும் வாயை சப்பணும், நாக்குல ஏற்கனவே இருக்கிற சுவைய சப்ப பண்ணிட்டு நாக்கை எம்டி பண்ணி சுவை இல்லாத நாக்கா மாத்தி மறுபடியும் அந்த பொருளை சாப்பிட்டீங்கன்னா 4 முறை சாப்பிட்டா தினம். இந்த மிச்சர்லாம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சில பொருள் பாருங்க,
நீங்க உடனே சரி அலாட்டமிக் தேர்வு பிரகாரம் மனசு புடிச்சுவா சாப்பிடணும். ஏன்னா ஒரு சுவை தீரணும், அடுத்த சுவை உள்ள போட்டிருக்கு. அப்ப ஒரே சுவை உள்ள போட்டிருந்தா உள்ள போயிட்டே இருக்கும். சோ என்ன பண்ணுங்க இனிமேல், இது ஒரு அடிஷனல் டெக்னிக். உணவு வாயில போட்டா மென்னு சாப்பிட்டோன்ன வெறும் நக்க சாப்பிடுங்க. சுவையை எல்லாம் போகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. எந்த சுவைக்கும் நீங்க அடிமையாக மாட்டீங்க. எது எவ்வளவு வேணுமோ கரெக்டா உள்ள போகும். ரெண்டாவது, வெள்ள சக்கரை தயவுக்கு பயன்படுத்தாதீங்க. வெள்ள சக்கரை விஷம். கரும்பு ஆலையில சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற யாருமே அவங்க வீட்டுல வெள்ள சக்கரை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த நாட்டு சக்கரைய வெள்ள சக்கரையா மாத்திரக்கு அவ்வளவு கெமிக்கல் போடுறாங்க, இன்க்ளூடிங் சல்ஃபர். இது என்னது, அந்த 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 சக்கரைய குவாலிட்டியை எடுத்து விஷமா மாத்திருக்கு. அந்த சக்கரை இனிப்பு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே நாது கிடையாது. இனிப்புங்கிற சுவை மட்டும்தான் இருக்கு, தவிர ஒண்ணுமே கிடையாது. வெள்ள சக்கரை சாப்பிட்ற வரைக்கும் எல்லா நோயும் வரும். அதனால வெள்ள சக்கரை சேர்த்திக்காதீங்க. பழங்கள் பட்டி, அச்சு வல்லம், உருண்ட வல்லம், நாட்டு சக்கரை, சப்போட்டா பழம், பலாப்பழம், இதுல எல்லாம் தேனு இதுல நிறைய இருக்கு. அதே மாதிரி தேன் வாங்கும் பொழுது ஒரிஜினல் தேனா பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் தேன் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் இந்த வெள்ள சக்கரை போட்டு கலந்து வந்து ஊத்தி கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு மாசம் அப்படியே வச்சிருந்தா கீழே கட்டி ஆயிடும். அது எல்லாமே டூப்ளிகேட் இருக்கும். அதுவும் இல்லாம பொதுவா எல்லா தேனும் இனிக்காது, அதை புரிஞ்சுக்கணும். தேனு தான் கசப்பொருள். தேனை குடிச்சா சிம்பிள் டெஸ்ட், தேனை குடிச்சா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உங்க நாக்கு நெல்லிக்காய் சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னமோ ஒண்ணு பண்ணும். அது ஒரிஜினல் தேன். ஆனா இப்ப இருக்கிற தேன் குடிச்சா நல்ல இனிப்பா இருக்கும். பயன்படுத்துங்க. இத மூணையும் மாத்தி வச்சாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. இல்லைன்னா நோய்களும் அல்சர்களும் சொல்றாங்களா? உண்மையிலேயே நேர நேரத்துக்கு சாப்பிட்டாதான் எல்லா நோயும் வந்த உண்மை. பசி எடுத்து சாப்பிட்டா நோய் குணமாகும், நேர நேரம் சாப்பிட்டா நோய் வரும். எப்படி தெரியுங்களா? காலை 10 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு வேலை செய்யல, சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு 2 மணி ஆயிடுச்சு. உங்க செடியூல் பிரகாரம் 2 மணிக்கு சாப்பிடணும், டைம் பார்த்து வச்சிருக்கீங்க. ஆனா காலை சாப்பிட்டா 10 இட்லி ஜீரணமே ஆகல. இப்ப 2 மணிக்கு சாப்பிட்டா நோய் வருமா வராதா? இதே காலைல 10 மணிக்கு 10 இட்லி சாப்பிட்டு நீங்க மாத்து பாக்கணும் வேலை செய்யறீங்க, ஏதோ திவியான வேலை செய்யறீங்க. 12 மணிக்கு நல்லா பசிக்குது. நீங்க நான் இப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன், டைம் பார்த்தா சாப்பிடுவேன் வெயிட் பண்ணா நோய் வருமா வராதா? இதுல என்ன புரியுது? பசி எடுத்தா சாப்பிடணும், அதான் கரெக்ட். நேரம் பார்த்து சாப்பிட்டா நோய் வரும். காலை எத்தனை மணிக்கு சாப்பிட வேண்டும்? பசி எடுத்தா சாப்பிடுவோம். நீங்க 2 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 2 மணிக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங் வச்சிருப்பீங்க, மிஷின் வச்சு வேலை செய்வீங்க. 5 மணிக்கு பசிக்கும், சாப்பிடுங்க. நான் சில பேர் கால் ஓட்டி போடுவேன், நைட்டுக்கு கால் போட்டுருப்பேன், சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்டுருப்பேன். அதுதான் பசிக்காது. ஏதோ ஒரு பார்சல் வாங்கி காரில் போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 3 மணிக்கு அப்பதான் கப்பல பாட்டு பசிக்கும். அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. 3 மணிக்கு போற வேண்டிய ஓட்டமா நிற்கும் உட்கார. நான் 3 மணிக்கு வந்து புரோட்டா சாப்பிட்டுருப்பேன், ஆணி கூட சாப்பிட்டுருப்பேன். ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த புரோட்டா. 3 மணிக்கு காலையில அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை சாப்பிட்டு மாடி வந்துட்டு 6 மணிக்கு சேர்த்து வேலை முடிஞ்சுதா? பசி எடுத்தா சாப்பிடுங்க, டைம் எல்லாம் பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கும். உடம்பு தூத்திக்கிட்டாலும் ஒரு 1.5 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகணும். உடம்புல உடம்புல தண்ணி படுது. ஆனா சில பேருக்கு பாருங்க, குளிச்சுட்டு வந்தவன கமகமான பசிக்கும். அவங்க சந்தேகம், நமக்கு தான் பசிக்குதுல, ஏன் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும்? ரொம்பதான் பசி எடுத்த சாப்பிடும். ஏன்னா யாருக்கு அப்படி பசிக்கும்னா, கூலி வேலை செய்யறாங்க, உடம்புக்கு அவ்வளவு ஹீட்டு. குளிச்சா அதெல்லாம் 5-2 செகண்டுங்க அந்த தண்ணி எல்லாம் ஒண்ணும் போய் ஹீட் ஒண்ணும் போட இல்லை. அவ்வளவு ஹீட்டா இருக்கீங்க, நிறைய வேலை செய்யறீங்க, ஏகப்பட்ட வேலையை பாத்திரங்களுக்கு துணி துவச்சு அதை பண்ணி எல்லாம் முடிச்சு குடிச்சீங்கன்னா அந்த குளிக்கிற தண்ணியோட சுஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அது 2 செகண்ட்ல ஆவியா போயிடும். நீங்க எல்லாம் சாப்பிடலாம். ஒரு வேலையை செய்யாம சும்மா உட்காந்துருந்து குடிச்சாதான் உட்காந்து தேவைப்படும். அதனால
குளிச்ச உடனே சாப்பிடலாம். புரிஞ்சுக்கோங்க, உங்க உடம்புல ஹீட் பாடியா இருந்து நிறைய வேலை செஞ்சு ஆனா இருந்தா சாப்பிட்டுக்கலாம். அதிகமா வேலை செய்யாதம மனசுக்கும் புத்திக்கு தான் வேலை கொடுக்குறீங்க, உடம்புக்கு வேலை கொடுக்கலன்னா நீங்க உங்களோட வெயிட் பண்ணணும். ஆமா உண்மை. வாஸ்து குறைபாடுகள் என்னன்னா வெளியிருக்க பஞ்சபூதம் வீட்டுக்குள்ள ஒழுங்கா இல்லை. உங்க வீட்டுல நெருப்பு எப்படி இருக்கு, காத்து எப்படி இருக்கு, வாஸ்து. ஒரு வீட்டுல பொதுவா இந்த ஊர்னா இந்த பக்கத்தான் காத்து அடிக்குது, ஒரு திசையில காத்து அடிக்கும். அப்போ இந்த திசையில காத்து அடிக்குதுன்னா இங்க சமையல் ரூம் வச்சா சமையல் ரூம்ல புகை வீட்டுக்குள்ள போய் வெளியே போகுதுனால சமையல் ரூம் அந்த பக்கம் இருக்கிறது வாஸ்து. காத்தோட்டமா இருக்கிற மாதிரி ரூம் செட் பண்ண வாஸ்து. சூரிய வச்சு உள்ள இப்படி பஞ்சபூதம் ஒழுங்கா உள்ள வந்து வெளியே போற டெக்னிக்கல் வாஸ்து. வாஸ்துல சும்மாலாம் கிடையாது, அதை ஒழுங்கா பார்த்தா ஆரோக்கியமா தான் இருக்கும். உடம்பு உஷ்ணம் அதிகமா இருக்கும், உங்க உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்கு சில டெக்னிக் ஃபாலோ பண்ணா சரியா போயிடும். இந்த சீத்தலைக்குன்னு சொல்லுவாங்க, நாக்க மடிச்சு உறிஞ்சு உள்ளுக்குள்ள வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சுட்டு மெதுவா மூக்கு வழியே காத்தை வெளியே விடுங்க. அந்த மூக்கு வழியே வர காத்து அவ்வளவு உஷ்ணமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 முறை செஞ்சு பாருங்க, உடம்பு உஷ்ணம் இறக்கிடும். ஆனா இதை நைட்டு தூங்குறதுக்குள்ள பண்ணீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா உடம்பு உஷ்ணம் கம்மியான தூக்கம் வராது, உடம்பு உஷ்ணம் வேணும். இது பகல்ல பண்ணிக்கணும். எப்ப உஷ்ணம் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் ரொம்ப நேரம் உள்ள வச்சு காத்த வெளியிட்டீங்கன்னா நிறைய உஷ்ணம் வெளியே போகும். சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த யூரின் போகும்போது எரிச்சல்லாம் கம்மியாகும். இந்த சிகிச்சை இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் டிவிடியா இருக்கு. தமிழ் புக் வந்து பிப்ரவரி 11 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ தெலுங்கு டிவிடி வந்துருச்சு, அடுத்தது கன்னடா மலையாளம் வந்துட்டு இருக்கும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு டிவிடி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுங்கிறது மொத்த எண்ணம். இதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா www.anatomictherapy.com.org அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா விஷயமும் நீங்க ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி உலகத்துக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் புக்கு டிவிடி ரெடி பண்ணா அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன். அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். யூடியூப்ல போய் பார்த்துட்டாங்கன்னா செலவு மிச்சம், ஒவ்வொரு நாட்டுலையும் சொல்ற டைம் மிச்சம், எல்லாரும் பாத்துக்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு 2-3 வருஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுதான் ஒரு எய்மா போயிட்டு இருக்கு. முடிஞ்சவங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வேற எங்காவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நோட்டீஸ்ல பாத்துட்டு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா இமெயில் மூலமா உங்க டவுட் அனுப்புங்க, இல்ல நீங்க போன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்தை உலக மக்களும் கொண்டு போய் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன் எல்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டர் போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்ல டீம் மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அது இல்லாம இப்போ நான் பேசுறது வந்து என்னுடைய அறிவுக்கு பேசுறேன், எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு. அதனால நான் பேசுறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா தயவு செய்து அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எனக்கு போன்லயோ இன்டர்நெட்லயோ இல்லை அட்ரஸ்லயோ பொறிய வச்சிட்டீங்கன்னா சில புக்கெல்லாம் பார்க்கும்போது தோணும் இந்த புக்கு எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா அந்த புக்கை வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இன்னும் படிக்க ஆரம்பிச்சு என்ன நோக்கம் என்னன்னா இப்போ நான் பேசுறது எனக்கு திருப்தி இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் சிறப்பா இதை கொடுக்கணும்னு ஆசை. அதனால கரெக்ஷன் இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இது சம்பந்தமா அந்த நாலேஜ் இருக்கோ அதை எனக்கு அமைச்சு வச்சுட்டீங்கன்னா அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தனக்கு சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி இந்த விஷயம் இருக்கீங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டுல போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும் இந்த மாதிரி சாப்பிட்டோமான்னு ஞாபகம், தேவைப்பட்ட அதை வாங்கி போயிருக்கீங்க. டிவிடி இல்லாதவங்க தயவு செய்து வாங்கிட்டு போங்க, ஏன்னா
இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும். தேவைப்படும் டிவிடி வாங்கிக்கோங்க. இந்த டிவிடியில் யோகா முத்ரா வர்மா இருக்கு, இது தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க, இந்த புக் வாங்கிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்க என்னன்னா மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும்.